அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி தேஜோ வளம மாதிரியே காதலோடு கலந்த ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையை எங்களோட எழுத்தாளர் தேன்மொழி உங்களுக்காக தந்திருக்காங்க நாங்க ஏதோ ஒரு வகையில் தவறான பாதையில் கொண்டு செல்லப்பட்டாலுமே கூட காதல் எங்களை சரியான பாதையில் கூட்டி செல்லணும்னு சொல்லுவாங்க அதுக்கு உதாரணமா இந்த கதையை பார்க்கலாம் ஸோ இந்த கதையை நீங்க கேட்டுட்டு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு இந்த கதையோட கதாபாத்திரங்கள் எப்படி இருந்தாங்கன்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க ஏடிஎம் நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரம் உடனடி அப்டேட்ஸ்க்காக பெல் ஐக்கனையும் சேர்த்து தட்டிவிடுங்க வாங்கங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் அகிலன் கண்ணன் இருபத்தி ஒன்பது வயதுடைய ஆனலகன் ஆறடி உயரமும் இளஞ்சிவப்பு நிறமும் கொண்ட அழகிய ஆண்மகனாவான் அவனுடைய தந்தை தினேஷ் கண்ணன் டாப் நம்பர் இந்தியன் அமுதா அவர் தன்னுடைய கணவனுக்கு உறுதுணையாக பிசினஸில் இருக்கிறார் பிசினஸில் கண்ணன் ராஜா என்றால் அமுதா ராணியாக திகழ்கிறார் தன் தந்தை தொடங்கிய ஆரோடெக் தன்னாட்டில் மட்டுமில்லாமல் வெளிநாட்டிலும் நம்பர் ஒன் ஆரோடெக்வாக உருவாக்கிய அசைக்க முடியாத உயரத்தில் நிற்கிறான் அகிலன் தன் எதிரிகளுக்கு அரக்கனாகவும் இரக்க குணமற்றவனாகவும் தன்னை யார் எதிர்த்து நின்றாலும் அவர்களை உருத்தெறியாமல் அழித்து அடுத்த வேளையை பார்ப்பான் அதுவரை உணவு தண்ணீர் கூட இறங்காத அவனுக்கு அவ்வளவு கோபம் வரும் கொடூரமானவன் அகிலனை பொறுத்தவரை தான் அழகன் என்ற திமரும் சின்ன பொருள் என்றால் கூட தனக்கு பெஸ்டாக இருக்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவன் முன்கோபக்காரன் ஆனால் நல்ல ஒழுக்கமான ஆனழகன் அகிலனுக்கு இப்பொழுது திருமணம் வயது என்பதால் அவனுக்கு பெண் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்காக எல்லாம் அவன் திருமணம் செய்து அந்த பெண்ணின் தகுதி அழகு அவனுக்கு இருந்தால் மட்டும் ஒப்புக்கொள்வான் அவன் நினைத்தது போல சாருமதி நம்பர் ஒன் மாடல் சாருமதி டேட்டுக்காக பல கம்பெனிகள் வரிசையில் இருப்பதால் பெஸ்டே என்று சாருமதியை திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டான் ஆனால் அவன் எண்ணங்களை சாருமதி மாற்றுவாள் என்றும் அவனுக்கு பிடித்தாற் போல திருமணம் நடக்கப்போவதில்லை என்றும் அவன் அறியான் வெண்பா இருபத்தி இரண்டு வயதுடைய அழகான பெண்ணவள் அவள் மனதை போல தூய்மையானவள் வாழ்க்கை லட்சியமுடைய பெண் அழகாக பாடக்கூடியவள் பரதநாட்டியம் தெரியும் தன் பள்ளிப்படிப்பை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரை சென்னையிலும் செவன்த் இருந்து காலேஜ் திருச்சியிலும் தன் பாட்டி வீட்டிலிருந்து படிக்கிறாள் தன் பாட்டி உடல்நிலை சரியில்லை என்பதாலும் அக்கா திருமணம் என்பதால் சென்னை வந்தனர் யாராவது வெண்பாவை கஷ்டப்படுத்துவது போல் பேசினாலும் சரி அவர்களை எதிர்த்து பேசாமல் சிரித்து அந்த இடத்தை கடந்து விடுவாள் எப்பொழுது அவள் சோர்ந்து போனாலும் அவள் தன்னை தானே ஊக்குவித்துக் கொள்வாள் தன் பாட்டி மற்றும் அவளது சிறிய வயது தோழி மாலா மட்டுமே அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சாருமதி எப்பொழுதும் வெண்பாவை தன் தங்கையாக பார்க்க மாட்டாள் அவளுக்கு தங்கையொருத்தி இருக்கிறாள் என்று கூட யாரிடமும் சொல்ல விருப்பப்பட மாட்டாள் வெண்பா அதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் தனக்கென ஒரு அக்கா இருக்கிறாள் என்று எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பாள் ஆனால் அவள் செய்ய போகும் ஒரு செயலால் தன் வாழ்க்கை மாறும் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள் நளினா மற்றும் ராமு சாருமதியின் பெற்றோர்கள் அவர்களை சாருமதி பெற்றோர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் வெண்பா என்று அவர்களுக்கு இரண்டாவது ஒரு மகள் இருக்கிறாள் என்று நினைவில் கூட இல்லாமல் இருப்பார்கள் நளினா மற்றும் ராமு முதலில் பெண் குழந்தை என்று மகிழ்வாக இருந்தார்கள் இரண்டாவது ஆண் குழந்தை எதிர்பார்த்தவர்கள் ஆனால் அவர்களை பொய்யாக்கி வெண்பா வந்து பிறந்தாள் இதனால் இவர்களுக்கு வெண்பாவை சிறுவயதிலிருந்தே பிடிக்காது வெண்பா பிறந்ததால் தான் அவர்களுக்கு பிசினஸ் லாஸ் கஷ்டங்கள் வருகிறது என்றும் ராசி இல்லாதவள் என்றும் அவளை குற்றம் சாட்டுவார்கள் வெண்பாவிற்கு சிறுவயதிலிருந்தே அவள் ஆசைப்பட்ட எதுவும் கிடைக்காது சாருமதி வேண்டாம் என்ற துணி மற்றும் பொருட்கள் மட்டுமே அவளுக்கு கிடைக்கும் திடீரென்று அவள் பெற்றோர் அவளை ராமுவின் அம்மா விமலா பாட்டி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் திருச்சிக்கு விமலா பாட்டி வெண்பாவை அரவணைத்துக் கொண்டார் முதலில் வெண்பாவிற்கு கஷ்டமாக இருந்தாலும் விமலா பாட்டியின் அன்பில் அவள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாள் தன்னுடைய ஃப்ரெண்ட் மாலாவிடம் மொபைல் போனின் மூலம் நட்பை வளர்த்துக் கொண்டனர் இருவரும் இன்னும் நெருங்கிய நண்பர்களாகினர் வெண்பா சென்னைக்கு வர விருப்பப்பட மாட்டாள் ஆனால் மாலாவை பார்க்க மட்டும் எப்போவாவது வருவாள் இப்பொழுது விமலா பாட்டிக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சென்னைக்கு ட்ரீட்மெண்ட் வந்தனர் தன்னுடைய அக்கா திருமணம் என்றும் செமஸ்டர் லீவு என்பதால் சிறிது காலம் நம் சென்னையிலேயே இருக்கலாம் என்று முடிவெடுத்து வந்தனர் ஆனால் அவள் இனி சென்னை விட்டு போக மாட்டாள் என்று அவளுக்கும் தெரியாது விமலா பாட்டிக்கும் தெரியாது தினேஷ் கண்ணன் தம்பதியினர் தங்களுக்கு ஒரே மகன் என்பதால் தங்களுடைய செல்வ செழிப்பை அவனுடைய திருமணத்தில் காட்டினர் அகிலன் திருமணம் நான்கு நாட்கள் என முடிவெடுக்கப்பட்டது அதன்படி முதல் நாள் வெல்கம் பார்ட்டி இரண்டாவது நாள் சங்கீத் மூன்றாவது நாள் மெகந்தி நான்காவது நாள் திருமணம் என்றும் முடிவெடுத்தனர் ஆனால் இதில் எதிலும் முழுதாக அகிலன் கலந்து கொள்ளவில்லை வெண்பாவிற்கு மாப்பிள்ளை யார் என்று கூட சரியாக பார்க்க முடியவில்லை அகிலனுடைய பின்பக்க தோற்றம் மட்டுமே பார்த்துள்ளாள் வெண்பா அகிலனுடைய முகத்தை பார்க்க முயற்சி செய்யும் போதெல்லாம் அவளுக்கு ஏதேனும் வேலையை யாராவது கொடுத்து விடுவார்கள் அவன் என்ன அவ்வளவு பெரிய அழகனா என்று அகிலனை மனதில் திட்டிக் கொண்டே பார்க்காத வருத்தத்தில் சென்றுவிட்டாள் ஆனால் காலம் முழுக்க அவள் அந்த முகத்தை தான் பார்க்கப் போகிறாள் என்று அவளுக்கு தெரியாமலே அவனை திட்டி சென்றாள் இரவு ஒன்பது மணி அளவில் சாருமதி வெண்பாவிடம் தன்னுடைய கல்யாண பிளவுஸை வாங்கி வர சொல்லி இருந்தாள் அதுவும் தன்னுடைய டிசைனரிடமிருந்து டிசைனருக்கு வேறு வேலை இருப்பதால் சாருமதி இல்லை வேறு யாராவது வந்து வாங்கிக் கொள்ள சொன்னார் சாருமதி வெளியே போக முடியாத காரணத்தால் வெண்பாவை அனுப்பி வைத்தாள் சாருமதி பழைய காரை தான் வெண்பா இப்பொழுது என்றுதான் கொடுத்தாள் ஆனால் வெண்பா அந்த கார் கொடுத்ததற்காக மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் சாருமதி சொன்ன அட்ரஸ் இருபது கிலோமீட்டர் என்பதால் அந்த இரவில் இடம் தேடி செல்லும் போது கார் பஞ்சர் ஆகிவிட்டது வெண்பாவிற்கு பஞ்சர் சரி செய்ய தெரியாததால் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் யாராவது உதவிக்கு வருவார்களா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாள் இரவு என்பதால் அந்த ஏரியாவில் யாரும் இல்லை தன்னுடைய மொபைல் சார்ஜ் இல்லாமல் மொபைல் ஆஃப் ஆகிவிட்டதால் மிகவும் பயந்து விட்டாள் வேண்பா யாராவது உதவிக்கு வருவார்களா என்று சுற்றி முற்றி அழுவாத குறைக்கு பார்த்துக்கொண்டிருந்தாள் அப்பொழுது அந்த வழியாக ஒரு கார் அவளை கடந்து சென்றது அவள் உதவி கேட்கலாம் என்பதற்குள் அவளை விட்டு கார் தாண்டி சென்று சென்றுவிட்டது என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வெண்பாவிடம் திரும்ப அந்த கார் வந்து நின்றது கார் டிரைவர் இறங்கி எதனா உதவி வேண்டுமா என்று கேட்டார் ஆமா அண்ணா கார் பஞ்சர் எப்படி மாத்தணும்னு தெரியல என்றாள் பின் அவளுக்கு கார் சரி செய்து கொடுத்து உதவி செய்தார் அந்த டிரைவர் வெண்பாவும் ரொம்ப நன்றி அண்ணா நீங்க தாண்டி போயிட்டீங்க யாரும் உதவிக்கு வரமாட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனால் நீங்க திரும்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா என்றாள் நீங்கள் தனியாக போது உனக்கு எப்படி உதவி செய்யலான்னு தெரியாமல் கடந்து போனப்போ எங்க தான் வண்டியை நிப்பாட்டி உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்க சொன்னாரு என்றார் வெண்பா காரை எட்டி பார்த்தாள் ஆனால் முகம் சரியாக தெரியாததால் உங்க சின்ன ஐயா ரொம்ப பிஸி போல அண்ணா லேப்டாப்பில் லேப்டாப்ல கம்பெனி வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாரு என்றார் ஓ சரி அண்ணா ரொம்ப நன்றி உங்க சின்ன ஐயாவுக்கும் நான் நன்றி சொன்னதா சொல்லிடுங்க அண்ணா சரிம்மா இன்று இரு காரும் கிளம்பியது சாருமதி சொன்ன இடத்தில் வெண்பா பிளவுஸ் வாங்கிவிட்டு திருமணம் நடக்கும் மண்டபத்தை நோக்கி செல்லும் போது இன்று சென்றாள் வெண்பா மற்றும் விமலா பாட்டி ஒரே அறையில்தான் தங்கியிருக்கின்றனர் தங்கி இருக்கின்றனர் வெண்பா வனஜா ஆண்டியிடம் பாட்டிக்கு மருந்து கொடுத்து கரெக்டா போடுறாங்களா என்று பார்க்க சொல்லி சென்றாள் வனஜா ஆண்டி என்பவர் திருச்சியில் பாட்டி வெட்டு பக்கத்தில் இருப்பவர் இவர்கள் சென்னை போகவும் வனஜாவிற்கு சென்னை சுற்றி பார்க்க ஆசை என்பதால் இவர்களுடன் சென்னைக்கு வந்தார் விமலா பாட்டியின் மேலும் வெண்பாவின் மீதும் மிகுந்த அன்புள்ளவர் வெண்பா ரூமில் வந்து பார்க்கும்போது வனஜா ஆண்டி மற்றும் விமலா பாட்டி இல்லை எங்கே என்று தேடும் பொழுது இருவரும் மட்டுமல்லாமல் மற்ற அனைவரும் உறவினர்களும் ஒரே இடத்தில் இருந்தனர் வெண்பா வனஜா ஆண்டியிடம் ஏன் எல்லாரும் ஒன்றா நிற்கிறீங்க அம்மா அப்பா ஏன் கோவமாக இருக்காங்க அப்புறம் சாருமதி எங்க என்று கேட்டாள் அதற்கு வனஜா ஆண்டி லாஸ்ட்ல கேட்டியே அதை தான் முதலணி கேட்டுக்கணும் இன்று இருவரும் முணுமுணுத்துக் கொண்டு இருந்தனர் இவர்கள் முணுமுணுப்பை பார்த்த நளினா வெண்பாவை பார்த்து எங்கடி போன சாருமதியை விட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு எங்கே எங்க போன என்று கேட்டார் சாருமதியோ பிளவுஸ் வாங்கிட்டு வர சொன்னா லாஸ்ட் நேரத்தில் யாரையும் சொல்ல முடியாது நீதான் போகணும்னு என்னை அவசர அவசரமாக அனுப்பிட்டா அதான் போனேன் என்றாள் அது என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே இப்ப பாரு அவ இரநூறு சவரன் நகையையும் ஐம்பது லட்சம் பணத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிட்டா இல்ல உன்னாலதான் என்று வெண்பாவை திட்டினார் விமலா பாட்டி இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தவர் வெண்பாவை திட்டவும் இப்ப எதுக்கு இவள திட்டுற தப்பு பண்ணது அவ இப்பவும் அவளை திட்டாம இவள திட்டற என்றார் அதற்குள் சுற்றி நின்ற உறவினர்கள் எல்லாம் அக்கா ஓடி போயிட்டா அடுத்த தங்கச்சி என்ன பண்ண போறாளோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர் இன்னும் சிலர் தங்கச்சி ஒரு மாதிரினா அக்காவும் அதே போலதான் இருக்கா இன்று வாய்க்கு வந்ததை எல்லாம் தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்டிருந்தனர் நிலைமையை கையில் எடுத்துக்கொண்ட விமலா பாட்டி எல்லாரும் போய் தூங்குங்க முதல்ல காலையில சம்மதி வீட்டில் வந்ததும் எல்லாரும் காலில் விழுந்து சமாதானப்படுத்தலாம் இன்று எல்லோரையும் அவர்கள் ரூமுக்கு அனுப்பி வைத்தார் காலையில் தன் வாழ்க்கை மாறப்போவதை அறியாமல் தூங்கினால் வெண்பா காலை தூங்கி முடித்த வெண்பா இன்னைக்கு மனசே சரியில்லை கொஞ்சம் வெளியே போய் நடக்கலாம் என்று வெளியே சென்றாள் அவள் போகும் பொழுது பிஎம்டபிள்யூ கார் ஆடி கார் என்று வரிசையாக அவளை தாண்டி சென்றது அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க போல என்ன நடக்க போகுதோ என்று எண்ணிக்கொண்டு சிறிது நேரத்தில் அவள் அந்த கல்யாணம் நடக்கும் இடத்திற்கு சென்றாள் அவள் போகும் பொழுது பட்டு வேட்டி சட்டையில் ஆளை அடிக்கும் அழகில் ஆரடி அனகழகன் பூவில் எழுதப்பட்ட நேம் டெக்கரேஷன் எல்லாத்தையும் உடைத்துக் கொண்டிருந்தான் வெண்பா இப்பொழுதுதான் முதன் முதலில் மாப்பிள்ளையை பார்க்கிறாள் அதுவும் கோபமாக முகம் எல்லாம் சிவந்து போய் பொருட்களை உடைத்துக் கொண்டிருப்பவனை பார்த்தாள் உள்ளே செல்லும் போது அவளுக்கு ஏதோ போருக்கு செல்வதைப் போல இருந்தது அங்கே நளினா அமுதா காலிலும் ராமு தினேஷ்கண்ணன் காலிலும் விழுந்து தங்களை மன்னிக்குமாறு வேண்டிக் கொண்டிருந்தனர் இதை பார்த்த வெண்பா இது கனவா நினைவா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் அவர்கள் காலில் விழுவதை பார்க்க வெண்பாவிற்கு தன்னுடைய அக்காவின் மீது மிகுந்த கோபம் வந்தது அவளால் தான் தன்னுடைய பெற்றோருக்கு இவ்வளவு அவமரியாதை என்று எண்ணி வருத்தப்பட்டு ஓரமாய் நின்றாள் கண்ணன் அமுதா இருவரும் மிகுந்த கோபத்தில் இருந்தனர் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அதனால் தினேஷ்கண்ணன் தன்னை நிதானப்படுத்துவதற்காக காத்து வாங்க வெளியே சென்று விட்டார் நிலைமையை சரி செய்ய அமுதா தான் பேசினார் அவர் நளினாவை அழுத்தமாக பார்த்தார் உங்க பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை காதலிக்கிறான்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கா இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கா அவளை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கீங்க கரெக்டா என்று உண்மையை கூறினார் ராமு மற்றும் நளினா ஒருவரை ஒருவர் பார்த்து இவருக்கு எப்படி தெரியும் என்று அமுதாவை தலை பார்த்தனர் மேலும் அமுதா தொடர்ந்தார் எதுக்கு என் பையன் பெற சொல்லி பேங்க்ல லோன் வாங்கி ஆடம்பர வாழ்க்கை வாழலான்னு நினைச்சுதானே சாருமதியை மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுங்க இது சரியா என்றார் நீங்க எங்களை விட வசதி கம்மினாலும் உங்க பொண்ணு நம்பர் ஒன் மாடல் ஒழுக்கமா தான் இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சரின்னு சொன்னோம் ஆனால் நாங்கள் நினைச்சது பொய்ன்னு உங்க பொண்ணு நிரூபிச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லவா உங்க பொண்ணு மாசமாக இருக்கா என்று உண்மையை சொன்னார் இதை கேட்ட விமலா பாட்டி முதற் கொண்டு அனைவரும் ஆடி போயினர் இதை கேட்ட நளினா எனக்கு இது பெரிய அதிர்ச்சி இல்லை என்று அவர் முகத்திலேயே காட்டியது தன் அன்னை முகத்தை பார்த்த வெண்பாவிற்கு அசிங்கமாக இருந்தது வெண்பா தான் சாருமதியிடம் அதிக திட்டு வாங்கியது அதிகமா பாதிக்கப்பட்ட ஜீவன் நான் தான் போல என்று நினைத்து ஒரு மகன் நின்று கொண்டாள் அமுதா நளினாவை பார்த்து எனக்கு இப்போ என் பையன் கல்யாணம் நடக்கணும் அதுவும் உங்க குடும்ப பெண்ணா இருக்கணும் என்றார் நாங்கள் பிரஸ் மீட்ல உங்க வீட்டு தான் கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம் நல்ல வேலை யார் பொண்ணுன்னு சொல்லல அதனால நீங்க தான் எங்க வீட்டு சம்மதி என்று முடித்து விட்டார் நளினா அமுதாவிடம் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் தாங்க நான் எங்க வீட்டில் பேசிட்டு சொல்றேன் என்று தயங்கி நேரம் கேட்டார் அமுதாவும் சரி என்று தள்ளி நின்றார் பின்பு தன்னுடைய சொந்தங்கள் அனைவரிடமும் நளினா பேசினார் அவர்கள் எல்லோருக்கும் பெரிய வெட்டு சம்பந்தம் என்று ஆசையாகத்தான் இருந்தது ஆனால் அவர்கள் முடியாது என்று நளினாவிடம் சொல்லிவிட்டனர் பின்பு தன் தம்பி இருந்து பேசி அவர்கள் பொண்ணை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார் நளினா பின் தன் தம்பி மகள் திருமணத்திற்கு தயார் என்று பவ்யமாக வந்து சொன்னார் அமுதா நளினாவிடம் உங்கள் தம்பி குடும்பத்துக்கு சம்மதி ஆகணும்னு சொல்லல உங்களுக்கு தான் சம்மதினு சொன்னேன் என்றார் அவர் பேசுவதை புரியாமல் கேட்ட நளினா டக் என்று அவரை பார்த்தார் அவரும் தலையசைத்தார் நளினா அவர் இப்போதான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறா என்று அமுதாவிடம் சொன்னார் அது எனக்கு தேவையில்லை உங்க மகதான் எங்கள் விட்டு மருமக என்று அமுதா அழுத்தமாக கூறினார் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் தாங்க நான் பேசிட்டு வரேன் என்று வெண்பாவிடம் வந்தனர் வெண்பாவை திட்டி மிரட்டி இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்க வைத்தார் நளினா பின் விமலா பாட்டி வந்து இந்த கல்யாணம் பண்ணிக்கோடா என் செல்லும் இல்லை நான் ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு நல்ல வெட்டு சம்மதம் கிடச்சிருக்கு உனக்கு தான் இந்த கல்யாணம் இருக்கு போல அதனால தான் அவள் போயிட்டா நீ இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருப்ப உன்னை பற்றி இந்த பாட்டி கவலைப்பட வேண்டாம் நீ சந்தோஷமாக இருக்குன்னு தெரிஞ்சாலே சந்தோஷமாக போய் சேர்ந்துருவேன் இதை இந்த பாட்டியோட கடைசி ஆசையாக வச்சுக்கோடா என்று அவளை முழுமனதாக சம்மதிக்க வைத்தார் நளினா அமுதாவிடம் வந்து எங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி உங்கள் பையன் சம்மதிப்பாரா என்று கேட்டார் அதற்கு அமுதா உங்கள் பெண்ணை போல மரியாதை தெரியாத பையனா என் பையன் இல்லை நான் சொன்னால் சரி சொல்லுவான் என் பையன் என்று நக்கலாக பார்த்து சென்றார் அமுதா அகிலன் கண்ணனிடம் அமுதா பொறுமையாக பேசினார் சாருமதி தங்கியுடன் தான் அவனுடைய திருமணம் என்றதற்கு அகில் கோபப்பட்டான் இது என்ன பொருள் வாங்குற மாதிரி பேசுறீங்க எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்று கூறினான் நீ என் பேச்சை கேட்குறேன்னு அங்கே சொல்லிட்டு வந்திருக்க அகில் இப்போ நீ மட்டும் இந்த கல்யாணம் பண்ணிக்கலனா நீ என்னை உயிரோடவே பார்க்க முடியாது ார் சிறிது நேரம் யோசித்து அகில் இந்த திருமணத்தை ஒப்புக்கொண்டான் அகில் முதல் முதலாக வெண்பாவை பார்த்தான் அதுவும் கேவலமாக பார்த்தான் பணக்கார வீட்டு பையன் என்று கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட போல என்று கேவலமாக எண்ணினான் ஆனால் வெண்பா தன்னுடைய அம்மா அப்பா விருப்பத்திற்காகவும் பாட்டியுடைய கடைசி ஆசை என்று சொன்னதால் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள் சாருமதிக்காக பல லட்சம் கொண்டு நெய்த புடவையை இப்பொழுது வெண்பாவிற்கு கொடுத்தனர் அந்த புடவையின் பிளவுஸ் சாருமதி அளவு தைத்ததால் வெண்பாவிற்கு எப்படி பத்தும் என்று பாட்டி யோசித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அந்த பிளவுஸ் வெண்பாவிற்கே தைக்கப்பட்டது போல இருந்தது சாருமதி வெண்பாவை விட உயரமாகவும் சிறிது குண்டாகவும் இருப்பாள் வெண்பா ஒளியாகவும் குள்ளமாகவும் இருப்பாள் இதை பார்த்த பாட்டி வெண்பாவிடம் இந்த திருமணம் உனக்காக நிச்சயிக்கப்பட்டது என்று சொன்னார் இதை அங்கிருந்த அனைவரும் ஒப்புக்கொண்டனர் வெண்பா மடமேடைக்கு வரும்போது அவளை பார்த்து அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது புடவை அவளுக்காகவே நெய்தது போல இருந்தது அந்த புடவையில் ஜொலி ஜொலித்தாள் வெண்பா சில கண்கள் ஆச்சரியமாகவும் சில கண்கள் பொறாமையாகவும் சில கண்கள் பாசமாகவும் அவளை வருடியது ஆனால் அகில் மட்டும் வெண்பாவை பார்க்கவில்லை நல்ல சுபயோக நேரத்தில் வெண்பாவின் கழுத்தில் அகிலன் கண்ணன் தாலி கட்டினான் வெண்பாவுடைய நெற்றி வகட்டில் குகுமம் வைக்கும் பொழுது கூட அவளை அவன் பார்க்கவில்லை சில பல சம்பிரதாயங்களை முடித்து வெண்பாவின் வீட்டிற்கு பால் பழம் சாப்பிட சென்றார்கள் அகிலன் தன் அம்மாவிடம் அவர்கள் வீட்டுக்கு போக மாட்டேன் என்றான் ஆனால் அமுதா இந்த ஒரு வாட்டி போயிட்டு வாப்பா என்றார் தன் அம்மாவை முறைத்துக்கொண்டே கொண்டே வெண்பாவின் வீட்டிற்கு சென்றான் அகில் வெண்பாவின் வீடும் தான் இருக்கும் நாலு பெற்றும் ஒரு பெரிய ஆள் கொண்டது அதற்கே அவன் முந்தைய சுரித்துக்கொண்டான் கொண்டான் பின் ராமு அகிலனை வெண்பாவின் ரூமிற்கு அழைத்துச் சென்றார் வெண்பா சாருமதி ரூமிற்கு சென்றாள் அமுதா அகிலன் தூரத்து சொந்தமான அக்கா நந்தினி மற்றும் அவரது மகள் தாரணி அகிலனுடன் அனுப்பி வைத்தார் தாரணி வெண்பாவிடம் அத்தை நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்று கூறினாள் பின் நந்தினியும் வெண்பாவிடம் இயல்பாக பேசி அவளை நடப்புக்கு கொண்டு வந்தார்கள் சாப்பாட்டிற்கு டைமானதும் புதுமண தம்பதியை நெறி சாப்பிட அழைத்தனர் இருவரும் அருகில் அமர்ந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்த்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை சாப்பிடும் பொழுது கூட கோபமாக அகிலன் சாப்பிட்டான் வெண்பாதான் அகிலனை பார்த்தாள் சாப்பிடும்போது போது சிறுத்தாதான் என்னவா என்று மனதில் நினைத்துக் கொண்டு சாப்பிட்டாள் சாப்பிட்டதும் களைப்பினால் கொஞ்சம் தூக்கம் வந்தது வெண்பாவிற்கு அதற்குள் மூன்று மணி ஆனதால் கோவிலுக்கு சென்று வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நந்தினி அனைவரிடமும் கூறினாள் பின் வெண்பாவிடமும் சொல்லி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வா கிளம்பலாம் என்றாள் நந்தினி அதன்படி அகில் வீட்டுக்கு கிளம்ப தயாரானாள் வெண்பா கிளம்பும் பொழுது தன் பாட்டியை கட்டிப்பிடித்து ஓவென அழுதாள் பாட்டியும் வடஜாவும் கூட அழுதனர் தான் அழுதால் இன்னும் வெண்பா அழுவாள் என்று விமலா பாட்டி தன்னை தேற்றிக்கொண்டு தன் பேத்தியிடம் அழக்கூடாது நீ என்னை எப்போ வேணும்னாலும் வந்து பார்க்கலாம் நானும் இன்னும் அடிக்கடி வந்து பார்ப்பேன் நீ சந்தோஷமா வாழணும் அதுதான் இந்த பாட்டியோட ஆசை என்று தன் பேத்திக்கு முத்தம் கொடுத்தார் அகில் முதலிலேயே போய் காரில் அமர்ந்தான் அவள் அழுவதை பார்க்கும் பொழுது இன்னும் கோபமாக வந்தது அவனுக்கு நல்லா அழுது சீன் கிரியேட் பண்றா இன்று நினைத்தான் நந்தினி வந்து கிளம்பலாம் இன்று வெண்பாவிடம் சொல்லும் பொழுது தன் அம்மா அப்பாவை ஒரு பார்வை மட்டுமே பார்த்து காரில் ஏறினாள் அகில் அமைதியாக எதையும் கவனிக்காமல் இருந்தான் அகில் தான் அழுவதை பார்க்கிறான் என்று ஒரு பார்வை பார்த்தாள் ஆனால் அவன் எதையும் கவனிக்காமல் தாரணி நீ என்கிட்ட பின்னாடி வா என்று கூப்பிட்டான் தாரணி பதில் கூறும் முன்பே நந்தினி பதில் சொன்னாள் தாரணிக்கு தூக்கம் வருது அதனால் அவள் என்கிட்ட முன்னாடி உட்காரட்டும் என்றாள் பின்பு அகில் எதுவுமே பேசாமல் கோவில் சென்று பின் அகிலனுடைய வீட்டிற்கு சென்றார்கள் அகிலனுடைய கார் வீட்டு கெட்டிற்குள் நுழைந்தது முதலில் கவனிக்காத வெண்பா அவனுடைய தோற்றத்தை மிரண்டு அவன் ஏன் தன்னுடைய வீட்டை முகம் சுழித்து இப்படி பார்த்தான் என்று இப்பொழுதுதான் வெண்பாவிற்கு புரிந்தது அவனுடைய வீடு மிகவும் பெரிய அளவிலாக இருந்தது அதை எதையும் முகத்தில் காட்டாமல் அமைதியாக நின்றாள் வெண்பா தனியாக உள்ளே நுழைய நினைத்த அகிலனை அமுதா நந்தினியை வைத்து அவர்களுக்கு ஆரத்தி எடுத்தார் பின் வீட்டிலும் முதலில் பூஜை அறையில் விளக்கேற்றிய பின்பு பால் பழம் இருவருக்கும் கொடுத்து சில சம்பிரதாயங்களை செய்தார் அமுதா இருவரையும் சிறிது நேரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லி அகில் தன்னுடைய ரூமிற்குள் சென்றான் வெண்பாவை விருந்தினர் ரூமிற்கு நந்தினியுடன் அனுப்பி வைத்தார் அமுதா அகிலன் வீட்டு விருந்தினர் ரூமே வெண்பாவின் ரூமை விட பெரிதாக இருந்தது மனதை எதுவும் குழப்பிக்க வேண்டாம் என்று நினைத்து தண்ணீர் குடிக்கலாம் என்று தேடினாள் அங்கே தண்ணீர் இல்லாததால் வெளியே போய் குடிக்கலாம் என்று வரும்பொழுது எதிரே அமுதா வந்தார் என்னம்மா எதுனா வேணுமா என்று அன்பாக கேட்டார் அதற்கு வெண்பா தண்ணி வேணும் என்றாள் அமுதாவோ திவ்யா இன்னும் வேலை செய்யும் பெண் ஒருவரை அழைத்தார் அவரிடம் வெண்பாவிற்கு தண்ணீர் எடுத்துட்டு வர சொன்னார் வேற எதுனா வேணுமா என்று வெண்பாவிடம் கேட்டார் அதற்கு வெண்பா இல்ல ஆண்டி தண்ணி மட்டும் போதும் என்றாள் அகிலன் போல அமுதா வெண்பாவிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசினார் அமுதாவை பார்க்க கம்பீரமாக இருப்பார் அதனால் அவரும் தன் மேல் கோபப்படுவார் என்று தவறாக எண்ணினாள் அதற்கு எதிர்மறையாக அமுதா நடந்து கொண்டார் அமுதா வெண்பாவிடம் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா திவ்யா உனக்கு ரூம்ல தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க என்றார் வெண்பாவும் சரி ஆண்டி என்று இருவரும் சிரித்த முகமாக தலையை அசைத்து சென்றனர் திவ்யா தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து வெண்பாவிடம் கொடுத்தார் தேங்க்யூ அக்கா என்றாள் திவ்யாவோ நீங்க ரொம்ப அழகா இருக்கமா என்றார் ஐஸ் வைக்காதீங்க அக்கா ஏசிரும்ல இன்னும் குளிருது என்று சிரித்தாள் அவரும் சிரித்து வெண்பாவிடம் விடைபெற்று சென்றார் சிறிது நேரத்தில் நந்தினி சாப்பாடு எடுத்துட்டு வந்து வெண்பாவிடம் கொடுத்தார் வெண்பாவும் அண்ணி நீங்க என்ன கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் என்றாள் அதுக்கு காரணம் இருக்கு என்று சிரித்து கொண்டு சென்றாள் நந்தினி என்ன காரணமா இருக்கும் என்று யோசித்து அதை அப்படியே விட்டுவிட்டாள் காலையில் இருந்து களைப்போ இப்பொழுதுதான் வெண்பாவிற்கு தெரிந்தது அண்ணி வந்ததும் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு தூங்கணும் என்று நினைத்தாள் அதற்குள் நந்தினி வந்தாள் அண்ணி எனக்கு டயர்டா இருக்கு நான் கொஞ்சம் தூங்கட்டுமா என்று கேட்டாள் என்ன என்கிட்ட ஐயோ இல்ல அண்ணி எனக்கு நிஜமாவே தூக்கம் வருது என்றாள் இன்னைக்கு என்னடேன்னு உனக்கு தெரியாதா என்றால் நக்கலாக அதற்குள் அமுதா வரவும் இருவரும் அமைதியாகினர் அமுதா நந்தினியிடம் ஒரு பெரிய ஷாப்பிங் பேக் கொடுத்து வெண்பாகத்தில் ட்ரெஸ் இருக்கு அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணு என்று சொன்னார் அதற்குள் நந்தினி பெரியம்மா எத்தனை மணிக்கு கூட்டிட்டு போகணும் என்று கேட்டாள் அதற்கு அவர் இப்போ மணி ஏழு நாற்பத்தஞ்சு நீ ஒரு ஒன்பது மணிக்கு மேலே கூட்டிட்டு போகலாம் அதுக்குள்ளே நானும் வந்துடுறேன் என்றார் வெண்பா அடுத்து நடக்கப் போகும் நிகழ்வை நினைத்து திகைத்து நின்றாள் என்னை பார்த்தா இஞ்சி தின்ன குரங்கு போல பார்க்குறான் நான் எப்படி ஒரே ரூம்ல என்று திகைத்து நின்றாள் நந்தினி கூப்பிட்டதில் நடப்புக்கு வந்தவள் சீக்கிரம் ரெடியாகு என்றாள் அண்ணி நான் எப்படி அவங்க கூட ஒரே ரூம்ல இருக்கிறது என்றாள் நந்தினி சிரித்துக்கொண்டே நீ தான் போகணும் அதனால இப்படி நிற்காம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு பெரியமா வந்துருவாங்க என்று அவளை கிளப்பினாள் நந்தினி வெண்பாக்கு கொஞ்சமாக மேக்கப் பண்ணிவிட்டு வெண்பாவை பார்க்க திருப்தியாக இருந்ததால் நந்தினி வெண்பாவிடம் என் தம்பி கோவக்காரன்தான் ஆனா உன்னை பார்த்ததும் சொக்கி போயிடுவான் என்றாள் நீங்க தான் இப்படி சொல்லிக்கணும் அண்ணி உங்க தம்பி என்ன பார்க்கறத பார்த்தா அப்படியே கண்ணுலையே எரிச்சிடுவார் போல இருக்கு என்று சிரித்தாள் அமுதா கையில் பால் டம்ளருடன் வந்தவர் வெண்பாவை பார்த்ததும் அழகா இருக்கம்மா என்று சொன்னார் பின்பு இருவரும் அகில் ரூம் முன் வெண்பாவை விட்டு அவ ரொம்ப நல்லவேன் கல்யாணம் மாறியதால கொஞ்சம் கோபமா இருக்கான் சீக்கிரம் உன்னை புரிஞ்சுப்பாமா அதுவரை நீ கொஞ்சம் இரு அவன் கோபப்பட்டாலும் அமைதியாருமா என்று சொல்லி அவளை அன்போடு தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் பண்ணி சென்றார் அமுதா சென்ற பின் நீ பயப்படாத வெண்பா எல்லாம் சீக்கிரம் சரியா போகும் தைரியமா இருடா என்றாள் நந்தினி அக்கில் ஆஃபீஸ் ரூம்ல மீட்டிங்ல இருக்கான் அவன் மீட்டிங் முடிச்சிட்டு ரூமுக்கு வருவான் நீ உள்ள போடா என்று அவளை உள்ளே அனுப்பிவிட்டு சென்றாள் வெண்பா அக்கில் ரூமை பார்த்து மிரண்டு போயிருந்தாள் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக இருந்தது கிங் சைஸ் பெட் ட்ரெஸ்ஸிங் ரூம் அது பக்கத்தில் இன்னொரு சின்ன டிவி ரூம் ஜிம் ரூம் பால்கனி என அனைத்தும் இருந்தது அவன் பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்ததும் அழகாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது அதிலேயே அவனுடைய உயரம் வெண்பாவிற்கு தெரிந்தது இவள் ரூமை சுற்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அகில் போனில் பேசியபடி உள்ளே வந்தான் முதலில் வெண்பாவை பார்த்து அவளுடைய அழகில் அசந்து போய் நின்றான் பின்பு நடந்த அனைத்தும் ஞாபகம் வந்ததும் அவனுடைய முகத்தில் அளவு கடந்த கோபம் தெரிந்தது அவன் பார்த்த பார்வையிலேயே வெண்பாவிற்கும் பயம் தொற்றிக்கொண்டது அகில் போனில் பேசியபடி உள்ளே வந்தான் முதலில் வெண்பாவை பார்க்கவில்லை பின்பு பார்த்து அதிர்ந்து அவன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த போனை கட் பண்ணிவிட்டு நீ எதுக்கு என்று கர்ஜித்தான் அவன் சத்தத்தில் மிரண்டு போய் பார்த்தாள் அவள் எதுவும் பேசாமல் இருக்கவும் இன்னும் அவனுக்கு கோபம் வந்தது அவள் கையை பிடித்து இழுத்துவிட்டு போய் விட்டு வெளியே தள்ளி அம்மா என்று கத்தினான் இவன் சத்தத்தை கேட்டு அமுதாவும் நந்தினியும் என்னாச்சு என்று பயந்து போய் வந்தனர் திருமணத்திற்கு வந்த அனைவரும் சென்னையில் வீடு என்பதால் அவர்கள் அவரவர் வீட்டிற்கு சென்று விட்டார்கள் இன்னும் சில உறவினர் மட்டும் திருமணக் களைப்பில் தூங்கியதில் இவன் சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை வந்தவர்கள் கீழே இருந்த வெண்பாவை பார்த்து பதறி நந்தினி தூக்கினாள் அவள் அழுது கொண்டே யாரையும் பார்க்காமல் தலை குனிந்து நின்றாள் அக்கில் செய்த காரியத்தில் அமுதாவிற்கு கோபம் வந்தது என்ன பண்ணி வச்சிருக்கா அவ இப்போ ஓ மனைவி அவளை இப்படிதான் நடத்துவியா உனக்கு என்ன கோபமா இருந்தாலும் ஓ ரூம் விட்டு சத்தம் வெளியே வரக்கூடாது வந்தா அது உனக்கும் அறியாதில்லை நாங்கள் வளர்த்த மரியாதை அறியாதில்ல என்று அவனுக்கு ஏற்றாட் போல பேசி அவன் கோபத்தை நிதானப்படுத்தினார் நந்தினி வெண்பாவிற்காக அமுதா பேசியதை பிரமிப்பாக பார்த்தாள் பின் அகிலனிடம் வெண்பா ஓ தான் ஸ்டே பண்ணுவா நீ அட்ஜஸ்ட் தான் ஆகணும் என்று கோபமாக முடித்தார் தன் அம்மா பேசியதை கேட்ட அகில் கோபமாக ரூமிற்குள் நின்றான் வெண்பாவை நந்தினி சமாதானப்படுத்தி அவளை ரூமிற்கு அனுப்பினார் அவள் மேல் இன்னும் கோபம் இருந்தாலும் அமைதியாக இருந்தான் அவளுக்கு என்ன பண்ணுவது என்று தெரியாமல் கட்டிலின் மறுபக்கத்தில் ஓரமாக தள்ளிப்படுத்தாள் அகில் அவளை கட்டிலில் இருந்து தள்ளினான் எவ்வளோ தைரியம் இருந்தா இங்க வந்து படுப்ப கீழே போய் படு என்று சொல்லி அவன் திரும்பி படுத்து தூங்கினான் வெண்பா அவனை பார்த்து அழுது கொண்டே இருந்தாள் அப்படியே தூங்கிவிட்டாள் விடிந்ததும் வெண்பா தான் முதலில் விழித்தாள் அகில் தூங்கிக் கொண்டிருந்தான் அவனை பார்த்து பெருமூச்சு விட்டு எழுந்து பாத்ரூம் போய் குளித்து ட்ரெஸ்ஸிங் ரூம் போய் தன்னுடைய பெட்டியை திறந்தாள் அதில் அவளுக்கு தேவையான அவள் அன்றாட உபயோகிக்கும் பொருட்கள் அனைத்தையும் அவளுடைய பாட்டி அனுப்பி வைத்திருந்தார் பாட்டியின் புரிதலை நினைத்து கண் கலங்கினாலும் இப்பொழுது அந்த எண்ணத்தை ஓரம் தள்ளி ரெடியாக வேண்டும் என்று அழகிய மயில் கலர் புடவையில் அதற்கேற்றாற் போல மேக்கப்பும் நகையும் அணிந்து அமுதாவை பார்க்க சென்றாள் அமுதா நேற்று இரவே சொல்லியிருந்தார் காலை உணவு வெண்பாதான் செய்ய வேண்டும் என்று அது அவர்களுடைய குடும்ப வழக்கம் என்றும் சில நெருங்கிய சொந்தம் மட்டும் சாப்பிட வருவார்கள் அவர்களுக்கும் சேர்த்து செய்ய வேண்டும் என்றார் கீழே வந்த அமுதாவிடம் குட் மார்னிங் ஆண்டி என்றாள் அவரும் வெண்பாவிற்கு குட் மார்னிங் சொல்லி நேற்றைய நடந்ததை எதையும் அவள் ஞாபகம் வைக்காமல் காலில் சிரித்த முகமாக வந்தது தன் மருமகளை எண்ணி மெச்சிக்கொண்டார் தன்னுடைய மகனுக்கான தேர்வு நினைத்து அகமகிழ்ந்தார் அமுதா வெண்பாவை பார்த்து இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குமா என்றார் அதற்கு சின்ன சிரிப்பை வெண்பா உதிர்த்தாள் காலை டிஃபனுக்கு உனக்கு என்ன சரி தெரியுமோ அது செய்யுமா என்றார் உனக்கு உதவியா நந்தினியும் இருப்பா அவ்வளோ உதவியா வச்சுட்டு நீ காலையில் டிஃபன் தான் செய்யணும் என்றார் அமுதா கிச்சனுக்கு சென்ற வெண்பா இட்லி மற்றும் பொங்கலுக்கு சாம்பார் தேங்காய் சட்னி வெங்காய சட்னியும் பூரிக்கு உருளைக்கிழங்கு கூட்டும் இடியாப்பம் மற்றும் ஆப்பத்திற்கு ஆட்டுக்கால் பாயாவும் தன் பாட்டி சொல்லி கொடுத்தது போல செய்தாள் பின்பு தனக்கும் தன் பாட்டிற்கும் பிடித்தமான பாட்டி சொல்லிக் கொடுத்த உக்காரி ஸ்வீட்டையும் செய்து டைனிங் டேபிளில் வைக்கும் போதே அனைவரும் வந்தனர் டிஃபன் எல்லாவற்றையும் பார்த்த அமுதாவிற்கு திருப்தியாகவும் சொந்தங்கள் முன் தலை நிமிர்வாகவும் இருந்தது வெண்பாதான் பயந்து கொண்டிருந்தாள் டேஸ்ட் நல்லா இருக்கணும் என்று வேண்டிக் கொண்டாள் அதே நேரம் டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தான் அவனுக்கு பிடித்த பூரி இடியாப்பம் ஆட்டுக்கால் பாயாவை பார்த்து என்ன திவ்யாக்கா நல்ல மூடில் இருக்கீங்க போல இன்னைக்கு இவ்வளோ ஐடியோ செஞ்சிருக்கீங்க என்று சிரித்து கொண்டே கேட்டான் அதற்கு நந்தினி திவ்யாக்கா செய்யலை உன் பொண்டாட்டி தான் செஞ்சா என்று சிரித்துக்கொண்டே சொன்னாள் அதை கேட்டதும் கடின முகத்துடன் இருந்தான் அமுதா அக்களுக்கு டிஃபன் வைக்க சொல்லவும் நோ அம்மா நான் என் டயட் ஃபுட் தான் சாப்பிடுவேன் என்று இறுகிய முகத்துடன் சொன்னான் அகில் டயட் ஃபுட்டில் ரொம்ப கான்சியஸாக இருப்பான் அதனால அமுதாவும் விட்டுவிட்டார் வெண்பாதான் நீ சாப்பிட்டா எனக்கு என்ன சாப்பிட்லன்னா எனக்கு என்ன என்று மற்றவர்களுக்கு பரிமாறினாள் அகிலும் திவ்யாக்கா எனக்கு ஒட்ஸும் ஆரஞ்சு ஜூஸும் எடுத்துட்டு வாங்க என்றான் இவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே இவனுடைய ஆட்ஸ் மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தார் திவ்யா இறகிய முகத்துடனே சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி சென்றான் நகில் வெண்பா செய்த அனைத்தும் சுவையாகவும் எல்லோருக்கும் பிடித்ததும் இருந்தது இந்த உட்காரி ஸ்வீட்ஸ் புதுசாகவும் சூப்பராகவும் இருந்தது அனைவரும் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டனர் இவர்கள் அனைவரும் சாப்பிட்டதும் நந்தினி மற்றும் வெண்பாவும் சாப்பிடலாம் என்று அமர்ந்தனர் அவர்கள் சொல்லியது போல உணவு நன்றாக இருந்தது வெண்பாவிற்கு திருப்தியாக இருந்தது உணவை சாப்பிட்ட நந்தினி வெண்பாவை பாராட்டிவிட்டாள் பின் அனைத்து உறவினர்களும் நந்தினியும் தாரணியும் தங்கள் வீட்டிற்கு கிளம்பினர் வெண்பாவிற்கு நந்தினி மற்றும் தாரணியை பிரிய மனதே இல்லை அவர்களை பிரியும் போது அழுதே விட்டாள் அதை பார்த்து அமுதா வெண்பாவின் சிறு பிள்ளைத்தனத்தில் சிரித்து நந்தினியிடம் விடைபெற்று அவருடைய ரூமிற்கு சென்றார் நந்தினி தான் வெண்பாவிடம் நான் இந்த சென்னையில் தான் இருக்கேன் நீ ஃபோன் பண்ணி கூப்பிட்டதும் அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் என்று சமாதானம் பண்ணி சென்றாள் பின் வெண்பாவிற்கு டயர்டாக இருந்ததால் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று ரூமுக்கு செல்லும் போது திவ்யா நடுவில் வந்து அமுதா மேடம் அழைப்பதாக சொல்லவும் எங்கே என்று கேட்டு தெரிந்து அவருக்கு தலையசைப்பி கொடுத்து அமுதாவை பார்க்க சென்றாள் வெண்பா அமுதா சொல்லியதை கேட்ட வெண்பா மிகவும் அதிர்ச்சியாகவும் நம்ப முடியாமலும் அவரையே பார்த்தாள் வெண்பா அமுதா அறைக்கு கதவை தட்டினாள் அமுதாவும் உள்ளவாமா என்று அவர் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணுமா அதான் உன்னை கூப்பிட்டேன் என்றார் உன்னோட கல்யாணம் உங்கள் அக்காவுக்கு பதிலாக தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு அவ்வளோதான மாதிரி தெரியும் ஆனால் அது உண்மை இல்லை உன்னை விருப்பப்பட்டு தான் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் என்றார் வெண்பா அவரை புரியாமல் பார்த்தாள் உங்கள் அக்காவை பற்றி நாங்கள் டிடெக்டிவ் ஏஜென்ட் வச்சு விசாரித்தோம் அதான் உங்கள் கல்யாணத்தப்போ சொன்ன விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுமே அதெல்லாம் உண்மைதான் எனக்கு தெரிஞ்சதும் நான் மனசே உடஞ்சி போனேன் அப்போ கோயிலுக்கு போகலான்னு கோயிலுக்கு வந்தப்போ நீ அங்கே இருக்க பெரியவர்களுக்காக ஒரு பாட்டு பாடின அந்த பாட்டை கேட்டதும் என் மனசில் இருக்கிற கவலையெல்லாம் மறைஞ்சி போயிடுச்சு நீ யாருன்னு உன்னை பார்க்க வந்தேன் உன்னை பார்த்ததும் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது உன் பேர் என்னன்னு கேட்கலாம் என்றதுக்குள்ளே நீ அங்கேருந்து கிளம்பிட்ட என்றார் பின் திரும்பவும் ஒரு நாள் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி யாருன்னு தெரியாதோ ஒரு பையனை ரொம்ப நேரமாக யாரும் உதவி செய்யாதப்போ தான் ரோட்டில் எல்லாரையும் நிப்பாட்டி ஆம்புலன்ஸை வரவழைச்சி அவனுக்கு உதவி செஞ்ச உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப மனது நிறைவாக இருந்துச்சு உன்னை மாதிரி மர்மக வரணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் உன் அக்காவை தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு என் கிட்டே எப்படி உண்மையை சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த கல்யாணத்தை நானே நிறுத்திடலான்னு தான் நினச்சேன் ஆனால் உன் அக்கா எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கல அப்போதான் எதேச்சியா ஒரு மணிக்கிற உன்னை பார்த்தா நீ யாருன்னு விசாரிச்சப்போ நீ தான் சாருமதியோட தங்கச்சின்னு தெரிஞ்சது உங்கள் அம்மா அப்பாவை மிரட்டி உன்னை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நீ என் மருமகளாக இருக்க என்று வெற்றி சிரிப்பு சிரித்தார் தன்னை திருமணம் செய்ய இவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்களா நான் அவ்வளோ வார்த்தா என்று வெண்பாவே குழம்பி போனாள் சரி நீ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமா என்று வெண்பாவை அவளுடைய ரூமுக்கு அனுப்பினார் அமுதா அனைத்து உண்மையும் தெரிந்து கொண்ட வெண்பா எனக்காக இவ்வளோ பெரிய திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்களா நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே என்று எண்ணி தூங்கி போனாள் மாலை நேரம் வெண்பா கார்டனில் நடக்கலாம் என்று செல்லும் போது அமுதா டீ குடித்துக் கொண்டிருந்தார் வெண்பாவை பார்த்து அருகில் கூப்பிட்டார் வெண்பா அவரிடம் ஆண்டி உண்மையாவே என்ன தான் கல்யாணம் பண்ணீங்களா என்று சந்தேகமாக கேட்டாள் அவரும் என்று தலையசைத்தார் உன் குரல் ரொம்ப அழகா இருக்குமா எனக்கு ஒரு பாட்டு பாடுறியா என்னை கேட்க அவளும் சரி என்ன பாட்டு வேணும் என்று கேட்டாள் உனக்கு பிடிச்சத பாடு என்று அவர் கூறவும் வெண்பாவும் யோசித்து தன் பாட்டிக்கு பிடித்த முகுந்தா முகுந்தா தசாவதார பட பாடலை பாட ஆரம்பித்தாள் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் தா வரம் தா பிருந்தாவனம் முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்த வரந்தாந்தாவன்தாவனந்தாண்டவாய் மண்ணுண்ட காதல் நோக்கே மருந்தாதவா முகுந்தா கிருஷ்ணா முகுந்த முகுந்தா வரந்த வரந்தா விருந்தாவனம் தாவணந்தா அவள் பாட்டை மெய் மறந்து கண்மூடி கேட்டுக்கொண்டிருந்தார் அமுதா அதே நேரம் வீட்டிற்கு ஃபைலை மறந்து எடுக்க வந்த அகில் இந்த வாய்ஸ் அந்த பொண்ணு மாதிரியே இருக்குதே என்று போய் பார்த்தான் பின்புறம் பார்த்ததும் அந்த பொண்ணுதான் சிரித்துக்கொண்டு அமுதா பக்கத்தில் போனான் வெண்பாவை பார்த்ததும் அதிர்ச்சியாகி பின் அந்த பாட்டை தன்னை தானே மறந்து கேட்டுக்கொண்டிருந்தான் இதற்கு முன் அமுதாவுடன் கோவில் போகும் பொழுது ஃபாரின் கிளைண்ட் கால் வரவும் நீங்க போங்கம்மா நான் போன் பேசிட்டு வரேன் என்றான் போன்கால் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது வெண்பாவின் பாட்டு அவனை இழுத்தது போனை கட் பண்ணிவிட்டு யார் என்று பார்ப்பதற்குள் வெண்பா கிளம்பிவிட்டாள் அவளுடைய பின்புற தோற்றத்தை மட்டும்தான் பார்த்தான் தான் திருமணம் செய்ய போகும் பெண் யார் என்று முழுதாக கூட தெரியாது ஆனால் முதன் முதலில் அவனை திரும்பி பார்க்க வைத்த பெண் வெண்பாதான் வெண்பா பாட்டை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தவன் ஏதோ சத்தம் கேட்டு தன் சுயத்திற்கு வந்தான் தான் வந்ததை காட்டிக்கொள்ளாமல் சென்றுவிட்டான் அகிலன் வெண்பாவை முதன்முதலில் அடுத்துக் கொண்டிருப்பவளை தான் பார்த்தான் அதுவும் அவனுக்கு அவளை பிடிக்காமல் போனது நைட்டில் அவள் அழகை பார்த்து அசந்தாலும் அவள் பயந்த பார்வை கோபம் வந்தது அடுத்த நாள் காலை அவள் குடித்து முடித்ததிலிருந்து ட்ரெஸ் மேக்கப் செய்வது தலைவாறுவது என தான் பார்த்திருந்தான் அவள் தான் டிஃபன் செய்தால் என்று சொல்லியதும் அவளை பார்க்கும் பொழுது அவளுடைய அலட்சிய பார்வையில் கோபம் வந்ததால் அவள் செய்ததை உண்ணாமல் திவ்யா டயட் ஃபுட் செய்ததை சாப்பிட்டான் வெண்பா பாடி முடித்ததும் கண்ணி திறந்த அமுதா அழகா பாடினமா என்றார் அப்புறம் உங்கள் இருந்து உங்கள் அப்பா ஃபோன் பண்ணாருமா உன்னையும் அக்கிலையும் மறுவிட்டு அழைச்சாங்க ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் அக்கில் வரமாட்டான் நான் உன்ன போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் உனக்கு போகணுன்னா உங்கள் வீட்டுக்கு எப்போ வேணுனாலும் வாமா நான் தடுக்க மாட்டேன் என்றார் வெண்பா தயங்கி அமுதாவிடம் ஆண்டி என்று அழைத்தாள் அதற்கு அமுதா வெண்பாவை பார்த்து அத்த சொல்ல பழகுமா என்றார் அவளும் சிரித்துக்கொண்டு கொண்டு அத்தை என்று அழைத்தாள் இப்போ கேட்க எவ்வளோ அழகா இருக்கு என்று அமுதா சொன்னார் பின் அவரிடம் நான் எங்கள் வீட்டுக்கு போல அத்த ஆனா எங்கள் பாட்டியை பார்க்கணும் போல இருக்கு இங்கே வரதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க என்றாள் அமுதா சிரித்து கொண்டு வர சொல்லுமா என்றாள் இதுவும் வீடு நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம் அப்புறம் நீ என்ன படிக்கிற என்று கேட்டார் பிகாம் அத்த என்றாள் தயங்கி அவர் தன்னை படிக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுவாரோ என்று நினைத்து மிகவும் பயந்தாள் அமுதா நீ நீ சென்னையில் உன்னுடைய கண்டினியூ பண்ணுமா என்றார் அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சர்டிபிகேட் கொடு உன் ஃப்ரெண்ட் படிக்கிற காலேஜுக்கு உனக்கு சீட் வாங்கிடலாம் இதை கேட்டதும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அத்த என்று அவரை கட்டிப்பிடித்து விடுவித்தாள் வேண்பா சாரி அத்த சந்தோஷத்தில் பண்ணிட்டேன் என்றாள் அமுதா உனக்கு உரிமை இருக்குமா என்று அன்போடு சொன்னார் உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை அறிவிக்கிறதுக்காக ஒரு சின்ன பிரஸ் மீட் நாங்கள் நடத்துவோமா நீ காலேஜ் போக ஆரம்பிக்கலாம் என்றார் பின் தன் அறைக்கு வந்த வெண்பா அகிலனை பார்த்தும் பார்க்காத மாதிரி தன் மொபைலில் இருந்து தன் பாட்டிக்கு அழைத்தார் தன் பாட்டி எடுத்ததும் சில நல்ல விசாரிப்புக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வருமாறு அழைத்தாள் பின் நளினா ராமுவை பார்க்க பிடிக்கவில்லை என்றும் அவள் மறுவீட்டுக்கு வரவில்லை என்றும் கூறினார் பாட்டியும் ஓ இஷ்டா தங்கோ என்றார் வெண்பாவை இருந்த இருந்தாக்கில் அவர்கள் பேசியதெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் அவளுடைய வீட்டிற்கு வர பிடிக்கவில்லை என்று சொல்லவும் அவளை அதிர்ச்சியாக பார்த்தான் அவன் பார்ப்பதை வெண்பா கவனிக்கவில்லை தன் பாட்டியிடம் அத்தை என்ன காலேஜ் போக சொல்லிட்டாங்க அதுவும் மாலா காலேஜிலேயே சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி என்றாள் விமலா பாட்டி தன் பேத்தி சந்தோஷமாக இருக்கா என்று தெரிந்ததும் அவர் தன் பேத்தியை நேரில் பார்க்க நாளைக்காக காத்துக்கொண்டிருந்தார் வெண்பாவும் பாட்டியிடம் பேசியது சந்தோஷமாக இருந்தது இரண்டு நாள் சரியாக தூங்கவில்லை இன்று கண்டிப்பாக தூங்க வேண்டும் என்று சோஃபாவில் படுக்க சென்றாள் சோஃபாவில் பெட்ஷீட் மற்றும் பில்லோ இருந்தது இதை பார்த்ததும் தான் வைத்திருப்பவன் என்று அவனை திரும்பி பார்த்தாள் ஆனால் அவன் எதையும் காட்டிக்கொள்ளாமல் தன் மொபைலில் மூழ்கியிருந்தான் இவனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பெட்ஷீட்டில் தன்னை முழுவதுமாக மூடி தூங்கினாள் அகிலும் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறா என்று சோஃபாவில் தூங்கும் வெண்பாவை பார்த்து லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவனும் தூங்கினான் காலை விடிந்ததும் குளித்து கீழே கிச்சனுக்கு சென்ற வெண்பா தன் பாட்டிக்கு பிடித்த அனைத்து உணவையும் செய்தாள் பின் தன் பாட்டி வரவிற்காக காத்துக் கொண்டிருந்தாள் வெளியே காசத்தத்தை கேட்டதும் தன் பாட்டியை பார்க்க ஓடிப்போனாள் விமலா பாட்டி வந்தார் தன் பேத்தியை பார்த்து விமலா பாட்டி உச்சி முகந்தார் வெண்பாவிற்கு தன் பாட்டியை பார்த்து கண் கண்கலங்கினாலும் பாட்டி கையை பிடித்து வீட்டிற்கு உள்ளே அழைத்து சென்றாள் விமலா பாட்டி வீட்டின் அழகையும் பெரிய ஆளையும் விமலா பாட்டிக்கு தன் பேத்திக்கு நல்ல வாழ்க்கை அமைந்துவிட்டது என்று மனநிறைவாக இருந்தார் உள்ளே வந்தவர்களை பார்த்து வாங்க என்று அன்போடு அழைத்தனர் தினேஷ் கண்ணன் மற்றும் அமுதா தம்பதியினர் நல்ல விசாரிப்புகள் அனைத்தும் முடிந்து சோபாவில் அமர்ந்தனர் பாட்டி மற்றும் வனஜா மாப்பிள்ளை எங்க நான் அவரை பார்க்கணும் என்றார் விமலா பாட்டி அதற்கு வெண்பா அதிர்ச்சியாகி அவருக்கு சின்ன மீட்டிங் ரூமில் இருப்பார் பாட்டி நான் மீட்டிங் முடிஞ்சிச்சுன்னா ரூம்ல போய் பார்த்துட்டு வந்து சொல்லட்டுமா என்று கேட்டாள் அவரும் சரி என்று ஆல் சோஃபாவில் அமர்ந்தார் வெண்பா படியில் ஏறும் பொழுதே அகிலின் கீழ் இறங்கி வந்தான் வனஜா மற்றும் விமலா பாட்டி அகிலனை பார்த்ததும் எழுந்தனர் நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள என்று கேட்டார் பாட்டி அவனுக்காக அவர் எழுந்ததும் மரியாதை நிமித்தமாக வாங்க என்று சொல்லி அவரை உட்கார சொல்லி அவனும் ஒரு இருக்கையில் அமர்ந்தான் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தவர்கள் அமுதாதான் தான் வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்துச் சென்றார் டைனிங் டேபிளில் அனைவரும் அமரவும் அமுதா வெண்பாவிடம் அனைவருக்கும் பரிமாற சொன்னார் வெண்பா அக்கில் முகத்தை பார்த்து முழித்துக் கொண்டிருந்தாள் இவன் சாப்பிடுவானா இல்லை என்ன சாப்பிடுவான்னு தெரியலையே இன்னைக்கு என்ன சண்டை நடக்கப் போகுதுன்னு தெரியலையே பாட்டி வேற இருக்காங்க கஷ்டப்படுவாங்க எதுனா சொன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்களே என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் வெண்பாவின் அமுதா உனக்கு என்ன ஃபுட் வேணும் அகில் இன்னைக்கு இல்லை ஃபுட்யா இல்ல சாப்பிட்றியா என்று கேட்டார் என்ன நினைத்தானோ இடியாப்பம் சாப்பிட்றேமா என்றான் பின் எல்லோருக்கும் அமுதா மற்றும் வெண்பா உணவு பரிமாறினர் இடியாப்பம் பாயா சாப்பிட்ட அகில் ரொம்ப பிடித்தது எக்ஸ்ட்ராவாக அன்றைக்கு சாப்பிட்டான் இதை பார்த்த தினேஷ் அமுதா தங்களுக்குள் அர்த்தமுள்ள சிரிப்பை உதித்தனர் இவர்கள் எல்லோரையும் பார்த்த விமலா பாட்டிக்கு தான் தன் பேத்திக்கு நிம்மதியான வாழ்க்கை அமைந்து விட்டது என்று சந்தோஷமாக சாப்பிட்டார் சாப்பிட்டு பேசிவிட்டு கொண்டிருக்கும் பொழுது தினேஷ் கண்ணன் பிஏ வந்து ஒரு கவரை அவரிடம் கொடுத்து சென்றார் அதை பார்த்த அக்கில் என்ன விஷயம் பா மணி வந்துட்டு போறாரு எதுனா இம்பார்ட்டன் விஷயமா தொழில் சம்மந்தப்பட்டது என்ற நோக்கில் கேட்டான் தினேஷ் கண்ணனும் இல்லப்பா வெண்பாவுக்கு காலேஜ் ஷீட் நேத்து அம்மா எக்ஸ்வைசு காலேஜில் கேட்டாங்க அதான் இப்போ காலேஜ் ஜாயினிங் லெட்டர் கொடுத்துட்டு போகிறாங்க வெண்பாவி அருகில் அளித்து இந்தாமா உனக்கு காலேஜ் ஜாயின் லெட்டர் வந்திருக்கு உன் திருச்சி காலேஜில் டிசி சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு எக்ஸ்வைசு காலேஜில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோமா நீ திருச்சி போகணும்னு அவசியம் இல்லை உங்கள் காலேஜ் கரஸ்பாண்ட் கிட்ட நான் பேசி உனக்கு கொரியர் பண்ண சொல்கிறேம்மா என்றார் நீ நல்லா படிக்கணும் என்றார் வேண்பாவும் கண்கலங்கி கையை கூப்பி தன் நன்றியை தினேஷ் கண்ணன் மற்றும் அமுதாவிற்கு சொன்னாள் அமுதா தான் அவளை அணைத்து சமாதானம் பண்ணினார் அகில் இதை பார்த்து எதுவும் சொல்லாமல் அனைவரிடமும் சொல்லிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பினான் விமலா பாட்டி தன் பேத்தியை புரிந்து கொண்ட குடும்பம் கிடைத்தது என்று சந்தோஷப்பட்டார் மதியம் ஒரு வளைகாப்பு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு போகணும் என்று அனைவரிடமும் சொல்லி விமலா பாட்டி மற்றும் வனஜா கிளம்பினர் இரவு அகில் வந்ததும் அமுதா அக்களிடம் பிரஸ் மீட் ரெண்டு நாளில் கழிச்சு வச்சிடலாமா உங்கள் கல்யாணத்தை ப்ராப்பராக நம்ம சொல்லணும் என்றார் அதற்கு அகில் நோ அம்மா இப்போ வேண்டாம் என்று அவர் பதிலை எதிர்பார்க்காமல் ரூமிற்கு சென்றான் தினேஷ் கண்ணன் தான் அமுதாவை கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் அதுவரை இரு என்று அவரை சமாதானப்படுத்தினார் வெண்பா திருமணத்திற்கு பிறகு மாலாவிடம் இன்றுதான் பேசுகிறாள் இருவரின் நல விசாரிப்புக்கு பின் அவளுடைய தான் தேர்ட் இயர் ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னாள் மாலாவிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன வெண்பா என்று கேட்டாள் உங்க மாமியார் வீட்டில் உன்னை படிக்க ஓகே சொல்லிட்டாங்களா என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் வெண்பா தனக்கும் தன் கணவனுக்கும் நடந்த சண்டையை தவிர திருமணத்திற்கு பின் நடந்த அனைத்தையும் காலேஜ் சீட் வாங்கி கொடுத்தது வரை சொன்னாள் வெண்பா மாலாவிடம் அனைத்தையும் சொல்வாள் மாலாவும் வெண்பாவிடம் அனைத்தும் சொல்வாள் தங்களுக்குள் ஒளிவு மறைவு இல்லாமல் இருந்தார்கள் இருவரும் அவர்கள் இருவரும் முதல் நண்பர்கள் நடுவில் திருச்சி சென்ற பின் வந்த இடைவெளி கூட ஃபோன் மூலம் அந்த இடைவெளியை குறைத்துக் கொண்டார்கள் கடைசியில் வெண்பா திருமணத்தின் பொழுதுதான் அவளை பார்த்தாள் மாலா திடீர் கல்யாணத்தால் வெண்பாவிற்கு எப்படி சமாதானம் செய்ய என்று தெரியாமல் வெண்பாவை போடட்டும் என்று அவள் காலுக்காக வெயிட் கொண்டிருந்தாள் வெண்பா பேசியதில் மாலாவிற்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் தன்னுடைய காலேஜில் படிக்க போகிறார்கள் என்று கேட்டதும் இன்னும் மகிழ்ச்சியே இருவரும் காலேஜில் மீட் பண்ணலாம் என்று சந்தோஷமாக ஃபோனை வைத்தனர் இப்படியே காலேஜ் ஓபனிங் டே வந்தது மாலா வெண்பாவிற்காக காலேஜ் கேட் முன்னாடி வெயிட் கொண்டிருந்தாள் முதல் நாள் காலேஜ் என்று அவசர அவசரமாக குளித்து கீழே கிச்சனுக்கு வந்தாள் வெண்பா அவளை பார்த்ததும் அமுதா படிக்கிற பொண்ணுக்கு கிச்சன்ல என்ன வேலை என்று கேட்டார் அவள் சிரித்துக்கொண்டே இல்லாத டிஃபன் செய்யலான்னு வந்தேன் என்றாள் அமுதாவும் படிக்கிற வரைக்கும் நல்லா படி என்னென்ன படிக்கணுமோ படி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னா கூட நீ இருந்து நீ படிக்கலாம் என்றார் இப்போ நீ போய் ரெடி ஆகிட்டு டிஃபன் சாப்பிடவாமா என்று அவளை ரூமிற்கு அனுப்பினார் கீழே வந்த வெண்பா அகில் டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருக்கவும் தயங்கினாள் அமுதாதான் அவளை அமர வைத்து அவளுக்கு டிஃபன் வைத்தார் அக்கில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே அமுதா இன்னைக்கு வெண்பாக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ் நீ ஆஃபீஸில் கொண்டு போயிட்டு போகும்போது நீ விட்டு அவளை காலேஜில் விட்டுட்டு போறியா என்று கேட்டார் இதை கேட்டதும் வெண்பாவிற்கு புற ஏறியது இதை கேட்டதும் அகில் நோ அம்மா எனக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு நான் சீக்கிரம் போகணும் டிரைவர் கூட போக சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு கிளம்பினான் அவன் கிளம்பியதனால் தன் இயல்புக்கு வந்தாள் வெண்பா அமுதா வெண்பாவிடம் அவனுக்கு ஏதோ மீட்டிங் இருக்கு போலமா நீ டிரைவர் கூட காலேஜ் போறியா என்று வருத்தமான குரலில் கேட்டார் அவருடைய வருத்தமான குரல் வெண்பாவை ஏதோ செய்ய ஒன்னும் பிரச்சனை இல்லாத எனக்கு டிரைவர் கூட போறது கம்ஃபர்டபிளா இருக்கும் நான் டிரைவர் அண்ணா கூடவே போறேன் அமுதாவிடம் ஆசிர்வாதம் வாங்கி காலேஜ் கிளம்பினாள் வெண்பா கார் டிரைவருடன் காலேஜ் வந்தாள் அவளை பார்த்து கார் அருகில் மாலா வந்தவள் காரின் உள்ளே எட்டி பார்த்தாள் பின் வெண்பாவிடம் அண்ணா வரலையா என்று கேட்டாள் அதற்கு வெண்பா சிரித்து என் கல்யாணம் தான் உனக்கு தெரியும்ல என்றாள் பணக்கார பிள்ளைகள் மட்டும் படிக்கக்கூடிய காலேஜ் எல்லா கிளாஸ் ரூமிலும் ஏசி இருக்கும் அந்த காலேஜில் எங்கே பார்த்தாலும் பணம் செழிப்பு தெரியும் வெண்பா திருச்சியில் படித்த காலேஜில் கிளாஸ் ரூமில் ஏசி இருக்காது ஆனால் அதுவும் ஒரு பெரிய காலேஜ் தான் பின் இருவரும் கிளாஸுக்கு போனார்கள் வெண்பாவை பார்த்த அனைவரும் மாலாவிடம் யார் என்று விசாரித்தனர் பின் மாலா தான் இவ பேரு வெண்பா என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தான் படிச்சுட்டு இருந்தா இப்போ சென்னையில அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்துட்டாங்க இனிமே சென்னையில தான் அவளோட கோர்ஸ் கண்டினியூ பண்ண போறா என்று சொன்னாள் ஆனால் அவளுக்கு திருமணமானதை சொல்லவில்லை வெண்பா கழுத்தில் சின்ன தான் தாலி கோர்த்தியிருந்தாள் அதனால் அவள் திருமணம் ஆனது போல் தெரியவில்லை வெண்பா அழகாக இருக்கவும் நன்றாக பேசவும் அனைவருக்கும் அவளை பிடித்து போனது இலகுவாகவும் நண்பர்களாகினர் அனைவரும் இப்படியே கிளாஸை கவனித்துக் கொண்டும் கல்ச்சுரல் என்று அவளுடைய கல்லூரி வாழ்க்கை தொடங்கியது ராஜுதான் அந்த காலேஜ் ஹீரோ அவனை சுற்றி எப்பொழுதும் நண்பர்கள் படலம் இருக்கும் அவனை பார்க்க பேச என்று பெண்கள் கூட்டம் சுற்றி இருக்கும் அவன் பாட்டிற்கு மெய்மறந்து ஒரு தனியாக கூட்டத்தில் சுற்றி கொண்டிருப்பான் ராஜுவோட பேண்டில் பாடுவதற்காக ஆடிஷன் நடந்தது அந்த ஆடிஷனில் கலந்து கொண்ட வெண்பாவின் குரல் பேண்டில் இருக்கும் அனைவரையும் ஈர்த்ததால் அவளை தங்களுடன் பாடுவதற்கு என்று பேண்டில் இருக்கும் அனைவரும் தேர்வு செய்தனர் வெண்பா தன்னுடைய கிளாஸ்மேட் என்பதால் பாட இன்னும் ராஜுக்கு இருந்தது இப்படியே வெண்பாவிற்கு முதல் ஆறு மாதம் ஓடியது அகில் வெண்பா வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை இருவரும் பார்வையும் மட்டுமே பரிமாறிக்கொள்வார்கள் அவன் பார்க்கும் பொழுது அவள் பார்க்க மாட்டாள் அவள் பார்க்கும் பொழுது அவன் பார்க்க மாட்டான் பேசிக்கொள்ளவும் மாட்டார்கள் ஆனால் அவள் உணவு சமைத்தால் மட்டும் விரும்பி அதிகமாக அன்று உண்பான் அவ்வளவுதான் இவர்களை பார்த்து அமுதாவிற்கு தான் வருத்தமாக இருந்தது இவர்கள் எப்பொழுது வாழ்க்கை தொடங்குவார்கள் என்று தினேஷ் கண்ணனிடம் புலம்பி தள்ளினார் வெண்பாவிற்கு எக்ஸாமும் ஆரம்பித்தது அதனால் எல்லோரும் சென்சியராக படிக்க ஆரம்பித்தனர் நாளை லாஸ்ட் எக்ஸாம் என்பதால் கிளாஸில் இருக்க எல்லோரும் அவுட்டிங் போகலாம் என்று முடிவெடுத்தனர் ராஜுதான் எக்ஸாம் முடிவு லஞ்ச் சாப்பிட எதுனால் ரெஸ்டாரண்ட் போயிட்டு பீச்சுக்கு போகலாம் என்று பிளான் சொன்னான் அதனால் வீட்டில் லேட் ஆகும் என்று சொல்லிட்டு வந்துருங்க என்று தன்னுடைய பிளானை சொன்னான் கேர்ள்ஸ் எல்லாரையும் பாய்ஸ் அவங்க வீட்டில் பத்திரமா கொண்டு போய் விட்டுருவோம் என்றான் முதலில் வெண்பா வர மறுத்தாள் மாலாதான் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொன்னாள் இல்லைனா நான் உங்கள் அத்தைக்கிட்ட பெர்மிஷன் கேட்கவா என்று வெண்பாவிடம் கேட்டாள் அதற்கு மறுத்த வெண்பா இல்லை நானே கேட்குறேன் என்று அமுதாவிடம் பெர்மிஷன் கேட்க அவருடைய ரூமிற்கு போனாள் கம்பெனி ஃபைலை பார்த்து கொண்டிருந்த அமுதா ரூம் கதவை தட்டி உள்ளே வர அனுமதி கேட்டாள் வெண்பாவை பார்த்த அமுதா சிரித்து கொண்டு உள்ளவாமா என்றாள் அவரிடம் தன் நண்பர்கள் அனைவரும் நாளை லாஸ்ட் எக்ஸாம் என்பதால் வெளியே செல்ல பிளான் பண்ணியிருக்கிறார்கள் என்னையும் கூப்பிட்டார்கள் நான் வரலன்னு சொன்னேன் மழை கேட்காம ஃபோர்ஸ் பண்ணுறாத்த அதனால் நாளைக்கு நான் போகலாமா என்று பெர்மிஷன் கேட்க வந்தேன் என்றாள் தயங்கி அதற்கு அவர் சிரித்து இந்த வயசில் தான் என்ஜாய் பண்ண முடியுமா நீயும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு வா கார் வேணும்னா சொல்லு நம்ம டிரைவர் அனுப்ப சொல்றேன் கூட்டிட்டு போவாரையும் என்றார் இல்ல அத்தை ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே வீட்டில் விட்டுவேன்னு சொன்னாங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அத்தை என்றாள் பின் மாலாவிட மெசேஜ் பண்ணி தான் வருவதாக சொல்லிவிட்டு நான் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்தாள் அடுத்த நாள் காலை அகிலுக்கு லஞ்ச் மீட்டிங் இருக்கவும் அவனே தன்னுடைய காரை ஓட்டி சென்றான் ஆனால் அவனுடைய டிரைவர் வீட்டில்தான் இருந்தார் வெண்பா சாப்பிட்டு அவசரமாக காலேஜ் போவதால் டிரைவர் மாறியதை கவனிக்கவில்லை காரில் ஏறியதும் டிரைவர் அண்ணா தன்னை பார்ப்பது போல இருக்க அவரை பார்த்த வேண்பாவுக்கு அதிர்ச்சி அண்ணா நீங்கள் தானே அன்னைக்கு நைட் எனக்கு ஹெல்ப் பண்ணது என்று ஆச்சரியமாக கேட்டாள் ஆமாமா என்ன ஞாபகம் இருக்கா என்றார் ஆ இருக்கண்ணா என்றாள் நீங்கள் இங்க சின்னையாவுக்கு மனைவியாக வந்தது ரொம்ப சந்தோஷமா அவர் சின்ன ஐயா என்று சொன்னதும் தான் அன்று நடந்த அனைத்தும் ஞாபகம் வந்தது அக்கிலே சின்ன ஐயா என்று சொன்னதும் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அகில் ஏற்கனவே அவளை பார்க்கும் பார்வையிலே அவளுடைய மனதில் இடம் பிடித்தான் இப்பொழுது தனக்கு உதவி செய்தது அகில் என்று தெரிந்ததும் தானாக அவள் மனதில் வந்து இடம் பிடித்தான் எக்ஸாம் முடிஞ்சதும் பீச் ரெஸ்டாரண்ட் போகலாம் என்று முடிவெடுத்தார்கள் வெண்பா தன்னுடைய அத்தைக்கு ஈசிஆர் பீச் ரெஸ்டோரண்ட்டுக்கு போவதாக மெசேஜ் செய்தாள் அனைவரும் காரில் ஈசிஆர் நோக்கி புறப்பட்டனர் பீச்சை பார்த்ததும் அனைவரும் அலையில் விளையாட சென்றனர் ஆனால் வெண்பா கடற்கரையில் தனியாக அமரவும் ராஜுவும் தண்ணீருக்கு செல்லவில்லை இவர்கள் அமர்ந்திருப்பதை பின்னிலிருந்து பார்க்கும் போது லவர்ஸ் மாதிரி இருந்தார்கள் அதே நேரம் தன்னுடைய லண்டன் ஃப்ரெண்டான பிஸ்னஸ் பார்ட்னரான காவியாவுடன் அதே பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அகிலும் லஞ்சுக்கு வந்தான் முதலில் ரெஸ்டாரண்ட்டுக்குள் வந்த காவியா அங்கிருந்த காலேஜ் பசங்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தாள் அகில் காரை விட்டு உள்ளே வந்ததும் அகிலிடம் நம்மளும் நம்மளோட காலேஜ் டேஸ்ல நிறைய என்ஜாய் பண்ணோம்ல இப்போதான் பிஸ்னஸ் டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கோம் என்றாள் அங்கே உட்கார்ந்திருந்த ராஜு வெண்பாப் விண்புற தோற்றத்தை பார்த்த காவியா அந்த லவ்வர்ஸ் இவ்வளோ ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பாரு அகில் நான் கூட உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ ஜாலியாக இருந்திருப்பேன் பட் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல என்று சோகமாக சொன்னாள் அவர்களை பார்த்து அகில் கோபமாக நிற்பதை பார்த்த காவியா என்னாச்சு அக்கில் ஏன் கோபமாக இருக்க என்று கேட்டாள் அதற்கு அவன் எதுவும் சொல்லாமல் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகலாம் அவளை எதிர்பார்க்காமல் அவன் சென்று விட்டான் ஏன் அகில் கோபப்படுறான் அந்த லவ்வசை உத்து பார்க்கும் பொழுதுதான் அது வெண்பா அக்கிலின் மனைவி என்று தெரிந்து கொண்டாள் அகில் இன்னும் தன்னுடைய வாழ்க்கையை வெண்பாவுடன் வாழ தொடங்கவில்லை போல தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சிறு மகிழ்ச்சியுடன் அவனை நோக்கி சென்றாள் அக்கில் இன்னும் கோபப்படுத்துவதற்காக காவியா அகில் அந்த லவ்வசா உட்கார்ந்துருக்கிற பொண்ணு உன் வைஃப் வெண்பா தானே என்றாள் காவியாவை பார்த்து எதுவும் பேசாமல் முறைத்தான் பின் வெண்பா ராஜுவுடன் சிரித்துக்கொண்டு பேசிவிட்டு இருப்பதை பார்த்து கொண்டிருந்தான் வெண்பாவின் பக்கத்தில் அமர்ந்த ராஜு வெண்பாவிடம் மெதுவாக பேச ஆரம்பித்தான் அவன் தனக்கு ஒரு உதவி தேவைப்படுவதாகவும் வெண்பா தான் செய்ய வேண்டும் என்றான் வெண்பா யோசனையாக அவனை பார்த்து என்ன உதவி வேணும் என்னால் செய்ய முடியுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் செய்றேன் என்றாள் பின் ராஜு தயங்கி தன் மனதை வெண்பாவிடம் கூற ஆரம்பித்தான் அவன் மாலாவை லவ் பண்ணுவதாகவும் மாலாவும் என்ன லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஆனால் என் லவ கிட்ட சொல்ல தயக்கமா இருக்கு நீங்க தான் அவளோட மனசுல நான் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்ட சொல்லணும் சிஸ்டர் இந்த சின்ன உதவி செய்யுங்க ப்ளீஸ் என்றான் மாலா ஏற்கனவே வெண்பாவிடம் தனக்கு ராஜுவை ரொம்ப பிடிக்கும் ராஜுவை சைடாக லவ் பண்ணுவதாகவும் சொன்னாள் இன்று ராஜு மாலா மேல் உள்ள தன்னுடைய விருப்பத்தை வெண்பாவிடம் சொல்லவும் அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது வெண்பா ராஜுவிடம் மாலாவும் உங்களை லவ் பண்றா ஆனால் அவள் உங்ககிட்ட அதை சொல்ல மாட்டா நீங்க எதனா தப்பா நினைச்சுப்பீங்கன்னு அவளும் தயங்குறா என்றாள் இதை கேட்ட ராஜுவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உடனே வெண்பாவை சிறிதாக அணைத்து விடுவித்தான் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் என் காதலை நான் பார்த்துப்பேன் என்றான் அவன் திடீரென்று கொண்டதும் வெண்பா பயந்தாள் ராஜு தன்னை அறியாமல் இதை செய்து விட்டான் என்று அதை அப்படியே விட்டுவிட்டாள் ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த தான் கோபம் கோபமாக வந்தது தான் எதற்கு கோபப்படுகிறோம் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை அவன் அறியாமலேயே வெண்பாவை காதலிக்க ஆரம்பித்திருந்தான் இன்று திடீரென ஒரு ஆண்மகன் தன் மனைவியை அணைக்கவும் அவனுக்கு கோபம் கோபமாக வந்தது பின் அவன் புரிந்து கொண்டான் அவன் வெண்பாவை காதலிக்கிறான் என்று அவன் குழப்பமான மனநிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய காவியா அவனை இன்னும் குழப்புவதற்காக இவளும் அவங்க அக்காவை போல இருப்பா போல அதான் உனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறா என்றாள் இதை கேட்டதும் அகிலுக்கு கோபம் வந்தது காவியாவை திட்டினான் உனக்கு இது தேவையில்லாத வேலை என் பற்றி எனக்கு தெரியும் நீ கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை திரும்ப இதே மாதிரி பேசினா நமக்குள்ள பிஸ்னஸ் நடக்கிறதையும் நான் நிறுத்திடுவேன் என்று நேராக வெண்பாவை நோக்கி சென்றான் வெண்பாவின் கையை பிடித்து அகில் அவளை பார்த்ததும் ஐ லவ் யூ வெண்பா என்று அவள் உதிர்த்தியில் தன்னுடைய முதல் முத்திரையை பதித்தான் யார் என்னோட கையை பிடிச்சிருக்கிறாங்க என்று வெண்பா அதிர்ச்சியாக பார்க்க அகில் தன்னுடைய காதலை அவளிடம் சொல்லி அனைவரின் முன் முத்தம் கொடுத்தது அவளுக்கு கோபம் வந்து உடனே அவளை அவனை தள்ளினாள் அவள் தன்னை தள்ளியதில் கோபம் வந்த அகில் ராஜுவை பார்த்து மைன் மை வைஃப் என்று அவளை தன்னோடு இழுத்து சென்றான் அகில் வெண்பாவின் கையை இழுத்து செல்லவும் மற்ற மாணவர்கள் அவனை பார்த்து அதிர்ந்தனர் அகில் பிஸ்னஸ்மேன் என்றும் நிறைய மாணவர்களுக்கு ரோல் மாடல் அதனால் அகிலை அனைவருக்கும் தெரியும் அவன் முகம் மிகவும் பிரபலமாகவும் மாணவர்கள் மத்தியில் இருக்கும் அக்கில் முன்னால் வந்த மாணவர்கள் சார் எங்கள் ஃப்ரெண்ட் கையை விடுங்க என்று தடுத்தனர் மாலா தான் அவர்கள் எல்லோரையும் தடுத்து அவங்க வெண்பாவோட ஹஸ்பண்ட் என்றாள் பின் அக்கிலை பார்த்து நீங்கள் போங்கண்ணா என்றாள் அக்கில் அவளை பார்த்து நீ மாலாவா என்று கேட்டான் ஆமாண்ணா என்று தலையசைத்தாள் எதிரே வந்த காவியாவை நீ கேப் புக் பண்ணி போ என்று சொன்னான் காவியா ஏற்கனவே தன்னை திட்டியதிலும் தன்னை தனியாக விட்டு சென்றதிலும் அளவு கடந்த கோபத்தில் இருந்ததால் நீ எப்படி சந்தோஷமானும் வாழ்றன்னு நானும் பார்க்குறேன் என்று அவனுக்கு எதிரே சில சூழ்ச்சிகளைத் தீட்டினாள் காவியாவை பார்த்த வெண்பாவிற்கு அப்போதுதான் புரிந்தது இவங்கள நான் கல்யாணத்தில் பார்த்துருக்கேனே என்று யோசித்தாள் கார் அருகில் வந்ததும் வெண்பாவின் கையை விட்டான் அவள் கார் பின்சீட்டில் உட்கார டோரை திறக்கவும் முன்னாடி உட்காரு என்று கர்ஜித்தான் அவள் தன்னை தள்ளியதில் உள்ள கோபத்தை கார் ஓட்டுவதில் காட்டினான் வீடு போர்டிகோவில் காரை நிறுத்தியதும் முதலில் காரில் இருந்து இறங்கியது அகில்தான் வேகமாக வீட்டிற்குள் சென்றான் அவன் பின்னால் வந்த வெண்பாவை பார்த்து அமுதாவும் என்னாச்சு ஏன் சீக்கிரம் வந்திருக்கீங்க என்று கேட்டார் அதற்கு அக்கில் உங்க மருமக யார்கிட்டையும் சொல்லாம பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கா என்றான் அதற்கு அமுதா வெண்பா என்கிட்ட தான் போனான் அக்கில் என்றார் அப்போ என்கிட்ட சொல்லல நான் தானே அவளோட புருஷன் எங்கிட்டே சொல்லணும் என்று சிறுப்பிள்ளைத்தனமாக கோபப்பட்டான் அகில் கோபமாக இருப்பதை பார்த்த அமுதா பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அவனை சமாதானப்படுத்தினார் அகில் கத்தி பேசியதில் பயந்து போயிருந்த வெண்பாவை பார்த்த அமுதா நீ ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா என்று அனுப்பி வைத்தார் அவளும் அமுதாவுக்கு சரி என்று தலையசைத்து சென்றாள் ரூமிற்கு வந்த வெண்பா இந்த கெங்கொங் எதுக்கு இன்னைக்கு இவ்வளோ கோபப்படுது இதுல அதிரடியா லவ் சொல்லி முத்தம் ஏற கொடுக்குது என்று வெட்கத்தின் முகம் சிவந்து போயிருந்தாள் இந்த ஆறு மாத காலத்தில் வெண்பாவிற்கு அகில் மீது சிறு ஈர்ப்பு வந்தது காடையில் டிரைவர் அன்று வெண்பாவிற்கு உதவியது அகில் தான் என்று சொன்னது இன்று அவனே வந்து தன்னுடைய காதலை சொல்லவும் அவளுக்கு பரப்பதை போல இருந்தது ரூமிற்கு வந்த அகில் எதுக்கடி அவன்கிட்ட பேசி சிரிச்சு கண்டுபிடிச்சிட்டு இருந்த என்றான் யார்கிட்ட என்றாள் அப்புறம் எதுக்கு என்ன வாடிப்பொடின்னு பேசுறீங்க என்று கோபமாக கேட்டாள் அப்படி தானே பேசுவேன் அவகிட்ட இருப்ப அவ முன்னாடி என்னை புருஷனு சொல்ல மாட்டேன் அப்புறம் உன்னை வாடிப்பொடின்னு பேசாம எப்படி பேசுறது என்று கோபமாக கத்தினான் அவன் ராஜுவை பேசுகிறான் என்று புரிந்து கொண்ட வெண்பா ஐயோ அவை லவ் பண்றதா என்கிட்ட சொல்லி அவகிட்ட சொல்ல சொன்னான் எனது ஓ ஃப்ரெண்டில் பண்றானா அதுக்கு எதுக்கடி இன்னும் கட்டிப்பிடிச்சான் லூஸ் ஆயா நீ அவன் எனக்கு தம்பி மாதிரி அவடே அறியாமல் அதை பண்ணிட்டான் அதுக்கு இவ்வளோ பேசுற நீ ஆமாம் நீ கூட தான் அந்த காவியா கூட பீஸ் ரெஸ்டரெண்ட்டுக்கு வந்த அப்போ நான் என்ன சொல்லணும் என்று அடுத்த கேள்வியை கேட்டாள் நான் பிஸ்னஸ் மீட்டிங்க்காக வந்தேன் என்றான் ஓ நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருந்தீங்களோ வேற யாரும் இல்லையா பிஸ்னஸ் மீட்டிங்க்கு நீ கதையை மாத்தாத அப்போ நான் முத்தம் கொடுத்ததுக்கு எதுக்கு என்ன தள்ளினேன் நீ எல்லார் முன்னாடி முத்தம் கொடுத்தா தள்ளாம கொஞ்சவா செய்வாங்க அறிவு இருக்கா உனக்கு என்று குதித்தாள் என்னடி பேச்சு யோ என்ற போன்ற போய்கிட்டு இருக்கு என் மேலே இந்த பயம் போயிடுச்சா என்ன நீங்கள் டீ போட்டு பேசுனா நானும் டா போட்டு தான் பேசுவேன் என்றாள் அவளும் அவள் முகசிவப்பை பார்த்த அகில் இரு இரு அங்கு கொடுத்ததுக்கு தானே உனக்கு கோபம் எங்க கொடுத்தா ஒன்றும் இல்லையே என்று கேட்டான் அவன் கேட்டதில் வெட்கப்பட்ட வெண்பா உள்ளே ஓடினாள் ஏய் வெளியே வாடி என்று இவனும் சிரித்துக்கொண்டே கத்தினான் மாட்டேன் நான் வரமாட்டேன் நீங்கள் இருந்து வெளியே போங்க அப்பதான் நான் வருவேன் என்றாள் சிறிது நேரத்தில் கதவை மூடும் சத்தம் கேட்கவும் பாத்ரூம் கதவை திறந்து எட்டி பார்த்த வெண்பா அவர் போயிட்டார் போல என்று வெளியே வந்தாள் நல்ல வேலை போயிட்டாங்க என்று அகில் பேசியதில் சிவந்து போய் நின்றவள் பின்னால் இருந்து அகில் கட்டி பிடித்தான் ஐயோ என்னை விடுங்க அத்த கீழே தேடுவாங்க நான் போகணும் என்றாள் யாரும் உன்னை தேடமாட்டாங்க இப்ப நீ என்ன கவனி என்றான் அவள் பேசியதில் இன்னும் சிவந்தவள் அவனை நோக்கி அவளை திருப்பினான் அவள் தலை குனிந்து நிற்கவும் வெண்பா என் கண்ண பாரு என்றான் அவள் மாட்டேன் என்று தலையசைக்கவும் பாறேன் என்றாள் அவள் அவன் கண்ணை பார்த்து அடுத்த நொடி அவள் செறிப்பள இதழைக் கவினான் அகில் கை வெண்பாவுடைய உடலில் ஊர்ந்து சென்றது அவள் அவன் கையை பிடிக்கவும் என்ன என்றான் அவள் வேண்டாம் என்று தலையசைத்தாள் ஐ நீட் யூ பேட்லி என்றான் பின் இருவருக்கும் இடையே அழகிய தாம்பத்தியம் அங்கே தொடங்கியது காலையில் முதலில் எழுந்த வெண்பா அகிலை பார்த்து வெட்கப்பட்டு குளித்து சென்று சென்றாள் அவளைப் பார்த்த அமுதா ஒன்னு ரொம்ப திட்டாமா என்று கேட்டார் அதற்கு அவள் இல்லாத்த என்று தலையசைத்து கிச்சனுக்குள் சென்றாள் அவள் முகத்தை கூர்ந்து கவனித்த அமுதா தன் பிள்ளைகள் வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள் என்று கடவுளுக்கு நன்றி சொன்னார் ஆனால் எதையும் அவர் காட்டிக்கொள்ளவில்லை பின் வெண்பா கிச்சனில் போய் அவளுக்கும் அவனுக்குமான காஃபியை தயாரித்து மேலே சென்றாள் அவள் காஃபி எடுத்துவிட்டு வருவதற்குள் அகில் குளித்து உடை விட்டான் அவனை பார்த்து எப்போ முடிச்சுங்க அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்களா என்றாள் அவளை கட்டி அணைத்து நீ முழிக்கவே நானும் முடிச்சிட்டேன் இன்னைக்கு சின்ன மீட்டிங் இருக்கு அதை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுறேன் நம்ம எங்கன்னா வெளியே போகலாம் என்றான் அவளும் சரியின்றி தன்னுடைய காஃபியை குடித்து முடித்து இருவரும் கீழே ஜோடியாக வந்தார்கள் அவர்களை பார்த்த தினேஷ் மற்றும் அமுதா இருவரையும் பூஜை ரூமில் விளக்கேற்றி பின் சாப்பிட அழைத்து சென்றார் அகில் வெண்பாவை தன் அருகிலே அமர வைத்து அவளுக்கு பிடித்ததை அவனே அவளுக்கு சாப்பிட எடுத்து வைத்தான் அகில் கிளம்பும் பொழுது வெண்பாவிடம் சொல்லி அவளை தனியாக அழைத்து அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்துதான் சென்றான் பின் உள்ளே வந்த வெண்பா எல்லோரையும் பார்த்து சங்கடப்படவும் அமுதா புரிந்து கொண்டவர் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் என்று ரூமிற்குள் அனுப்பி வைத்தார் வெண்பாவிற்கு நேற்று நடந்ததை நினைத்து வெட்கமாக இருந்தது அதை நினைத்தே அவள் தூங்கிப் போனாள் அக்கில் மீட்டிங்கை முடித்து இதர இருக்கும் வேலைகளை மற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்து தன் விடம் ஒரு வாரம் ஆபீஸ் வரமாட்டேன் எதுனா எமர்ஜென்சினா இல்லட்டி டவுட்னா என்னோட அப்பா கிட்ட கேட்டுக்கோங்க என்று வீட்டிற்கு கிளம்பி சென்றான் அகிலன் இன்று ஆஃபீஸில் இருக்கும் அனைவருக்கும் புதிதாக தெரிந்தான் எப்பொழுதும் வேலையும் கண்ணுமாக இருப்பவன் யாராவது லீவு கேட்டால் கூட சரி ஆஃப் டே லீவ் கேட்டாலும் சரி தரமாட்டேன் என்பவன் இன்று பாதியிலேயே வீட்டிற்கு செல்வது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது தன் தந்தையை ஃபோனில் அழித்து எங்க இருக்கீங்கப்பா என்று கேட்டான் ஆபீஸ்ல இருக்கிறேன் என்று தினேஷ் கண்ணன் சொன்னார் அவர் சொல்லியதும் தினேஷ்கண்ணன் ரூமை தட்டி உள்ளே வர அனுமதி வாங்கி தான் ஒரு வாரம் ஹனிமுன் போவதாக சொன்னான் அதனால் ஆஃபீஸை நீங்க பார்த்துக்கோங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சில ஆபீஸ் தகவல்களை கூறி வெற்றிற்கு சென்றான் தினேஷ்கண்ணன் தன்னுடைய பையன் ஹனிமூன் போவதாக சொல்லவும் சந்தோஷமாக இருந்தது யாருக்கன்னும் அகிலன் மேல படக்கூடாது என்று கடவுளை வேண்டினார் பின் இங்கு நடந்த அனைத்தையும் தன் மனைவிக்கு போன் மூலம் சொன்னார் அமுதாவும் தினேஷ் கண்ணனிடம் அப்போ சீக்கிரமா நம்ம தாத்தா பாட்டியாகிடுவோம் என்று சொல்லி சிரித்தார்கள் தினேஷ் கண்ணன் அமுதாவிடம் நாமளும் செகண்ட் அணிமுன் போலாமா என்று வம்பெடுத்தார் அதற்கு அமுதா கிழவனுக்கு ஆசையை பாரு என்று முகம் சிவந்து போனை வைத்தார் வீட்டுக்கு வந்த அக்கேல் சோஃபாவில் தன் அம்மாவை இருக்கவும் அவர் அருகில் வந்து அமர்ந்தான் கண்கள் இரண்டும் தன் மனைவியை தேடியது அக்கிலை வம்பு இழுப்பதற்காக அமுதா என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்திருக்க உடம்புதும் சரியில்லை அக்கில் என்று கேட்டார் அதற்கு அவனும் இல்லை நான் நல்லதா இருக்கேன் என்று தன் பார்வையால் தேடிக் கொண்டே பதில் சொன்னான் நீ உன் பொண்டாட்டியை தேடுனா அவன் உன் ரூமில் இருக்கா வேணும்னா போய் பார்க்கலாம் நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன் என்று சிரித்தார் அக்கில் வெட்கப்பட்டு கொண்டு நான் ரூமுக்கு போகிறேம்மா என்றான் பின் தன் தாயை பார்த்து அம்மா நான் இன்னைக்கு ஹனிமூன் போகிறேன் நம்ம ஊட்டி ரிசார்ட்டை ஆளுங்க கிட்ட சொல்லி கிளீன் பண்ணி வைக்க சொல்லுங்கம்மா என்று ரூமிற்கு சென்றான் ரூம் கதவி திறந்ததும் வெண்பா நல்ல உறக்கத்தில் இருந்தாள் அவளை பார்த்து அடிப்பாவி நான் உன்னத்தேடி வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தா நீ தூங்கிட்டு இருக்க என்று அவளை பின்புறத்தில் இருந்து அணைத்து படுத்தான் அவன் அணைத்ததும் தூக்கத்தில் கூட பதறி எழும்பினாள் வெண்பா பின் அவளை தன் கைவிளைவுக்குள் வைத்து நான்தான் பயப்படாத என்று தன் மார்பில் அவளை சாய்த்து கொண்டான் தான் என்று தெரிந்ததும் எதுக்கு தூங்கிட்டு இருக்கும்போது வந்து பயப்படுத்துனீங்க என்று சண்டை போட்டாள் சண்டைக்கு பின்வரும் காதல் சுகமானது என்று அகில் தெரிந்து கொண்டான் அகில் வெண்பாவின் நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தம் கொடுத்து கொண்டே நம்ம இன்னைக்கு ஹனிமூன் ஊட்டிக்கு போறோம் என்றான் வெளியே போறோமா என்று ஆசையாக அவனை கேட்டாள் அவனும் ஆமாம் என்று தலையசைத்தான் இப்பவே கிளம்பினாதான் நைட் அங்க போய் சேர முடியும் சீக்கிரம் ரெடியாகணும் என்று தேவையான உடைகளை எடுத்து வைத்து கிளம்பினர் வெண்பாவிற்கும் பத்து நாள் செமஸ்டர் லீவு என்பதால் அவளும் எந்த மறுப்பும் இன்றி அகிலுடன் கிளம்பினாள் இருவரும் அமிதாவிடம் சொல்லி கிளம்பினர் அகில் தங்களுக்கு தனிமை தேவை என்பதால் அவனே கரையோட்டினான் ஊட்டிக்கு போகும் வழியில் அக்கில் வெண்பாக்கு பிடித்தது பிடிக்காதது என்று அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டான் வெண்பாவும் அக்கிலை பற்றி கேட்டுக்கொண்டாள் இருவரும் தங்கள் உறவு நிலையின் அடுத்த கட்ட நகர்வுக்கு தங்களுக்குள் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்தனர் நெடிய பயணத்துக்கு பின் இருவரும் ரெசார்ட் ரீச் ஆகினர் இவர்களுக்காக காத்திருந்த மேனேஜர் பொக்கை கொடுத்து இருவரையும் வரவேற்றார் வெண்பா ரிசார்ட் உள்ளே நுழைந்ததிலிருந்து அதனுடைய கட்டமைப்பு கார்டன் ஏரியாவில் சிறு சிறு குடிசை போன்ற டீ ஏரியா என்று அனைத்தையும் ரசித்தாள் அவ்விடம் ஊட்டியின் மலை உச்சியில் இருப்பதால் மிக குளிராகவும் இயற்கை எளிர் மிகுந்ததாகவும் அழகாக இருந்தது அகில் குடும்பத்திற்கு இன்று ரெசார்ட் பக்கத்திலேயே தனியாக வீடு போன்ற அமைப்பும் சுற்றுலா பயணிகளுக்கு தனியாகவும் இருந்தது மேனேஜர் அந்த ஸ்மால் சைஸ் விலாசாவியை சாவியை தன் பாசிடம் கொடுத்தார் கடனையா ஐயா அவர்களின் குடும்ப விசுவாசியான தன்ராஜ் பழைய ஏக்கர் எஸ்டேட்டையும் சொத்துக்களையும் பார்த்துக்க இருக்கின்றார் அவர் நேரில் வந்து அக்கிலே வரவேற்று அவனுடைய லக்கேஜை அங்கு வேலை செய்யும் ஒருவருடன் விழா சொல்லி வைத்தார் எதுனா உதவி வேணும்னா தயங்காம கேளுங்க தம்பி சரி அங்கல் பின் அவர் தலையை அசைத்து விடை பெற்றார் அந்த விழாவை சுற்றி கேரட் சின்ன ஆப்பிள் மரம் மற்றும் சிலுப்பள ஃப்ரூட்ஸ் மரம் மலர்கள் டீ எஸ்டேட் காஃபி எஸ்டேட் என்று அருமையாக அந்த இடம் சுற்றி இருந்தது அதை வெண்பா ரசித்து பார்க்கையில் அவளை இருக்கரம் அணித்தது அது உடைமைக்காரனுடையது என்று உணர்ந்து வெண்பா சினிங்கி என்ன அக்கில் பப்ளிக்ல எப்படி போங்க ஏன் வைஃப கட்டிக்க யார் என்ன சொல்லுவாங்க ப்ளீஸ் அக்கில் உள்ள போகலாம் இன்றவனின் குறும்பில் நாணத்தில் சிவந்தவள் கெஞ்ச உள்ளே சென்றனர் ரொம்ப அழகா இருக்குங்க வீடு ஆனா குளிருது உன்னை விட ஏதும் இல்லை அப்புறம் இனி குளிர விட மாட்டேண்டி என்று அவளை தலையில் செல்லமாக முட்டினான் ஆ ஆரம்பிச்சிட்டிங்களா ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் என்றாள் தன் பெட்ரூமை காண்பித்து அங்கே இருக்கு வா போலாம் படுக்கையறை சுற்றி அழகாக மலர்களும் வாசனை மெழுகுவர்த்திகளாலும் பலூன்களாலும் அலங்கரித்து ரம்யமாக காட்சியளித்தது அகில் எல்லாம் தன் அம்மாவின் வேலை என்று கண்டு கொண்டு அவரின் அன்பை எண்ணி நிகழ்ந்து நின்றான் வெண்பா ரூம் டெக்கரேஷனை பார்த்து முகம் வெட்கம் பூசி தவிக்க அகில் அவளை சீண்டுவதற்காக உங்கள் மாமியாருக்கு சீக்கிரம் பேர பிள்ளை வேணுமா அதான் நம்ம கிட்ட மறைமுகமாக சொல்றாங்கடி அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா நீ இப்படியே வெக்கப்பட்ட நீனா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடி சும்மா இருங்க அக்கில் வெண்பாவை ரெஃப்ரெஷ் ஆக சொல்லி அகில் தன் அன்னையிடம் பத்திரமாக ரீச் ஆகிட்டோம் என்று தகவல் சொன்னான் ரெஃப்ரெஷ் ஆகி வந்த வெண்பா அழகிய கில்மா நைட்ரெஸ்ஸில் வந்தாள் அவளை பார்த்ததும் தன் அன்னையிடம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் வெண்பா அருகில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்க இந்த ட்ரெஸ் எப்போ எடுத்த என்று அவளை கட்டி அணைத்து கேட்டான் நந்தினி அண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கிஃப்ட் பண்ணாங்க ஆனால் அதுதான் யூஸ் ஆகலையே அதான் இங்கே எடுத்துகிட்டு வந்தேன் ஐயோ அம்மா அக்காவுக்கு எல்லாம் உன்னை பற்றி தெரிஞ்சிருக்கு எனக்கு தான் தெரியலை இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் வெண்பாவும் ஹஸ்கி வாய்ஸில் அக்கி ட்ரெஸ் நல்லாயிருக்கா இப்படியெல்லாம் பேசி மூடு ஏத்தாதடி இரு நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் என்று ஃப்ரெஷ்ஷப்பாக சென்றான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாக்ஸில் வந்த வெண்பாவை தேடினான் அழகிய வெண்பனி போர்த்திய மேகங்கள் மலைகளை தன் கைக்குள் கட்டி அணைத்தது போல சூழ்ந்திருந்தது வெண்பாவின் நினைவுகள் அனைத்தும் தன் கணவனை பற்றியும் தன்னை பற்றியும் நேற்று நடந்ததையும் இன்று நடக்கப் போவதை பற்றியும் வெட்கத்தில் மின்னியது அவளுடைய முகம் வெண்பா பால்கனியில் இயற்கையை ரசிக்க அகில் இயற்கையுடன் கூடிய தன் பெண்ணின் அழகிய பின்புறத்தை ரசிக்க கண்கள் இரண்டு மோகத்தில் சிவந்து அவளை பின்னில் இருந்து கட்டியணைத்து கழுத்தில் முத்தம் கொடுத்தான் அவன் எதிர்பாராத தொடுகையில் அவள் உடம்பு நடுங்கியது அதை தெரிந்து கொண்ட அகில் ரிலாக்ஸ் நான் தான் இவ்வளோ டென்ஷன் ஆகிற என்று அவளை முன்புறம் திருப்பி அணைத்து கொண்டான் பின் அவளை தன்னை பார்க்க செய்து நெற்றி கண்ணம் என்று முத்தம் கொடுத்தான் பின் உதட்டிற்கு வரும் பொழுது அவள் கண்ணை பார்த்து சம்மதம் வாங்கி அவள் கீழ் உதட்டில் முத்தம் கொடுத்தான் முதலில் மென்மையாக இருந்த முத்தம் அழுத்தம் கூடிக்கொண்டே போனது அவள் உதட்டில் குருதி சுவை தெரிந்துதான் அவளை விடுவித்தான் பின் தன் மடத்தனத்தை நினைத்து சாரிமா ப்ளீஸ் அக்கிலன் தடுமாற தன்னவன் மன்னிப்பு கேட்பதை பொறுக்காமல் அவன் விட்ட முத்தத்தை தட்டு வெண்பா மீட்டெடுக்க அவள் கொடுக்கும் முதல் முத்தம் தன்னை முழுதாக ஏற்றுக்கொண்டாள் என்பதை செய்கையால் உணர்ந்து பூரித்து வெண்பாவினும் சந்தன சிலையை அப்படியே கட்டிலுக்கு ஏந்தி சென்றான் கட்டிலில் விரிக்கப்பட்டிருந்த பூவிற்கு நடுவில் மென்மையாக படுக்க வைத்து தனக்கேயான காதல் கவிதையை அவள் பொன் தேக காகிதத்தில் வெடிய வெடியை எழுதினான் பிடித்தங்கள் மட்டுமே வாழ்வை பிடித்து வைக்கின்றன பிடித்தவை இன்பங்களை தொடர வைக்கின்றன கேபின் வந்த காவியா கோபமாக வீட்டிற்குள் நுழைந்தாள் அவள் கோபமாக வருவதை பார்த்த காவியா அம்மா ஜனனி மற்றும் நடராஜன் அப்பா அவளை பார்த்தனர் அவள் யாரையும் பார்க்காது வேபமாக தன்னுடைய ரூமிற்கு சென்று கதவிட்ட பென்று மூடினாள் ஜனனி தான் மிகவும் பயந்து அவள் பின்னாடி போக பார்த்தார் அவரை நடராஜன் தடுத்தார் தான் எல்லாம் அந்த அகிலன் பையன் கல்யாணத்துக்கு நான் போக வேண்டான்னு சொன்னேன் நீங்க தான் அவளை போக சொன்னீங்க அதுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் வெளியே வரல சரி இப்போ தான் வெளியே வந்தா பிஸ்னஸ் பார்க்குறேன்னு அதுக்குள்ள திரும்ப கதவும் முடிக்கிட்டா அவளுக்கு நீங்க தான் இடம் கொடுக்குறீங்க எனக்கு தெரியாம நீங்க ஏதோ பண்றீங்க என்ன பண்றீங்க என்று அவரிடம் சண்டை போட்டார் ஜனனி ஆனால் நடராஜனும் வேறு சிந்தனையில் இருந்தார் நடராஜன் மற்றும் ஜனனிக்கு ஐந்து வருடம் கழித்து காவியா பிறந்தாள் அவள் மிகவும் செல்லமாக இருந்தால் அவள் எது கேட்டாலும் அவளுக்கு உடனே கிடைக்கும் அவள் தன்னுடைய ஹையர் ஸ்டடீஸ் லண்டன் போக ஆசைப்பட்டாள் ஆனால் ஜனனி மறுத்தார் அதனால் ஒரு நாள் சாப்பிடாமல் அடம்பிடித்து லண்டன் சென்று படித்தாள் லண்டனில் படிக்கும் பொழுது அகில் காலேஜ் ஹீரோவாக இருந்தான் எல்லோரிடமும் நட்பாக பழகுவான் எல்லோரிடமும் ஒரு எல்லையுடனே பழகுவான் அதுவும் இல்லாமல் அவன் இந்தியன் தமிழ்நாடு என்று தெரிந்ததும் அவனிடம் நட்பாக பழகி பின் அவனுடைய ஒழுக்கமும் பெண்களிடம் ஒரு எல்லையுடன் பழகும் பழக்கம் பிடித்து அவனை ஒருதலையாக காதலிக்க ஆரம்பித்தாள் ஆனால் அவனிடம் தன் காதலை சொல்ல தயங்கினாள் அவனுக்கு எது எடுத்தாலும் பெஸ்ட் பெஸ்ட் என்று பேசுவான் நீ பெஸ்ட் இல்லை என்று சொல்லிவிடுவானோ என்ற காரணத்தினாலே அவள் தன்னுடைய காதலை சொல்லவில்லை பின் இருவரும் தன் படிப்பை முடித்து இந்தியா வரும் நடராஜனிடம் தன்னுடைய ஃப்ரெண்ட் என்று அகிலே காவ்யா அறிமுகப்படுத்தினாள் ஆனால் அவளுடைய கண்கள் நடராஜனுக்கு நட்பை தாண்டி வேற எதுவோ என்று தெளிவாக தெரிந்தது இதை வீட்டிற்கு போய் காவியாவிடம் பேசிக்கொள்ளலாம் என்று அகிலிடம் பேசினார் அவன் தன்னுடைய பெயர் அக்கிலன் கண்ணன் என்று சொன்னதும் அவர் நீங்கள் தினேஷ்கண்ணன் பையனா என்று கேட்டார் அதற்கு ஆமா அங்கிள் என்றான் அவர் யோசனையாக ஏதோ கேட்க வரும் முன் சரி அங்கல் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்புறம் டைம் கிடைக்கும் போது மீட் பண்ணலாம் வரே அங்கல் என்று காவியாவிடமும் விடை தன்னுடைய கார் டிரைவரிடம் சென்றான் வீட்டிற்கு வந்த காவியாவிடம் பொறுமையாக இரண்டு நாள் கழித்து நடராஜனும் அக்கில் வெறும் ஃப்ரெண்ட் மட்டுமாமா என்று கேட்டார் அவளும் இல்லைப்பா நான் மட்டும் ஒன் சைடாக அவரை லவ் பண்ணுறேன் என்றாள் அக்கில் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்னம்மா பண்ணுவ என்று அவர் கேஷுவலாக கேட்டார் அதற்கு அவள் நான் செத்துருவேன்ப்பா அக்கில் இல்லாமல் நான் வாழ மாட்டேன் என்று தெளிவாக சொன்னாள் அவள் பதிலில் ஒரு நொடி ஆடிப்போனார் நட்ராஜ் நீ கவலைப்படாதம்மா உன்னோட லவ்வை சேர்த்து வைக்கிறது இந்த அப்பாவோட கடமை பின் அகில் தினேஷ் கண்ணனிடம் பிஸ்னஸ் ஓவர்டேக் பண்ணி வேர்ல்டு வைஸ் தன்னுடைய பிஸ்னஸை மாற்றி இருந்தான் அகிலன் கண்ணனுக்கு கல்யாணத்திற்கு பெண் தேடுகிறார்கள் என்று தெரிந்ததும் ஒரு பார்ட்டியில் தினேஷ் கண்ணனிடம் தன் நண்பன் கேசவன் மூலம் நட்ராஜுக்கு மகள் இருப்பதாகவும் உங்கள் பையனும் நட்ராஜ் மகளும் ஒன்றா வேற படிச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமே என்று தினேஷ் கண்ணனிடம் கேசவன் சொன்னார் அதற்கு தினேஷ் கண்ணன் நான் என் வைஃப் பையன்கிட்ட பேசிட்டு அவங்க என்ன முடிவு அதுபடி பேசலாம் என்று சொன்னார் ஒரு மாதம் கழித்து கேசவன் எதேச்சியாக பிசினஸ் மீட்டிங்கில் தினேஷ்கண்ணனிடம் கெஷுவலாக பேசும் பொழுது அகிலனுக்கு பெண் பார்த்ததாகவும் நம்பர் ஒன் மாடல் சாருமதியை திருமணம் செய்ய போவதாக கூறினார் கேசவன் சொன்ன விஷயத்தை கேட்ட நட்ராஜ் ஆடி போனார் காவியா அகில் இல்லை என்றார் சித்து போவேன் என்ற வார்த்தை அவர் முன்னால் வந்து போனது உடனடியாக கேசவனிடம் அவங்க பார்த்த பொண்ணு யாரு என்று தெரியுமா என்று நட்ராஜ் கேட்டார் தெரியும் அந்த நம்பர் ஒன் மாடல் சாருமதி தான் கல்யாணம் பண்ண போறாங்களா ஆனால் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும் போது யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது நீ என் ஃப்ரெண்ட்னால சொல்ற நீயும் யார்கிட்டையும் சொல்லிடாத என்று சொன்னார் பின் நட்ராஜ் சாருமதி பற்றி விசாரித்தார் சாருமதி அவளோட கார்த்திக் கார்த்திகள பண்ணுறதாகவும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் இல்லை என்றும் தெரிந்து கொண்டார் இதை வைத்து கடைசி நேரம் திருமணத்தை நிறுத்தி காவியாவுடன் திருமணத்தை நடத்திவிடலாம் என்று அவர் பிளான் செய்தார் ஆனால் அதற்கு சாருமதி வழிவிடவில்லை அவளே கல்யாணத்திற்கு முந்தின நாள் தன் லவருடன் ஓடிவிட்டாள் அகிலுக்கு திருமணம் என்று தெரிந்ததும் காவியா ரூமை விட்டு வெளியே வரவில்லை பைத்தியம் போல அகிலுக்கும் தனக்கும் தான் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று நடராஜனிடம் புலம்பினாள் இதை பற்றி எதையும் நடராஜ் சொல்லவில்லை பின் தன்னுடைய திட்டத்தை சொல்லி காவியாவை திருமணத்திற்கு அழைத்துச் சென்றார் ஆனால் கடைசி நேரத்தில் அமுதா தன் மகனுக்கு வெண்பாவை திருமணம் செய்து வைத்து அனைத்தையும் விட்டார் இந்த திருப்பத்தை இருவரும் எதிர்பார்க்கவில்லை இதனால் ஆசைப்பட்டவன் கிடைக்காத விரக்தியில் காவியா எடுத்துக்கொண்டே தன்னுடைய வீட்டிற்கு சென்றாள் அவளை சமாதானப்படுத்தி அவளுடைய உதவியாக வர வேண்டும் என்று சொன்னார் அவளும் தன்னுடைய வயதாகிவிட்டது என்று அவளுக்கும் சிறிய மனமாற்றத்திற்காக சென்றாள் தன்னுடைய கோபம் பிஸ்னஸில் காட்டி தன்னுடைய தந்தை பிசினஸை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றாள் அவளுடைய வளர்ச்சி கண்ட அகில் தன்னுடைய ஃப்ரெண்ட் காவியா என்பதால் தன்னுடைய பிசினஸுடன் அவளை பார்ட்னர்ஷிப் போடுவதற்காக பீச் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தார்கள் வந்த இடத்தில் வெண்பாவை அப்படி பார்த்த காவ்யா தனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது அகிலை திருமணம் செய்ய என்று நினைத்து அவனிடம் வெண்பாவை பற்றி தவறாக பேசினாள் அவள் பேசியது அக்கில் மனதில் வெண்பாவை லவ் பண்ணுவதாக தெரிந்து கொண்டான் அவளை எல்லோர் முன்னும் முத்தம் கொடுத்து காவியாவிற்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை அது மட்டும் இல்லாமல் அவளை கூட்டி வந்து கேபில் போக சொன்னது அவளை ரொம்ப ஹாட் பண்ணிடுச்சு நடராஜ் பொறுமையாக காவியாரும் கதவை தட்டி உள்ளே சென்றார் காவியா பீச் ரெஸ்டாரண்ட் நடந்த அனைத்தையும் சொன்னாள் காவியா கோபமாக தன் தந்தையிடம் நான் சந்தோஷமா இல்லப்பா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் சந்தோஷமா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது என்ன மாதிரி அவங்களும் கஷ்டப்படணும் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ தெரியாது ஆனால் அவங்க பிரிஞ்சு போடணும் ஏதாவது பண்ணுங்க என்று அழுதாள் தன் மகள் அழுவதை தாங்காமல் நீ அழுவதடா நான் எதனா செய்றேன் நீ தைரியமாயிரு அந்த அக்கில் உனக்கு தான் என்று அவளை சமாதானப்படுத்தினார் பின் ஜனனியிடம் காவியாவை தொல்ல பண்ணாத நான் வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் என்று வெளியே சென்று விட்டார் வெளியே வந்த நட்ராஜ் தன் அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி வெண்பாவை கொலை செய்ய சில பல பிளான்களை அவர்களிடம் சொல்லினார் அகிலும் வெண்பாவும் தனியாக ஊட்டி சென்று இருக்கின்றனர் என்று தெரிந்ததும் ஊட்டியிலேயே அவளை கொலை செய்ய பிளான் செய்தனர் அதற்கான தக்க சமயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றனர் அடுத்த நாள் மதியம் போல் முதலில் எழுந்த அக்கில் தங்களுக்கான உணவை ஆர்டர் செய்து வெண்பாவை எழுப்பி ஃப்ரெஷ் அப் ஆகி வர சொன்னான் அதற்கு வெண்பா திரும்ப முடியாத அக்கில் எனக்கு டயர்டாக இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று சினிக்கினாள் இப்போ வரை எனக்கு எந்த பிளானும் இல்லை ஆனால் இப்படியே இன்னொரு ஒன்று பார்த்தேனா அது பிளான் நடந்துடும் நினைக்கிறேன் நீ ஏன் எலும்பினா உனக்கு நல்லது என்ன சொல்றீங்க என்று அரைக்கண்ணில் தன்னை பார்த்தாள் ஒரு பக்கம் போர்வையால் தன்னை போர்த்தியும் போர்த்தாமலும் இருப்பதை பார்த்து வெட்கப்பட்டு போர்வையால் தன்னை மூடிக்கொண்டு பாத்ரூம் நோக்கி ஓடினாள் அகில் சிரித்துக்கொண்டே வெண்பாவிடம் நான் பார்க்காதது எதுனா மறைச்சு வச்சிருக்கியா என்ன என்று கேட்டான் வெண்பா குளித்து பாத்ரூம் வழியே வந்தாள் அதற்குள் உணவு வரவும் அகில் உணவு வாங்கி டைனிங் டேபிளில் வைத்தான் பின் அகில் குளித்து வந்து இருவரும் ஒன்றாக உணவருந்தினர் பின் சிறிது நேரம் வெளியே போகலாம் என்று இருவரும் கிளம்பினர் அகில் காரில் போகலாம் என்று சொல்ல வெண்பாதான் இல்ல அக்கில் கொஞ்சம் நடக்கலாம் வாங்க என்றாள் அவர்கள் ரிசார்ட் பக்கத்திலேயே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அகிலுக்கு சொந்தமான ரோஸ் கார்டன் உள்ளது அங்கே சர்ப்ரைஸாக வெண்பாவை அழைத்துச் செல்ல அகில் முடிவெடுத்தான் இருவரும் கைகோர்த்து செல்லும் பொழுது யாரோ தங்களை பார்ப்பது போன்ற உணர்வு அகிலுக்கு தோன்றியது அவன் திரும்பி திரும்பி பார்த்து வந்தான் வெண்பாவும் என்ன பார்க்குறீங்க என்று அகிலை கேட்டாள் ஒன்றும் இல்லை யாரோ நம்மளை பின்தொடர்ந்து வர மாதிரி இருக்கு என்றான் இங்க நம்ம ரெண்டு பேரும் தவிர வேற யாரும் இல்லாக்கு பிரியா வாங்க என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர்களை இடிக்க வேகமாக ஒரு கார் வந்தது அகில் வெண்பாவை சட்டென்று தன் பக்கம் எடுத்துக்கொண்டான் அகிலும் அந்த கார் எங்கிருந்து வந்தது என்று நோட்டமிடுவதற்குள் வெண்பா மயங்கி விழுந்தாள் அகில் செவி கூர்மையினால் அவர்கள் அந்த விபத்தில் இருந்து தப்பித்தனர் தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் யாரையோ கார் இடிக்க வந்ததை பார்த்து எல்லோரும் அங்கே வந்து கூடினர் தன்னுடைய முதலாளியை தான் அந்த கார் இடிக்க வந்தது என்று தெரிந்ததும் காரை பிடிக்க சென்றனர் அங்கே வேலை செய்பவர்கள் சிலர் ஆனால் கார் வேகமாக சென்று விட்டது வெண்பா மயங்கிவிடவும் அவளை தாங்கிக் கொண்ட அகில் அவள் கண்ணத்தை தட்டி எழுப்பினான் ஆனால் எந்த அசிவும் இல்லாததால் பக்கத்தில் இருக்கும் ஒருவர் தண்ணீர் பாட்டிலை கொடுத்தார் தண்ணீரை முகத்தில் தெளித்ததும் வெண்பா கண்ணை முடித்தாள் கண்களை முடித்த வெண்பா அகிலை பார்த்து அந்த கார் அந்த கார் என்று வார்த்தையை முடிக்க முடியாமல் திணறினாள் ஒன்றும் இல்லம்மா அந்த கார் போயிடுச்சு ரிலாக்ஸ் ஆகு என்றான் உங்களுக்கு எதுவும் ஆகலையே என்று திக்கி திணறி அவன் முகத்தை தடவினாள் எனக்கு ஒன்றும் இல்லை ஹாஸ்பிட்டல் போலாமா உனக்கு எதுனா பண்ணுதா என்று கேட்டான் இல்ல அக்கில் நான் நல்லதா இருக்கேன் ரூமுக்கு போலாம் இன்று நடக்க முயற்சி செய்தவளை தன் கையில் கையிலேந்தி ரிசார்ட்டை நோக்கி சென்றான் வெண்பா வாடிய மலர்கொடி போல அவன் கையில் இருந்தாள் அவளை ரூமில் படுக்க வைத்து தன்னுடைய ரிசார்ட் மேனேஜருக்கு ஃபோன் செய்து ரிசார்ட்டை சுற்றி மற்றும் பூந்தோட்டத்தை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்களின் ஃபுட்டேஜை கேட்டான் அவன் முகம் சிங்கத்தை வேட்டையாடுவது போல மிக மிக கோபமாக இருந்தது மேனேஜர் அகில் கட்டளையின்படி சிசிடிவி ஃபுட்டேஜை அவனுக்கு அனுப்பி வைத்தார் மொத்தம் இருபது கேமராக்கள் அவன் மிக கவனமாக எல்லாவற்றையும் பார்த்தான் அவனை இடிக்க வந்த கார் அதில் பதிவாகியிருந்தது யங்ஸ்டர்ஸ் கேங் என்று நன்றாக குடித்து காரை எடுப்பது தெளிவாக பதிவாகியிருந்தது குடிபோதையில் காரை வேகமாக ஓட்டியதும் தெரியாமல் வண்டி திருப்பும் பொழுது அவர்களை தெரியாமல் இடிக்க வந்ததும் பதிவாகியிருந்தது அது தற்செயலாக நடந்த விபத்து என்று தெளிவாக இருந்தது இருந்தாலும் அவனுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை அவனை யாரோ கவனிப்பது போல் அவனுக்கு தோன்றிக் கொண்டே இருந்தது ஆழ்ந்த யோசனையில் இருக்கும் போது முனங்கள் சத்தம் கேட்டது என்ன சத்தம் இங்கே இருந்து வருகிறது என்று அவன் கவனிக்கும் போது அவனுடைய ரூமிலிருந்து வந்தது அவன் உள்ளே சென்று பார்க்கையில் வெண்பாவிற்கு ஜுரம் அடித்தது அகில் அவளை கூப்பிடுவது கூட அவளுக்கு கேட்கவில்லை உடனே மேனேஜர் மூலம் டாக்டருக்கு தகவல் சொல்லி வரவழைத்திருந்தான் டாக்டர் வந்து வெண்பாவை செக் பண்ணி என்னாச்சு எப்பத்திலிருந்து ஜுரம் அடிக்கிது அவங்களுக்கு என்று அகிலிடம் கேட்டார் அகில் தங்களை ஒரு கார் மோத வந்ததையும் வெண்பா அதை பார்த்து பயங்கித்து மயங்கியதையும் பின் ஜுரம் அடித்ததையும் கூறினான் அவனிடம் காரணத்தை கேட்டதன் பின்பு அவர்களுக்கு புரிந்தது பயத்தினாலையும் புது இடம் கிளைமேட்னாலேயும் ஜுரம் வந்திருக்கு பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை என்றார் பின் வெண்பாவிற்கு ஜுரத்திற்கு இன்ஜெக்ஷன் போட்டு கரெக்ட் டைமுக்கு மாத்திரம் கொடுத்து ஹீட்டர் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உடம்பு சில்லாகாம பார்த்துக்கோங்க என்று சொல்லி சென்றார் டாக்டர் சென்று சிறிது நேரத்தில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு அகில் கதவை திறந்தான் தன்ராஜ் வந்திருந்தார் என்ன தம்பி ஏதோ கார் அடிக்க வந்துதா வேலை செய்கிறுங்க சொன்னாங்க கூட எதுனா ஆச்சா என்று பதட்டமாக கேட்டார் யாருக்கும் எதுவும் ஆகல அங்கிள் தெரியாமல் கார் எடுக்க வந்துருச்சு நாங்கள் தான் கவனிக்காமல் விட்டுட்டோம் என்றான் பாப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க எப்படி இருக்கு ஒன்றும் இல்லை அங்கிள் பயத்தில் ஜுரம் வந்துருச்சு நல்லா இருக்கா இப்போது டாக்டர் மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை கிளைமேட் சேஞ்ச் அதான் ஃபீவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க அங்கில் நான் வீட்டிலிருந்து பாப்பாக்கு கஞ்சி எடுத்துட்டு வரேன் தம்பி நீங்கள் எதுவும் செய்யாதீங்க உங்களுக்கு ரொட்டியும் சிக்கன் கறியும் எடுத்துட்டு வரேன் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க என்று அவன் பதில் கேட்காமலே சென்றார் அவன் மறுத்து பேசுவதற்கு முன் தன்ராஜ் கிளம்பியதால் அவனால் எதுவும் சொல்ல முடியவில்லை தன் தந்தை அடிக்கடி இவரை பற்றி ஏன் பேசுகிறார் என்று இப்பொழுது தெரிந்து கொண்டான் இவரை போல நல்லவர்களும் இன்னும் இந்த காலத்தில் இருக்கிறார்கள் என்று நினைத்து வெண்பாவிடம் சென்றான் ஏழு மணிக்கு எல்லாம் தன்ராஜ் ஒரு கேரியரில் சுட சுட கஞ்சியும் மாவடும் பாக்ஸில் சப்பாத்தியும் சிக்கன் கூட்டும் சூடா இஞ்சிட்டியும் எடுத்துட்டு வந்து அகிலிடம் கொடுத்தார் வேற எதுனா வேணும்னாலும் கண்டிப்பா எத்தனை மணி ஆனாலும் சொல்லுங்கள் தம்பி நான் கொண்டு வருவேன் என்றார் சரி அங்கிள் கண்டிப்பா கேட்குறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் இன்று அவரிடம் சொல்லி சென்றான் வெண்பாவை எழுப்பி அவளுக்கு சுடச்சுட கஞ்சியை புகட்டினான் வெண்பாவிற்கு இப்பொழுது மிகத் தேவையாக இருந்தது மாவடு பார்த்ததும் இது கூட இருக்கா அங்கிள் என்று கேட்டாள் அதற்கு அவன் மறுப்பாக தலையசிச்சு தன்ராஜ் அங்கிள் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்தாரு ரொம்ப நல்லா அக்கில் எங்கள் பாட்டி கூட உடம்பு சரையிலனா கஞ்சியும் மாவோடு தான் கொடுப்பாங்க என்று வருந்தினாள் இப்பொழுது தன் பாட்டியை பார்க்க வேண்டும் என்று எண்ணினாள் அவள் எண்ணத்தை மாற்றுவதற்காக அதான் உங்கள் பாட்டி உனக்கு ஹந்தசமான ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் என்றான் அதெல்லாம் சரியக்கில் யார் இந்த ஹன்சமான போய் இன்று தீவிர யோசனையில் இருப்பது போல அவளிடம் கேட்டாள் பாவி நான் தாண்டியாது என்று இருவரும் சிரித்தனர் உன்னை சிரிக்க வைக்க என்ன எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்குண்ணா இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அமுதாவிடம் இருந்து ஃபோன் வந்தது ஐயோ அம்மா ஃபோன் போடுறாங்க இப்போ அவங்க செல்ல மருமகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் என்னை திட்ட போகிறாங்களே நான் ஹாலுக்கு போய் பேசிட்டு வரேன் நீ சாப்பிட்டுரு என்று சலித்துக்கொண்டு கொண்டு அமுதாவிடமிருந்து வந்த ஃபோனை எடுத்தான் அகில் ஃபோன் காலை ஆன் பண்ண உடனே அமுதா என் மருமகளுக்கு என்னாச்சு ஜொரோன்னு தண்டா சொன்னாங்க இப்போ எப்படி இருக்கா சாப்பிட்டாலா தூங்கினாலா டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போனியா மருந்து கொடுத்தியா என்று அடுத்தடுத்த கேள்விகளாக கேட்டுக்கொண்டிருந்தார் அம்மா நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டதான் சொல்ல முடியும் பொறுமையா கேளுங்க என் மருமகளுக்கு உடம்பு சரியில்லை நான் பொறுமையா கேட்குறதா நீ கூட்டிகிட்டு போயிட்டு என் மருமக எதனால சொல்லியிருப்பா அதனால தான் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம் தான் என் மருமகளுக்கு உடம்பு சரியில்லை நீ என்ன பண்ணனு அவனை திட்டினார் நான் தான் உங்களுக்கு பையன் மறந்துடாதீங்க என்றான் சிறு பொறாமையோடு அது எனக்கு தெரியும் என் மருமகளுக்கு என்னாச்சு அதை சொல்ல முதல்ல என்றார் பின் நடந்த அனைத்து விடயங்களையும் அமுதாவிடம் கூறினான் ஒரு கார் தெரியாமல் இடிக்க வந்ததையும் பயத்தில் ஜுரம் வந்ததையும் கூறினாள் ஆனால் தங்களை யாரும் நோட்டமிடுவது மட்டும் சொல்லவில்லை எங்கே அமுதா பயந்து விடுவார் என்று ஆனால் அதுதான் அவன் செய்த தவறு அமுதாவிடம் கூறியிருந்தால் அது யார் என்று அவர் கண்டுபிடித்திருப்பார் பின்னாலே அது நினைத்து வருத்தப்படாமல் இருந்திருப்பான் அமுதா உடனே நீங்கள் அங்கிருந்து கிளம்பு காக்கில் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதான் தலைக்கு வந்தது தலைப்பாய்கையோடு போயிடுச்சு அக்கிலும் அவன் மனது சரியில்லை என்பதால் உடனே சரி என்று அமுதாவிடம் சொல்லிவிட்டான் நாளைக்கு காலையில் கிளம்புறோமா என்றான் அக்கிலுக்காக காத்து கொண்டு வெண்பா அக்கில் வந்தவுடன் அத்தை என்ன சொன்னாங்க என்று கேட்டாள் என்னாலதான் அவங்க செல்ல மருமகளுக்கு உடம்பு செல்லணும்னு திட்டுறாங்க ஏதோ நான் உனக்கு திட்டினாதான் உனக்கு ஜுரம் வந்த மாதிரி அவங்க சொல்றாங்க என்று சொன்னான் அச்சோ செய்யாத தப்புக்கு என் செல்லக்குட்டி திட்டு வாங்கினாங்களா என்று அவனே கொஞ்சினாள் அவள் கொஞ்சலில் அவனும் சமாதானமாகினான் வேறு எதுனா சொன்னாங்களாக்கில் என்று கேட்டாள் ஆமா சீக்கிரம் பேரனும் பேத்தி தர சொன்னாங்க ஆனால் நீதான் இப்படி உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கியே எங்க அதெல்லாம் நடக்கிறது என்று சலித்து கொண்டான் விளையாடாதீங்க அக்கில் சொல்லுங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னு ஹடியை எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கே விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்கிற அவன் கையில் சிறிதாக அடித்தாள் அவன் சிரித்துக்கொண்டே உனக்கு உடம்பு சரியில்லை அதனால சென்னைக்கு கிளம்பி வர சொன்னாங்க நாளைக்கு காலையில் நம்ம கிளம்புறோம் திங்ஸ் எல்லாம் காலையில் பேக் பண்ணிக்கலாம் நீ இப்போ டேப்லெட் போட்டு ரெஸ்டடு என்றான் இவ்வளோ சீக்கிரம் சென்னைக்கு போகணுமா என்று சோகமாக கேட்டாள் அவள் தலையில் முட்டி திரும்பவும் இங்கே வரலாம் இல்லை வேற எங்கேனா ஃபாரின் போகலாம் இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் போகிறோம் அவளும் சரி என்று தலையசைத்து அவன் ஷோல்டரில் படுத்தாள் பின் அவன் கையை பிசைவதும் அவனை எட்டி எட்டி பார்க்கவுமாக இருந்திருந்தாள் அவன் அவளை பார்த்து என்ன என்று கண்களால் கேட்டான் அவன் மறுப்பாக தலையசைத்தாள் பின் அவளை கூர்ந்து அகில் பார்த்தான் வெண்பா தலை குளிந்து நம்ம ஹனிமன் வந்திருக்கோம் அதனால் எதுவுமே இன்னைக்கு இல்லையா என்று கேட்டாள் அகில் அவளை பார்த்து என் பொண்டாட்டி அவளே ரொமான்ஸ் பண்ணும்போது என்னால் எதுவும் செய்ய முடியலையே இன்னைக்கேன்னு பார்த்து என்றான் ஏன் அகில் உங்களுக்கு குடும்ப சரியில்லையா இல்லையா என்று கேட்டாள் அதற்கு அவன் மக்கு பொண்டாட்டி நீ இப்படி இருக்கும்போது என்னால் என்ன செய்ய முடியும் நீ ரெஸ்டடு என்று அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தான் தன்னையும் தன் உடல் நலத்தையும் பற்றி நினைக்கும் தன் கணவனின் மேல் இன்னும் காதல் கொண்டாள் அவள் அடுத்த நாள் காலை அவளுக்காக தானே காஃபி போட்டு வெண்பாவை எழுப்பினான் அகில் மில்லமாக திறந்த வெண்பா அகிலை பார்த்ததும் குட் மார்னிங் என்றாள் அவனும் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்து ஸ்வீட் மார்னிங் என்றான் பின் இருவரும் தங்களுடைய காஃபியை குடித்தனர் அகில் வெண்பாவிடம் டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் கிளம்பலாம் அப்போதான் நம்ம ஈவினிங் போய் ரீச் ஆக முடியும் என்றான் அவளும் தலையை சேர்த்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் நோக்கி சென்றாள் பின் அக்கில் தன்ராஜுக்கு ஃபோன் பண்ணினான் ஃபோன் எடுத்த தன்ராஜ் புது நம்பர் என்றதும் யார் என்று கேட்டார் நான் அக்கில் பேசுகிறேன் அங்கிள் சொல்லுங்கள் தம்பி என்றார் நாங்கள் இன்றைக்கி சென்னை கிளம்புறோம் அங்கிள் உங்கள் கிட்டே சொல்லலான்னு தான் ஃபோன் போட்டேன் என்றான் அம்மா சொன்னாங்க தம்பி இன்னைக்கு நீங்கள் கிளம்புறீங்கன்னு நீங்கள் ஈவினிங் தான் கிளம்புறீங்கன்னு நினச்சேன் காலையிலேயே கிளம்புறீங்களா சரி சரி தம்பி ஒரு அரைவரில் நான் வரேன் தம்பி டிஃபன் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்றார் இல்லை அங்கிள் நான் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் என்றான் இதில் என்ன கஷ்டம் இருக்குது தம்பி நீங்கள் எதுவும் ஆர்டர் பண்ணாதீங்க பாப்பாவுக்கு உடம்பு சரி இல்லைல்ல நான் இன்றைக்கி கஞ்சி எடுத்துகிட்டு வரேன் மத்தியானத்துக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் பாப்பா எதுவும் வெளியே சாப்பிட வேண்டாம் உடம்பு சரியில்லாத இல்லாத நேரத்தில் வெளி சாப்பாடு பிடிக்காது வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும் என்று அக்கறையாக பேசினார் அவர் பேச்சை அவனால் தட்ட முடியவில்லை அதனால் சரி அங்கிள் என்றான் வெண்பா குளித்து ரெடியாகி வரவும் அகிலும் போய் ரெடியாகி வந்தான் அதற்குள் தங்களுடைய திங்ஸ் எல்லாம் வெண்பா எடுத்து வைத்திருந்தாள் அதை பார்த்ததும் அக்கில் இதெல்லாம் நீ இதுக்கு செஞ்ச நான் வந்து செய்வேல்ல என்று கோபப்பட்டான் சும்மா தானே இருக்கேன் அதான் அக்கில் செஞ்சேன் நீங்களும் எவ்வளவுதான் செய்வீங்க என்றால் அக்கறையாக இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கதவு தட்டும் சொத்தத்தை கேட்டு தன்ராஜ் அங்கிள் வந்துட்டார் போல வா போலாம் என்றான் கதவை திறந்ததும் தன்ராஜ் நாலு பெரிய கட்டப்பையுடன் நின்றார் அதை பார்த்ததும் இதெல்லாம் என்ன அங்கிள் என்றான் ஒன்று இல்லை தம்பி நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் பழங்கள் என்றார் கார் சாவி கொடுங்க நான் பின்னாடி டிக்கில வச்சிட்றேன் என்றார் அவனும் சேர்த்து கார் சாவியை கொடுத்தான் அதில் இருந்த உணவு பையை மட்டும் அக்கில் கையில் கொடுத்து காலையில் சாப்பாடு இருக்கு தம்பி சாப்பிட்ருங்க நான் இதெல்லாம் போய் காரில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் என்று சொல்லி சென்றார் அவரிடம் தலையசித்து டைனிங் டேபிள் வெண்பாவிற்கும் அவனுக்குமான கஞ்சியும் இட்லியும் இருந்தது இருவரும் தங்களுக்கான உணவை உண்டு அவர்கள் விழா கதவை மூடி சாவி எடுத்து வெளியே வந்தனர் தன்ராஜ் இவர்களுக்காக வெளியே காத்து கொண்டிருந்தார் தன்ராஜை பார்த்ததும் விலாசாவியை அவர் கையில் கொடுத்தான் அகில் வெண்பாவை பார்த்ததும் இப்ப உடம்பு பரவாயில்லையாமா என்று கேட்டார் நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கு என்று இயல்பாக பேசினாள் முதலில் தன்ராஜ் அவரை அப்பா என்று சொல்லவும் திடுக்கிட்டாலும் அகில் முகத்தை பார்த்தார் அவன் சிரித்த முகமாய் நின்றான் அவர் முகத்தை பார்த்த வெண்பா நான் உங்களை அப்பான்னு சொல்லலாம்ல என்று கேட்டாள் அதற்கு தன்ராஜ் தாராளமான தங்கம் என்றார் தன்ராஜுக்கு திருமணமாகிய குழந்தை இல்லை மனைவியும் ஒருநாள் டீ தோட்டத்தில் வேலை செய்யும் பொழுது விஷநாகம் கடித்து இறந்துவிட்டார் அப்போதிலிருந்து அவருடைய வாழ்க்கை தனிமையில்தான் கழிந்தது இப்பொழுது வெண்பா அவரை அப்பா என்று கூறவும் தனக்கென்று ஒரு சொந்தம் இருக்கின்றது என்று கண்கலங்கினார் அவர் சந்தோஷமாக வெண்பாவை பார்த்து உனக்கு எந்த ஒரு உதவினாலும் இந்த அப்பாவை நீ தயங்காம கேட்கலாம் என்றார் வெண்பாவும் கண்டிப்பாப்பா நீங்களும் சென்னைக்கு அடிக்கடி என்ன பார்க்க வாங்க என்றாள் பின் இருவரும் தன்ராஜிடம் சொல்லி கிளம்பி சென்றனர் கார் மறையும் வரை தன்ராஜ் வெண்பாவை பார்த்துக் கொண்டிருந்தார் வெண்பாவும் தன்ராஜை பார்த்து கொண்டிருந்தாள் இருவரும் இனிய மனநிலையுடன் சென்னைக்கு கிளம்பினர் உடல் சோர்வாக மருந்து வீரியத்தினாலும் அவள் சென்னை வரும் வரை தூங்கிக் கொண்டுதான் வந்தாள் சென்னை வந்ததும் அமுதா அவளை நன்றாக பார்த்துக்கொண்டார் அவளை தன் மகள் போல கொண்டார் இப்படியே செமஸ்டர் லீவ் அந்த பத்து நாட்களும் அகிலின் காதலுடன் அமுத அன்போடும் வெண்பாவிற்கு கழிந்தது அடுத்த நாள் வெண்பாவிற்கு காலேஜ் ஓபன் டே அவள் மிக ஆர்வமாக நாளை தன் நண்பர்களை பார்ப்பதற்காக எண்ணிக்கொண்டிருந்தாள் அதற்குள் அவளுக்கு மாலாவிடம் இருந்து பத்து மிஸ் கால் வந்திருந்தது எதுக்கு இவ என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு கால் பண்ணியிருக்கா என்று மாலாவுக்கு ஃபோன் பண்ணினாள் அவள் சொன்ன விஷயத்தில் அப்படியே கண்கலங்கி வந்திருந்தாள் மாலா வெண்பாவிற்கு ஃபோன் பண்ணி சோஷியல் மீடியா பாத்தியா ஒன்னையும் அண்ணனையும் பத்தி தப்பா போஸ்ட் போட்டிருக்காங்க அவளிடம் சொன்னாள் அவள் தன்னுடைய சோஷியல் மீடியா ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் ஒரு சிலர் அவளை கேவலமாக பேசியும் மீம்ஸ் போட்டும் கிண்டல் பண்ணியிருந்தனர் இருந்தனர் அகிலும் வெண்பாவும் மிக நெருக்கமான போட்டோஸ் இருந்தது அகில் வெண்பாவை முத்தம் கொடுப்பது போலவும் இருந்தது அதுவும் இல்லாமல் அவர்கள் ஊட்டி அணிமுன் சென்ற போது நெருக்கமாக எடுத்த போட்டோஸும் இருந்தது அதுல பணக்கார விட்டு பையனா என்ன வேணா செய்வாங்க போல இப்ப இருக்க பொண்ணுங்க இன்றும் கல்யாணமான பையன் தெரிஞ்சோ இப்படி சுத்துறாங்க அப்புறம் எங்களை மாதிரி குடும்ப பொண்ணுங்க எப்படி புருஷனோட வாழ்றது என்று குடும்ப ஸ்திரீகளும் அவளை கேவலமாக பேசி போஸ்ட் பண்ணியிருந்தனர் அவள் முகத்தை மட்டும் எடுத்து வேற வேற ஃபோட்டோஸ்களில் வைத்து அவளை கேவலமாக பேசியும் போஸ்ட் பண்ணியிருந்தனர் இன்னும் சிலர் அவளை அசிங்க அசிங்கமாக திட்டியும் இப்படி இருக்கிறதுக்கு நீ உயிரோடு இருக்கக்கூடாது இந்த உலகத்துல நீ வாழ்றதே வேஸ்ட் என்றும் போஸ்ட் பண்ணியிருந்தனர் அக்கிலே கட்டின மனைவிக்கு துரோகம் செய்த தொழிலதிபர் வேறொரு பெண்ணுடன் சலபம் என்று ஃபிளாஷ் நியூஸ் போய்க்கொண்டிருந்தது வெண்பா காலேஜிலிருந்து வெண்பாவிற்கு அஃபிஷியலாக டிஸ்மிஸ் பண்ணுவதற்கான மெயில் வந்திருந்தது அதனால் தன்னுடைய எச்சோடி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் என்று அவருக்கு ஃபோன் பண்ணினாள் வெண்பாவிடம் எப்பொழுதும் ஒரு மகள் போல் பேசுவார் எச்சோடி அவள் எல்லா செமஸ்டரிலும் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் எடுத்தாலும் அழகாக பாடக்கூடியதாலும் அவள் மேல் ஒரு தனி மரியாதை உண்டு அவருக்கு வெண்பா அவளுடைய எச்சோடிக்கு கால் பண்ணினால் முதலில் அவளுடைய ஃபோனை எடுக்க மறுத்த ஹெச்ஓடி பின் தன் கடமையை முன்னிறுத்தி அவள் ஃபோனை கால் எடுத்தார் அவர் எடுத்ததும் மேடம் எனக்கு டிஸ்மிஸ் லெட்டர் மேல் வந்திருக்கு நான் எந்த தப்பும் பண்ணலை மேம் நீங்கள் தான் எனக்காக காலேஜ் கமிட்டி கிட்டே பேசணும் மேம் என்றால் ஆமாம் நானும் மெசேஜ் பார்த்தேன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை எங்கள் காலேஜில் வச்சுட்டா எங்கள் காலேஜுக்கு மரியாதை போய்டும் உனக்கெல்லாம் நான் எப்படி சப்போர்ட் பண்ணுவேன்னு நீ நினைச்ச எனக்கு ஃபோன் பண்ண உங்ககிட்ட பேசுகிறதே பாவோம் எனக்கு திரும்ப ஃபோன் பண்ணாத ஆர் டிஸ்மிஸ்ட் திரும்ப எனக்கு கால் பண்ணி தொல்லை பண்ணாத என்று ஃபோனை வைத்தார் தான் செய்யாத தவறிற்காக இவ்வளவு பெரிய தண்டனை தனக்கு கிடைத்ததை நினைத்து இன்னும் அழுது கொண்டிருந்தாள் அதற்குள் அனைத்து நியூஸ் சேனலும் பிரச்சனையை கிளப்பிவிட அகில் கண் தெரியாத எதிரியின் ஆட்களிடம் அகில் வீட்டு முன்னாடி சூழ்ந்திருந்தது வெண்பா அழுது கொண்டிருந்தவள் ஏதோ சத்தம் கேட்கவும் பால்கனியிலிருந்து எட்டி பார்த்தாள் இதை பார்த்த மீடியாக்கள் அதையும் ஒரு பிளாஷ் நியூஸாக போட்டனர் வெளியே மட்டும் தொடர்பில் இல்லை வீட்டுக்குள்ளேயே தன் கள்ளக்காதலியுடன் குடும்பம் நடத்துகிறாரா பிரபல தொழிலதிபர் அகில் கண்ணன் இன்று லைவ் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது அமுதா அவர்களை அமைதிப்படுத்துவதற்காக ஆனால் அவர்கள் அது எதுவும் கேட்கவில்லை வெண்பாவை நோக்கி கள்ளறிந்தனர் செக்யூரிட்டி எவ்வளவு தடுத்தும் அவர்களால் அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை அக்கிள் எதிரியின் ஆட்கள் கல்லியறிந்து அவன் வீட்டை சேதப்படுத்தினர் அதில் ஒரு கல் கரெக்டாக வெண்பாவின் நெற்றியை பதம் பார்த்தது வெண்பா பாட்டி என்று அலரவும் தான் அமுதா வெண்பாவை முகம் சிவந்து வீங்கியிருப்பவர்களை பார்த்தார் காலையில் இருந்து இந்த நியூஸை பார்த்த அமுதா அக்கிலுக்கு சொல்ல முயற்சித்தார் ஆனால் காலையில் விடியற்காலையிலேயே காலையிலேயே ஏதோ மீட்டிங் இருக்கிறது என்று சொல்லி சென்றிருந்தான் அதனால் அவன் ஃபோன் ரீச் பண்ண முடியவில்லை அமுதா தான் இந்த நிலைமையை சரிசட்ட நினைத்தார் ஆனால் அவராலும் முடியவில்லை அதற்குள் வெண்பாவின் நெற்றியில் ரத்தம் வரவும் அமுதா வேலை ஓடி வந்தார் மேலே வந்தவர் வெண்பா இன்னும் அங்கே நிற்கவும் அவள் கையை பிடித்து இழுத்து பேல்கனி கதவை மூடினார் இந்த நியூஸை பார்த்த இருவர் உள்ள மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஒருவர் குழப்பமாகவும் அந்த நியூஸை பார்த்து கொண்டிருந்தனர் நடப்பவையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலை போல நின்று கொண்டிருந்தாள் அமுதாவிற்கு அவளை எப்படி சமாதானப்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை ஒழுங்காக பிரஸ் மீட்டர் கல்யாணம் ஆன உடனேயே வச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஹக்கிலோட தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்று அவனை மனத்தில் திட்டிக் கொண்டிருந்தார் அமுதா வெண்பா அமுதாவை பார்த்ததும் கட்டி அணைத்து கொண்டாள் அத்த திக்கி திணறி அவரிடம் எனக்கு காலேஜிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அத்தை என்ன அசிங்கமாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அவரும் அவள் முதுகை தடவி கொண்டே நானும் பார்த்தேம்மா அக்கில் இந்த பிரச்சனையை சமாளிச்சுப்பான் நீ அழுகாத என்றார் அக்கில் மீட்டிங் முடித்து வந்ததும் அவன் காதில் அவன் பிஏ பிரச்சனையை வந்து சொல்லவும் அவன் முகம் சிவந்து போனது யார் இதுக்கு காரணம்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சோசியல் மீடியாவில் இருக்கிற அவ்வளோ போஸ்டையும் ரிமூவ் வித் அன் ஆஃப் அன் அவர்ல காடேட் என்று அதிகார தோரணியில் சொல்லி சென்றான் டிரைவரிடம் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போங்க என்றான் கண்ணன் விஷயத்தை பார்த்ததும் ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்கு வந்து விட்டார் அமுதா தினேஷ்கண்ணனிடம் வெண்பாவிற்கு அடிப்பட்டதையும் வேட்டை சுற்றி மீடியாக்கள் சூழ்ந்திருப்பதையும் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றும் கூறினார் உடனே தினேஷ்கண்ணன் நான் பார்த்துக்கிறேன் நீ டென்ஷன் ஆகாத வெண்பாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு நான் வந்துட்டே இருக்கேன் வீட்டுக்கு என்றார் தினேஷ்கண்ணன் சொன்ன உடனே தான் வெண்பாவிற்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணவில்லை என்று தோன்றியது உடனடியாக திவ்யாவிடம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துகிட்டு வர சொன்னார் அமுதா பின் வெண்பாவிற்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி தலையில் பேண்டேஜ் ஓட்டினார் தினேஷ் கண்ணன் கமிஷனருக்கு போன் பண்ணி வீடை சுற்றி மீடியாக்கள் சொல்லி தங்களுக்கு உதவி தேவை என்றும் கமிஷனரிடம் பாதுகாப்பு வேண்டும் என்றும் புகார் கொடுத்தார் சிறிது நேரத்தில் தினேஷ் கண்ணன் தங்கள் வீட்டிற்கு அருகில் வரும் போலீசாரும் வந்து சேர்ந்தனர் அவரை மீடியாக்கள் தொல்லை பண்ணாமல் உள்ளே அனுப்பி வைத்தார்கள் அவர் வந்து அமுதாவிடம் என்ன நடந்தது என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அகில் கார் உள்ளே நுழைந்தது அகில் கார் சவுண்ட் கேட்டதுமே தாயை கண்டு கன்று போல வேகமாக ஓடி அவனை கட்டி அணைத்தாள் வெண்பா சிறிது நேரம் அவளை அணித்து ரிலாக்ஸ் நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் என்றான் அவளை தன்னிலிருந்து பிரித்ததும் அவள் தலையில் பட்ட காயத்தை பார்த்ததும் இன்னும் அதிகம் கோபம் வந்தது அவனுக்கு யார் என்ன பண்ணாங்க எப்படி உனக்கு இந்த காயம் வந்துச்சு என்று யார் இருக்கிறார்கள் இல்லை என்று பார்க்காமல் கத்தினான் அவன் சத்தத்தில் அங்கு இருந்த அனைவருமே சிறிது நடுங்கிதான் போயினர் கண்ணன் தான் அவனை உள்ளே வர அதுக்கப்புறம் பேசிக்கலாம் என்று அழைத்து சென்றார் உள்ளே வந்த அகிலனை பார்த்ததும் அமுதா ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை அறைந்தார் இதை எதிர்பார்க்காத அகிலனும் சரி தினேஷ் கண்ணனும் சரி வெண்பாவும் சரி அதிர்ந்து போயினர் தினேஷ்கண்ணன் தான் அமுதாவை திட்டினார் என்ன காரியம் பண்ற அமுதா அமுதா தான் தினேஷ் கண்ணனிடம் இந்த பிரச்சனைக்கு காரணம் எல்லாம் இவதாங்க நம்ம அப்போவே மீட் வைக்கலான்னு சொன்னோம் இப்ப வேண்டாம் அப்படின்னு அவ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணா பாவம் அந்த பொண்ணு அப்ப அந்த பொண்ணை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தினா இப்பவும் அந்த பொண்ணு தான் எந்த தப்பும் செய்யாம கஷ்டப்படுறா என்று அமுதா சொன்னதும் வெண்பா கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது அகில் தன்னுடைய அம்மா சொன்னதை ஒப்புக்கொண்டு தலை குனிந்து நின்றான் பின் அமுதாவிடம் சாரிமா நீங்க எப்பயும் கரெக்ட் நான் தான் தப்பு என்று தன் தவறை ஒப்புக்கொண்டான் அமுதா அவனிடம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இந்த பிரச்சனையை நீதான் தான் சரி பண்ணணும் வெண்பா மேல ஒரு தப்பு இல்லை நீ தான் அவள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரணும் என்றார் அது என் கடமைம்மா அவன் என் உயிருக்கும் மேல முன்னாடி செஞ்ச தப்புக்கு இப்போ செஞ்ச தப்புக்கும் சேர்த்து அவள் தான் அனுபவிக்கிறாள் இனிமே அவ இருந்து கண்ணீர் வராம நான் பாத்துக்கிறேமா சாரி வெண்பா என்று தன் மனைவியிடமும் மன்னிப்பு கேட்டான் பின் சிறிது பொறுமையாக அமர்ந்து தன்னுடைய பிஏக்கு போன் செய்து சில பல டாக்குமெண்ட்களை தயார் செய்து வீட்டுக்கு வருமாறு கூறினான் பிஏ அவன் சொன்ன டாக்குமெண்ட்களை எல்லாம் ரெடி செய்து அக்கள் வீட்டிற்கு வந்தார் அவர் வந்தவுடனேயே வெண்பாவை தன் கைக்குள் வைத்து என்ன நம்புறல்ல என்று கேட்டான் அதற்கு அவள் ஆமாம் என்று தலையசைத்தாள் என் கூடவா என்று அவள் கையை பிடித்து அழைத்து சென்றான் மீடியாக்கள் முன் தன்னுடைய கம்பீரமான தோற்றத்துடன் தன் கையணைப்பில் வெண்பாவையும் வைத்து கொண்டான் அப்பொழுது நியூஸ் சேனல்களும் மேகசின்களும் அவர்களை போட்டோ எடுத்தனர் சில பேர் அவனிடம் கேள்வி கேட்க முன் தன் கையை உயர்த்தி நான் ஃபஸ்ட் பேசுகிறேன் அப்புறம் நீங்கள் கேளுங்க உங்கள் கேள்வியை என்றான் பின் சில டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ்களை அங்கு இருக்கும் அனைவரிடமும் பிஏக்கு கண்ணசைத்து கொடுக்க சொன்னான் அதில் அவர்கள் திருமண ஃபோட்டோஸ் மேரேஜ் ரெஜிஸ்டரான சர்டிஃபிகேட் இருந்தது நான் என்னோட மேரேஜை ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணல பட் ஷீ இஸ் மை லவ்வபிள் வைஃப் வெண்பா அகிலன் இதுதான் உண்மை என்றான் அவர்களை நோக்கி அதிகார குரலில் யாரெல்லாம் என்னை பற்றி பேசினீங்களோ இப்போ தாராளமாக என்கிட்ட கேள்வி கேட்கலாம் என்று அவன் முன்னாடி வந்தான் அவன் பார்வை வேட்டைக்கு செல்லும் சிங்கத்தைப் போல இருந்தது சிலர் பயந்தாலும் பயத்தை வெளிக்காட்டாமல் சிலர் கேள்வியை கேட்டனர் சார் உங்களுக்கு மேரேஜ் ஆனது சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல அவர் சுகமுகமாக இந்த பிரச்சனையை முடிக்கவும் அவரை முறைத்துக்கொண்டே என் ஒய்ஃபோட ஃபோட்டோ எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என் வைஃப் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவோம் பண்ணாமல் இருப்போம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இது எங்களோட தனிப்பட்ட விஷயம் இதில் நீங்கள் யாரும் ஆகாதீங்க ஆனால் இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அது யாருன்னு எனக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவங்களோட நிலைமையை எனக்கு சொல்லத் தெரியல என் ஒய்ஃபை கஷ்டப்படுத்த நினச்ச உங்களுக்கு டபுள் மடங்காக திருப்பி கொடுப்பேன் என்று கேமரா முன்னாடி தன்னுடைய அதிகார தோரணையில் வார்னிங்கை சொல்லியிருந்தான் திரும்பவும் கேமரா முன்னாடி ஹிஸ் மைஃப் ஹிஸ் மை லைஃப் என்று அவளுடைய நெற்றியில் முத்தம் கொடுத்து அவளை வீட்டிற்குள் அழைத்து சென்றான் அகில் அமுதா எதுவும் பேசாமல் தன்னுடைய ரூமிற்குள் சென்றார் தினேஷ் கண்ணன் தான் அகிலை பார்த்து வெண்பாவை பார்த்துக்கோப்பா என்று கூறி அவரும் சொல்லி சென்றார் தங்களுடைய ரூமிற்கு இருவரும் வந்தனர் வெண்பா அகிலை கட்டிப்பிடித்து ஓ என்று அழுதாள் அவனும் அவளை பார்த்து இன்னைக்கும் அழுகையெல்லாம் அழுதுட்டு இதுக்கப்புறம் இதை நினைக்கக்கூடாது நீ பின் தன்னுடைய எச்ஓடி பேசியதும் தன்னை காலேஜில் இருந்து டிஸ்மிஸ் பண்ணதையும் அழுது கொண்டே சொன்னாள் நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால் அப்படி பேசியிருப்பாங்க இப்போ தான் நம்ம மேரேஜ் நியூஸ் மீடியாவில் சொல்லிட்டோம் அதனால் நீ பயப்படாத காலேஜ் கமிட்டிக்கிட்ட நான் பேசுகிறேன் அவன் குரல் அவனை சமாதானப்படுத்தும் நோக்கில் இருந்தாலும் உங்களுடைய எச்ஓடி பேசியதை சொன்னதும் அவனுக்கு கோபம் அதிகமாக வந்தது அடுத்த அரை மணி நேரத்தில் எச்ஓடிக்கு காலேஜ் டிஸ்மிஸ் லெட்டர் மேல் சென்றிருந்தது வெம்பாவிற்கு அப்பாலஜி லெட்டரும் ரீஜாயனிங் லெட்டரும் வந்திருந்தது வெண்பாவிற்கு அதை பார்த்ததும் தான் மனம் சமாதானமானது அகில் வெண்பாவை பார்த்து நீ ஒரு வாரம் மட்டும் காலேஜ் போக வேண்டாம் அதுக்கப்புறம் போ என்றான் அவளும் சரி என்றாள் பின் சில வேலைகளை கடகடவென்று பார்க்க ஆரம்பித்தான் யார் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாமல் நுழைஞ்சது இந்த வேலை செஞ்சது யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்கிட்ட இருந்த மன்னிப்பே கிடையாது என்று அவர்களுக்கு என்று தீவிரமாக தேட ஆரம்பித்திருந்தான் வெண்பா சோகமாக இருந்தாள் அவளை மாற்றுவதற்காக அமுதா என்னென்னவோ செய்து பார்த்தாள் ஆனால் அவள் எதற்கும் அசையவில்லை அகில் வெட்டுக்கு வந்த அமுதாவிடம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரேம்மா என்றான் அதற்காக அமுதா நானும் என்னவோ ட்ரை பண்றேன் சோகமாகவே இருக்கா அவளை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அகில் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வா கொஞ்சம் மனசு மாறுவா சரிமா என்று வெண்பாவை அழைத்து சென்றான் பெட்டில் சுருண்டு படுத்து கொண்டிருந்த வெண்பாவை பார்த்த அகிலுக்கு கஷ்டமாக இருந்தது பின் வெண்பாவை அழைத்து ரெடியாக நம்ம டின்னர் போயிட்டு வரலாம் அவள் முதலில் வேண்டாம் என்றாள் வா கொஞ்சம் உனக்கு மனசு மாறும் வெளியே போயிட்டு வந்தா என்றான் அவளும் மனதில்லாமல் ரெடியாக சென்றாள் காரில் ஏறிய வெண்பா எதுவும் பேசாமல் கண்ணை மூடி அமைதியாக வந்தாள் கார் ஸ்லோவாக போகவும் அக்கிளை பார்த்து வந்துட்டோமா என்று கேட்டாள் அவனும் ஆமாம் என்று தலையசைத்தான் குயில் பாட்டி என்று அங்குள்ள போர்டில் இருந்தது அதை பார்த்து அக்கிலை வெண்பா பார்த்தாள் அவனும் சிரித்து கொண்டே உள்ளவா போலாம் உனக்கு சர்ப்ரைஸ் என்று அழைத்து சென்றான் அங்கே ஆஃபீஸ் ரூமில் கதவை தட்டி சென்றனர் அங்கே ஐம்பது தக்க ஒரு பெண்மணி அவர்களை பார்த்ததும் சிரித்து வாங்க என்றார் ஹலோ ஆண்டி பாலா அங்கிள் அப்பா கிட்ட பேசும்போது பாட்டி டீச்சர் தேடுறத சொன்னாங்களாம் அதான் அப்பா அவங்கள நேரில் பார்த்து பேசிட்டு வர சொன்னாங்க என்றான் காலையில் தான் சொன்னாங்க நீங்கள் வறுமீங்கன்னு நான் தான் இருக்கிற டென்ஷன்லாம் மறந்துட்டேன் உங்களை பார்த்ததும் தான் ஞாபகம் வந்துச்சு என்றார் பாலா அவர் முதலில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் என்னுடைய பெயர் சுகன்யா பாலா நான் தான் இந்த குயில் பாட்டு மியூசிக்கல் கிளாஸ் நடத்துகிறேன் என்றார் அவரை பார்க்கவே மிகவும் கம்பீரமாகவும் இருந்தது அகில் சுக்கன்யாவை பார்த்து ஆண்டி இதுதான் என்னோட என்னோடய வைஃப் வெண்பா நல்லா பாடுவாங்க ஓ உங்கள் கல்யாணம் அப்போ நான் முக்கியமான நிகழ்ச்சிக்கு மதுரை வரப்போயிருந்தேன் அதான் வர முடியல சாரி அகில் அவ உங்களை பற்றி எனக்கு தெரியும் நோ ப்ராப்ளம் ஆண்டி என்றான் வெண்பாவை பார்த்து நீ ரொம்ப அழகாயிருக்கமா என்று கூறினார் அம்முதான் சொல்லியிருக்கா என் மருமகன் நல்லா பாடுவான்னு அவளோட குரல்ல ஏதோ ஒரு மாயஜாலம் இருக்குன்னு நம்மளை அறியாமலேயே அவளோட குரலுக்கு மயங்கிடுவோன்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கா நீ எனக்காக ஒரு பாட்டு பாடுறியாமா என்று அன்போடு கேட்டார் அவளும் அக்கிலை பார்த்து அவரிடம் சரி என்று தலையசைத்தாள் அவருக்காக அழைப்பாயுதே கண்ணா என்ற அழகிய பாடலை பாடி முடித்தாள் அக்கிலும் சரி சுகன்யாவும் சரி அதை கண்ணை மூடி ரசித்து கொண்டிருந்தனர் அவள் பாடி முடித்ததும் சுகன்யா உங்கள் அத்தை என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைமா நான் தான் உங்கள் அத்தை மருமகளை இப்படி உயர்த்தி பேசுகிறான்னு நினச்சேன் ஆனால் நீ ரொம்ப அழகாக பாடுற அவள் சொன்னதுக்கு மேலே உன் குரல் ரொம்ப அழகாக இருக்குமா தெய்வங்களோட ஆசை உனக்கு எப்போவும் இருக்கும் என்றார் நீ இந்த இன்ஸ்டிடியூட்டில் டீச்சராக கிடச்சதுக்கு ஸ்டூடெண்ட்ஸும் நானும் கொடுத்து வச்சவங்க உன்னோட பாட்டை நான் டெய்லி கேட்கலாம் பசங்களும் அழகாக பாட்டு பாட கற்றுப்பாங்க என்று புகழ்ந்து தள்ளினார் வெண்பாவை இன்ஸ்டிடியூட்டில் இருந்து வெளியே வந்த ஆக்கில் என்னோடய சர்ப்ரைஸ் நல்லா இருக்கா வெண்பா அவனை இறுக்கி அணைத்து அவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்தாள் ரொம்ப தேங்க்ஸ் அக்கில் என்றாள் இப்படி தேங்க்ஸ் சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன் குழந்தை ஏமாத்த பார்க்குற எனக்கு வேற மாதிரி வேண்டும் என்று பேடிகை போட்டான் நீங்கள் எது கேட்டாலும் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணலாம் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் இதுக்கே அவசரப்பட்டா எப்படி இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கே உனக்கு அப்போ எனக்கு நிறைய ஏகப்பட்ட ஸ்பெஷல் ஐட்டம் தருவியா என்றான் கண்ணடித்து அப்படி என்ன இருக்கு என்றாள் வா போகும்போது சொல்கிறேன் இன்று அவளை காரில் இன்னொரு இடத்திற்கு அழைத்து சென்றான் அது அழகான ஒரு ஆஃப் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அங்கே அவர்களுக்கான தனி கேண்டில் டைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தான் இவர்கள் உள்ளே நுழைந்ததும் அக்கில் கைத்தட்ட அங்கே அழகாக வானில் வண்ண வண்ண பட்டாசுகள் வெடித்தன அழகிய ரோஜாக்கள் அவள் மேல் தூவப்பட்டது தன்னுடைய கஷ்டங்களை மறந்து அதை அனைத்தையும் ரசித்து கொண்டிருந்தாள் வெண்பா பின் அவர் கண்ணை மூடி உனக்கு இன்னும் ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் சொன்னல இப்போ ஒன் டூ த்ரீ சொன்ன உடனேயே கண்ணை திறந்து பார்க்கலாம் என்றான் வேற என்ன சர்ப்ரைஸ் என்று அவள் கண்ணை மூடி ஒன் டூ த்ரீ என்று அக்கில் சொன்னதும் கண்ணை திறந்தாள் அங்கே அவள் பாட்டி நின்றிருந்தார் தன்னுடைய பாட்டியை நீண்ட நாள் கழித்து பார்த்ததும் வேகமாக ஓடிப்போய் கட்டிப்பிடித்தாள் பாட்டி என்று கண்கலங்கி நீ எப்படி இங்கே வந்த என்றாள் தம்பிதான் கூட்டிட்டு வந்தாங்கம்மா நான் நேற்று வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன் தம்பிதான் இல்லை நீங்கள் நாளைக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்கன்னு காரணிப்பி வச்சாச்சு உன்னை இப்போ இப்படி பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்று அவளை ஆசிர்வதித்தார் விமலா பாட்டி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுதே மாலா வெண்பாவை பின்னிலிருந்து கட்டிப்பிடித்தாள் அவளை பார்த்ததும் நீ எப்படி வந்த என்று கேட்டு சந்தோஷத்தில் அவளை திரும்பி கட்டி அணித்தாள் அண்ணாதான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதா சொல்லி வர சொன்னாங்க உடனே கிளம்பி வந்துட்டேன் என்று கண்ணடித்தாள் அமுதாவும் வந்திருந்தார் வெண்பாவரை பார்த்து நீங்க கூட என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அல்லாத்த என்று செல்லமாக குபித்து கொண்டாள் எனக்கே தெரியாதுமா இந்த பையன் தான் உங்க மாமா கிட்ட சொல்லி இங்க கூட்டிட்டு வர சொன்னான் இது உனக்கு மட்டும் சர்ப்ரைஸ் இல்ல எனக்கும் சர்ப்ரைஸ் தான் என்று சிரித்தார் பின் அனைவரும் ஒன்றாக ஒரு பெரிய டேபிளில் அமர்ந்தனர் டைனிங் டேபிளில் ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டும் வாசனை மெழுங்குவர்த்திகள் ஏற்றியும் பார்ப்பதற்கே அழகாக இருந்தது அவர்களுக்கு வெள்ளித்தட்டில் உணவு பரிமாறப்பட்டது உணவு அனைத்தும் நான்வெஜ் வெஜ் என்று வெரைட்டியாக அவர்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டு பரிமாறப்பட்டது கடைசியில் குனாஃபா அரேபியன் டெசார்ட் பரிமாறப்பட்டது அனைவரும் அமைதியாக சாப்பிடும் பொழுது அவர்கள் மனநிலையை மாற்றுவதற்காக விமலா பாட்டி எதுக்கு இவங்க சேமியாவை வறுத்து வச்சிருக்கானுங்க பாயசமா கொடுத்தா கூட குடிக்கலாம் வறுத்தது எப்படி சாப்பிட்றது என்று கேட்டார் அதற்கு அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர் மாலா பாட்டியிடம் பாட்டி இது அரேபியன் டிஷ் இது இப்படி தான் இருக்கும் இது வரத்த சேமியா இல்லை உள்ள சீஸும் இந்த சுகர் ஸ்ரப் ஊற்றி சாப்பிடணும் என்றாள் ஆமாம் இது கூட கொஞ்சோண்டு பாலும் நெகில முந்திரியும் திராட்சை வரத்து போட்டால் பாயசம் ஆயிடும்ல என்றார் பாட்டி பாட்டி நீங்கள் பாயசம் சொல்கிறீங்களே பாயசம் வெறும் நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் ஆனால் இந்த குனாஃபா ரெண்டாயிரம் ரூபா என்றாள் என்னது ரெண்டாயிரம் ரூபாவா வீட்டில் பதினஞ்சு ரூபாய்க்கு தான் சேமியா என்கிட்ட கொடுத்தா நான் அழகாக பாயசம் வச்சு கொடுத்துருப்பேனே நம்ம எல்லாரையும் இந்த ஹோட்டல்காரன் ஏமாத்துறான் வா நம்ம சண்டைக்கு போவோம் அக்கில் தம்பி இந்த வருத்த சேமியாக்கு காத்துக் கொடுத்துடாத என்றார் பாட்டியின் கிண்டல் பேச்சில் அக்கில் ஏதேனும் தப்பாக நினைத்து விடுவானோ என்று வெண்பா அவனை பார்த்தாள் ஆனால் அவனும் நீங்க சொல்றது சரிதான் பாட்டி நான் கூட ஏமாந்திருப்பேன் வாங்க இப்பவே கண் சண்டைக்கு போகலாம் என்று அவருடன் சிரித்து பேசிக்கொண்டிருந்தான் வெண்பா தன் கணவன் தன் பாட்டியுடன் சிரித்து பேசவும் அவனை காதலுடன் பார்த்தாள் மாலாதான் அவளை சுரண்டி போதும் போதும் உங்க ரொமான்ஸ் நிப்பாட்டு நாங்க எல்லாம் இங்க தானே இருக்கோம் என்று அவளை வம்பெடுத்தாள் சும்மா இருடி என்று வெண்பா அழகாக வெட்கப்பட்டாள் அவளை பார்த்ததும் அகிலுக்கு நிம்மதியாக இருந்தது பின் அனைவரும் உணவருந்தி கிளம்பினர் அகில் மாலாவை பார்த்து நான் கொண்டு போய் விடவாமா என்றான் இல்லைண்ணா நான் கார்ல தான் வந்திருக்கேன் டிரைவர் இருக்காங்க நான் பத்திரமா போய்டு பின் வெண்பாவை பார்த்து எப்போதுலேருந்து காலேஜ் வரப்போற நாங்கள் எல்லோரும் ஒன்று மிஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஹெச்ஓடியை காலேஜ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கடி உன்னை என்னெல்லாம் பேசுச்சது இதெல்லாம் அந்த நல்லா தேவைதான் என்றாள் மாலா வெண்பா அதிர்ச்சியுடன் அக்கிலை பார்த்தாள் அவன் தன்னுடைய ஷோல்டரை உலுக்கி சென்றான் தினேஷ் கண்ணனும் அமுதாவும் அவர்கள் தனியாக காரில் வந்ததால் அவர்கள் முதலில் வீட்டிற்கு சென்றனர் மாலாவுக்கும் அவளுடைய அம்மா போன் பண்ணதால் அவளும் எல்லோருடமும் சொல்லிக் கிளம்பினாள் பாட்டியை அவர் வந்த காரில் அகிலன் பத்திரமாக அனுப்பினான் பாட்டி வெண்பாவிடம் நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன் உங்ககிட்ட பேசணும் என்று சொல்லி சென்றார் இவர்கள் இருவரும் தங்களுடைய கரில் கிளம்பினர் வெண்பா அக்களை பார்த்து கொண்டே வந்தாள் அவளை பார்த்து என்ன என்று புருவத்தை தூக்கினான் அவள் தயங்கி எச்சோடி டிஸ்மிஸ் பண்ணதுக்கு நீங்கள் தான் காரணமா என்று தயங்கி கேட்டாள் அவன் முகம் சற்று கடுமையாகி அவங்கள வெறும் டிஸ்மிஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் இந்த விஷயம் நடக்க யார் காரணமோ எனக்கு தெரியல தெரிஞ்சா அன்னைக்கு அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அக்கள் பற்றி பேசுறது ஒன்று தான் அக்கள் மனைவியை பற்றி பேசுகிறதும் ஒன்று தான் நீயும் நானும் வேற வேற இல்லை கோவப்படாதீங்க அகில் யாரா இருந்தாலும் மன்னிச்சிடலாம் நம்ம நம்ம வாழ்க்கையே வாழலாம் என்றால் நான் ஹாப்பி மூடில் இருக்கேன் மைண்ட் அப்செட் ஆகிடும் ஸோ இதை பற்றி நீ பேச வேண்டாம் ஃப்ரீயா விடு நான் பாத்துக்கிறேன் என்றான் இருவரும் பேசிக்கொண்டே தங்கள் வீட்டிற்கு வந்தனர் அவர்களை வாசலிலேயே நிப்பாட்டி அமுதா திருஷ்டி எடுத்தார் இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு படாமல் சந்தோஷமா நீங்க ரெண்டு பேரும் வாழணும் என்று ஆசீர்வதித்தார் ரூமிற்கு வந்ததும் அகில் வெண்பாவை கட்டி அணைத்தான் வெண்பாவிற்கும் அது தேவைப்பட்டது ஊட்டியில் வந்ததிலிருந்து மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருந்தது அதனால் அகில் இன்று வெண்பாவை நெருங்கினான் அவளுக்கு நெற்றியில் முத்தம் கொடுத்து சம்மதமா என்று அவள் கண்ணை பார்த்து கேட்டான் அவளும் வெட்கப்பட்டு அவனுக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்து தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்தாள் தங்கள் இருவரின் காதலின் அளவை அந்த கூடலில் காட்டினர் நிலவு மகளும் இவர்களின் கூடலில் வெட்கம் கொண்டு மேகத்தின் நடுவில் மறைந்தாள் அடுத்த நாள் காலை இருவருக்குமே அழகாக விடிந்தது விடிந்ததுமே அகிலின் நேற்றைய இரவு மிச்ச சொச்சங்கள் காலை மோகத்துடனே அவளை பார்த்தான் அவனை பார்த்தவென்பாம் பாட்டி வரேன்னு சொன்னாங்க அதனால நான் போய் ரெடியாயிட்டு வந்துடுறேன் அகில் என்று அவனிடமிருந்து தப்பி ஓடினாள் எங்கடி தப்பிச்சு ஓடுற இரு நானும் வரேன் என்று அவள் பின்னாடியே ஓடினான் அவனும் அவன் வருவதற்குள்ளே அவள் பாத்ரூம் கதவை மூடியிருந்தாள் உன்னை நைட்டு இரு என்று மற்றொரு பாத்ரூமில் குளித்து அவனும் ரெடியாகி வந்தான் அகில் கிளைண்ட் மீட்டிங் இருப்பதால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு விட்டு கிளம்பினான் வெட்பா வரேன்னு சொன்னாங்க ஃபோன் பண்ணலாம் இன்று தன்னுடைய ஃபோனை எடுத்து வெளியே வரும் பொழுது விமலா பாட்டி ஆட்டோவில் வந்து இறங்கினார் அவரை பார்த்ததும் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்தாள் என்னை பார்க்க அடிக்கடி பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிற பாட்டி என்று கோபித்துக் கொண்டாள் அமுதா விமலா பாட்டியை வரவேற்று அவருக்கு டீ கொடுத்து அமர வைத்தார் சிறிது நேரம் அவருடன் பேசிவிட்டு வெண்பாவிற்கும் விமலா பாட்டிற்கும் தனிமை கொடுத்து சென்றார் தன் பேத்தி செல்லமாக கோபித்து கொண்டிருப்பதை பார்த்த விமலா பாட்டி இல்லடா செல்லம் நீ கஷ்டப்படுற நேரத்தில் உன் கூட இருக்கலான்னு நான் வந்தேன் ஆனால் உன்னோட அம்மா உன்னை பார்க்க வரவிடலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நியூஸ் சேனலில் உன்னை பற்றி சொல்லும் போதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஆனால் உங்கள் அம்மாக்காரைக்கு அவ்வளோ சந்தோஷம் அவள் தான் உன்னை பெத்தாளா இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் மாற்றி தூக்கிட்டு வந்துட்டாளான்னு எனக்கு தெரியலை உன் அப்பன் காரணும் எதுவும் சொல்லலை கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கான் ஆனால் அக்கில் தம்பி உன்னையும் அவரையும் பற்றி நியூஸில் சொன்னப்போ எனக்கு அவ்வளோ மனசு நிறைவாக இருந்துச்சு ஓ கறிக்கு மூஞ்சில் கறிய பூசின மாதிரி இருந்துச்சு உன் அப்பா அதுக்கும் எதுவும் சொல்லாமல் ரூமுக்கு போயிட்டான் எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல என்றார் விமலா பாட்டி வெண்பாவிடம் நான் திருச்சிக்கு போக போறேண்டா உன் அம்மா அப்பா தொல்லை தாங்கலை நான் உனக்காக தான் எல்லாம் பொறுத்து போனேன் சென்னை வந்ததும் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சு அதனால நம்ம தாத்தா வாழ்ந்த வீட்டுக்கே போகலான்னு இருக்கேன் இதை கேட்டதும் அதிர்ந்த வெண்பா நீ அங்கே எப்படி தனியாக இருப்ப பாட்டி முன்னாடி நானும் கூட இருந்தே பரவாயில்ல இப்போ நான் இங்கே இருக்கேன் என்னால் வர முடியாது அங்கே உன்னை நான் எப்படி தனியாக விடுறது என்று அழுதாள் அவளை பார்த்து முறைத்த விமலா பாட்டி நான் என்ன சின்ன குழந்தையா நீ என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு ஒன்று நினச்சி தான் வருத்தம் நீ சந்தோஷமாக இருக்கும் போது எனக்கு என்னடே கவலை எங்கே இருந்தாலும் உன்னை நினச்சிட்டு சந்தோஷமாகவே இருப்பேன் இங்கே இருக்கிறது பாட்டிக்கு சந்தோஷம் இல்லைடா தாத்தா கூட வாழ்ந்த அந்த வீட்டில் இருந்தால் தான் பாட்டிக்கு சந்தோஷம் என்னை இங்கே இருக்க சொல்கிறியா நீ என்றார் இல்லை இல்லை பாட்டி நீங்கள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கணும் நீ தனியாக இருக்கிறது தான் எனக்கு கஷ்டம் நான் எங்கடி தனியாக இருக்கேன் பக்கத்து வீட்டில் வனச்சா இருக்கா அப்புறம் நான் போனதும் நம்ம பழைய வேலைக்காரியை வர சொன்னால் வந்துடுவா அப்புறம் நான் எங்கே தனியாக இருக்கேன் நம்ம தோட்டம் அது இதெல்லாம் பார்த்துட்டு என்னோட கடைசி காலத்தை நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துருவேன் என்றார் இப்படியெல்லாம் பேசுறதை பாட்டி நீ தான் எனக்கு எப்பவும் கூடைக்கு துணைக்கிருக்கணும் உன்னோட நிம்மதிக்காக தான் இப்போ நான் சம்மதிக்கிறேன் ஆனால் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணிடணும் இல்லை வீடியோ காலாவது பண்ணி பேசிக்கிட்டே பேசிடணும் இதுக்கு சம்மதினா நீ தாராளமாக போகலாம் அவரும் சரிடா செல்லம் இன்று அமுதாவிடமும் தான் நாளை திருச்சி போவதாக கூறி வெண்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அக்கில் தம்பிக்கிட்டையும் சொல்லிடுங்க என்று கிளம்பினார் அக்கில் வீட்டில் இருந்து வந்ததும் நேரே வந்து டிடெக்டிவிடம் அவரை பார்த்து யாரு கண்டுபிடிச்சிட்டிங்களா என்று கேட்டான் ஆமாம் சார் உங்களோட பிஸ்னஸ் ஆப்போசிட் கம்பெனி மிஸ்டர் சந்தோஷ் அந்த பெயரை கேட்டதும் அவனா என்று அதிர்ச்சியானான் என் வைஃப் அவன் இப்படி பேசணும் என்று ஆழ்ந்த யோசனையில் இருந்தான் வெண்பாவிற்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்புறம் எதுக்கு அவளை அவ எதுக்கு அவளை கவரப்படுதுன்னு நினைக்கிறான் சிந்தித்து கொண்டிருப்பவனை டிடெக்டிவ் குரல் கலைத்தது சார் அது மட்டும் விஷயம் இல்லை உங்களோட நியூ ப்ராஜெக்ட் டெண்டரையும் அவன் எடுத்துட்டார்னு தகவல் வந்துச்சு என்று இன்னொரு விஷயத்தையும் கூறினார் அகிலும் எனக்கு இன்னும் சந்தோஷ பற்றி நிறைய தகவல் வேணும் பிஸ்னஸ் நான் பார்த்துக்குறேன் ஆனால் எதற்காகவே வெண்பாவை இப்படி பண்ணுறான்னு தகவல் வேணும் அவனை பற்றி எல்லா நியூஸாக கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று தன்னுடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பினான் நட்ராஜுக்கும் நண்பர்கள் சுற்றுவட்டம் மூலம் சந்தோஷ் தன் வெண்பாவை சோஷியல் மீடியாவில் அசிங்கப்படுத்தியது என்று தெரிந்ததும் நேராக சந்தோஷை காண சென்றார் சந்தோஷ் பிஏ வந்து நட்ராஜ் உங்களை மீட் பண்ண வந்திருக்கிறார் சார் வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வர சொல்லுங்க என்றான் நட்ராஜ் கதவை தட்டி உள்ளே வரவும் வாங்க மிஸ்டர் நட்ராஜ் நான் உங்களை என்னைக்கோ எதிர்பார்த்தேன் பட் நீங்கள் இப்பதான் வரீங்க என்றான் நட்ராஜும் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க நீங்கள் இப்போ எந்த விஷயத்துக்கு என்னை பார்க்க வந்தீங்களோ அதே விஷயத்த முன்னாடியே பேச வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன் என்றான் அவன் கூற்றில் சற்று அதிர்ச்சியான நட்ராஜ் என்ன இதுக்கு இப்படி நீங்கள் ஷாக்கானால் இப்படி இனிமே தான் எனக்கு அக்கல் பிஸ்னஸை வீழ்த்தணும்னு அக்கிலோட பலவீனம் அவனோட வைஃப் உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் அக்கிலுக்கு ஆகணும் அது கடைஞ்சலாக இருக்கிறது அவனோட வைஃப் நான் அவங்க ரெண்டு பேரையும் மென்டலி பிரிக்கலான்னு பார்த்தேன் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் அன்னைக்கு நடந்தது அவன் இந்நேரம் நான் தான் பண்ணினு கண்டுபிடிச்சிருப்பான் ஆனால் அவன் அமைதியாக இருக்கான் நான் என்ன பண்ணுறேன்னு வாட்ச் பண்ணிட்டு இருப்பான் அதனால் இப்போ எனக்கு உங்கள் ஹெல்ப் தேவை அவனுக்கு உங்களை கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது அது இல்லாமல் அவனுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் நான் நேரடியாக மோத போகிற நீங்கள் மறைமுகமாக மோத போகிறீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே டாக்கெட் அவனோட ஒய்ஃப் தான் ஒன்று அவன்கிட்ட இருந்து பிரிக்கணும் இல்லைனா இந்த உலகத்தை விட்டு அனுப்பணும் அரக்கனை போல சிரித்தான் நட்ராஜ் உங்கள் பிளானுக்கு நானும் சம்மதிக்கிறேன் என்று அவர் அவனிடம் விடை பெற்று சென்றார் சந்தோஷ் பிஏ வந்து சந்தோஷிடம் சார் அவர் பார்வையே சரியில்லை நம்மளை மாட்டி விடுற மாதிரி இருக்கு என்றான் அவர் கண்டிப்பா அவருக்கு லாபம் தான் இப்போ நினச்சிட்டு சந்தோஷமாக போறாரு கிட்ட நம்ம மாட்டினா கூட இதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை என்று அவர் போயிடலாம்னு பிளான் பண்ணியிருப்பாரு ஆனா அவருக்கு தெரியாது ஒரு கல்லு வச்சு ரெண்டு மாங்க அடிக்கிற கதை நடராஜன் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை தான் நினைத்துக் கொண்டிருந்தார் எப்படி இருந்தாலும் நமக்கு தான் லாபம் அக்கிலுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தால் மட்டும் போதும் என்று சுயநலமாக சிந்தித்தார் அது மட்டும் இல்லாமல் நம்ம இவனை நம்பாம நம்மளே எதுனா செஞ்சு அவளுடைய கதை முடிக்கணும் என்று அவர் கொடூரமாக சிந்தித்தார் வெண்பா அகிலுக்கு ஃபோன் பண்ணினாள் அகில் இருந்த மனநிலைக்கு வெண்பா ஃபோன் பண்ணவும் சந்தோஷமாக இருந்தது அகில் ஃபோனை எடுத்ததும் என்ன இன்னைக்கு மழை வரப்போகுது போல என் பொண்டாட்டி எனக்கு ஃபோன் எல்லாம் பண்ணியிருக்கா என்று குஜாலாக பேசினான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அகில் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா நம்ம கொஞ்சம் வெளியே பீச் எங்கன்னா போயிட்டு வரலாம் என்றாள் என்ன ஆச்சரியம் நான் கூப்பிட்டாலே என் பொண்டாட்டி வரமாட்டா இன்னைக்கு அவளே கூப்பிடுறா என்ன விஷயம் என்றான் அது வந்து பாட்டி திரும்பவும் திருச்சிக்கு போகிறாங்களாம் இங்க இருக்க பிடிக்கலையான் சென்னையில் அவ்வளோ கொடுமையாக பண்ணுற நீ உங்கள் பாட்டிய இன்றான் சும்மா இருங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு விளையாட்டு தான் சரி சரி சொல்லு நான் விளையாடலை என்றான் பாட்டி நாளைக்கு கிளம்புறதா சொன்னாங்க ஆனால் இன்னிக்கே கிளம்புறாங்களாம் என்ன திடீர்னு உடனே கிளம்புறாங்க இல்லை என் அப்பா மாமா லட்சுத்தை அவங்க பையன் டிமோன் அவங்க அம்மா அப்பாவை பார்க்க இன்றைக்கி ஊருக்கு போகிறானா பாட்டிக்கிட்டே சொல்லியிருக்கான் நானும் வரேன்னு பாட்டி அவங்க கூட கிளம்புறாங்க ஆஹா அதுவும் நல்லதான் நாளைக்கு அவங்களும் தனியாக தானே போகணும் இப்போ உன் கசின் கூட பத்திரமா போய் இறங்கிடுவாங்கல்ல அதான் அகில் நான் எதுவும் சொல்லலை சரி எனக்கு அவங்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதான் நீங்கள் என் கூட கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் சீக்கிரம் வரீங்களா என்றாள் என் பொண்டாட்டி கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா வந்துடுறேன் என்றான் வெண்பா யார் அந்த டிமோன் என்று முன்னாடியே சொல்லியிருந்தால் பின்வரும் பிரச்சனையிலிருந்து தப்பியிருக்கலாம் அகிலும் யார் அந்த டிமோன் என்று கேட்டிருக்கலாம் விதி வழியது அல்லவா அகில் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்திருந்தான் தன்னுடைய அம்மா அப்பாவிடமும் நம்ம எல்லாம் வீக்கெண்ட் ஹவுஸ் போயிட்டு வரலாமா என்று அனுமதி கேட்டான் அவர்களும் இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து போகலாம் என்றனர் வெண்பாவிற்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் என்று ஹாப்பியா வெண்பா என்று அக்கில் கேட்க ரொம்ப ஹாப்பி அக்கில் என்று அவனை கட்டி அணைத்தாள் பீச் ஹவுஸ் அது கண்ணாடியால் கட்டப்பட்டு அழகாக இருந்தது அமுதா வெண்பாவிடம் இது அக்கில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக பிளான் பண்ணி அவனே கட்டின பில்டிங்மா என்றார் அவனோட சோகமும் சந்தோஷத்தையும் ரெண்டத்தையும் இந்த வீடு பார்த்துருக்கு அவன் பீச் ஹவுஸ் போகிறேன்னு கிட்ட சொன்னாலே அவன் மூஞ்சியை தான் நாங்கள் பார்ப்போம் அவன் தன்னோடய ஃபீலிங்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டான் நாங்களே இந்த வீடு கட்டி ரெண்டு மூணு வாட்டி தான் வந்திருக்கோம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவான் நானும் மாமாவும் வந்திருக்கோம் இப்போ நீ வந்திருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கூட வந்ததில்லை இப்போ உன்னையும் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அவனோட உலகத்தில் இப்போ நீயும் சேர்ந்துருக்க இனிமேல் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரவிட மாட்டாமா சின்ன தோசுனாலும் அவனை தப்பி தான் உன் கண்ணில் படணும் அதனால் நீ தைரியமாக இருக்கணும் மனசை போட்டு குழப்பிக்காத செல்லும் இங்கே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நான் மனசார கடவுளை வேண்டிக்கிறேன் என்றார் அகில் வண்டியை பார்க் பண்ணி விட்டு வந்து என்னம்மா என் பொண்டாடிக்கிட்ட இருக்கீங்க என்னை பற்றி ஏதாவது தப்பு தப்பாக இருக்கீங்களா என்ன என்று விளையாட்டாக கேட்டான் நான் எங்கே பேசுறது அதான் ஊரே ஒன்று பேசுச்சே அவரும் நக்கலாக பேசினார் தினேஷ் கண்ணன் அமுதாவை அதட்டி என்ன பேச்சு பேசுற பாரு பசங்க முகம் மாறிடுச்சே நான் தானங்க சொன்னேன் அவன் பண்ண தப்ப நாம் தானே சுட்டி காட்டணும்

இல்லைப்பா நாங்கள் கொஞ்ச நேரம் பீச்சுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறோம் என்றான் உங்கள் இஷ்டம் நைட் நேரம் குளிருது சீக்கிரமாக போய்ட்டு சீக்கிரமாக வந்து ரெஸ்ட் எடுங்க என்றார் இருவரும் சரி என்று தலையசைத்து பீச்சை நோக்கி நடந்தனர் வெண்பா அக்கிளை பார்த்து அத்த மாமா ரொம்ப லவ்லி கப்பல்ஸ் நம்ம அவங்கள மாதிரியே இருப்போமான்னு தெரியல என்றாள் ஆமாம் என்னோடய அம்மா அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் எங்கள் அப்பாவை மாதிரியும் என்னோடய வைஃபை நான் பார்த்துக்கணும்னு நினச்சேன் பட் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே தப்பாக போயிடுச்சு அதனால நிறைய தப்பு தப்பான விஷயம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் உன்னை எதுவும் நெருங்காமல் நான் பார்த்துப்பேன் நம்ம கூட சண்டை வராதுன்னு சொல்ல மாட்டேன் சண்டை வரணும் சண்டை இல்லாத வாழ்க்கையில் லவ்வே இருக்காது சின்ன சின்ன செல்ல சண்டையெல்லாம் போடலாம் என்றான் ஆக மொத்தத்தில் நீங்கள் சண்டைக்காரேன் ஒத்துக்குறீங்களா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்கு நீங்கள் உண்மை பேசுறதை கேட்கும் போது என்றாள் அடிப்பாவி நம்ம தப்பு பண்ணிட்டோமே கொஞ்சம் இறங்கி போனால் நீ ரொம்ப ஓவரா இருக்கியே இதெல்லாம் சரிப்பட்டு வராது இன்று அவளை துரத்த ஆரம்பித்தான் அவளும் அவனுக்கு நிகராக ஓடினாள் சிறிது நேரத்தில் இருவருமே களைத்து போய் கடற்கரையில் இருவரும் கையை கோர்த்து கொண்டு ஒன்றாக அமர்ந்தனர் இருவருமே இந்த நேரத்தை ரசித்தனர் எதுவும் பேசத் தோணாமல் அகில் ஷோல்டரில் தலை சாய்த்து படுத்தாள் அகில் அவளை தன் கையால் அணைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் இருவருமே அந்த கடல் அலைகளை தன் இணையோடு சேர்ந்து ரசித்துக் கொண்டிருந்தனர் இப்படியே காதலும் மோகமுமாக அந்த இரண்டு நாள் இருவருக்குமே கழிந்தது இப்படியே வீக்கெண்ட் சந்தோஷமாக முடிந்தது இன்று வெண்பாவிற்கு முக்கியமான நாள் ஏனென்றால் ஒரு வாரம் கழித்து எல்லா பிரச்சனையும் முடிந்து இன்றுதான் கல்லூரி போகிறாள் அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் குயில் இன்ஸ்டிடியூட்டில் டீச்சராகவும் போகப் போகிறாள் அதனால் காலையிலேயே நல்ல மனநிலையில் இருந்தாள் வெண்பா ஆனால் அவள் அறியவில்லை தன்னுடைய சந்தோஷத்திற்கு நாட்கள் குறைவு என்று காவியாவிற்கு புது நம்பரில் இருந்து போன் வரவும் முதலில் யார் என்று கேட்டாள் அதற்கு அவன் நான் சந்தோஷ் என்றான் அவள் யோசிப்பதற்குள் அகில் வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக பீச்வுஸ் போறதாக சந்தோஷ் கூறினான் இதை கேட்டதும் அளவு கடந்த கோபத்தில் காவ்யா நடராஜனிடம் சண்டை போட்டாள் அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கா அது நான் வாழ வேண்டிய வாழ்க்கை என்று அழுது புலம்பினாள் நடராஜ் மனசு கேட்காமல் சந்தோஷின் உதவியை நாடினார் அப்பொழுது சந்தோஷ் எனக்கு முதல்ல நீங்க உதவி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இது கரெக்டான டைமும் கூட அகிலோட டெண்டர் அமௌண்ட் உங்கள் பொண்ணை பார்த்துட்டு என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் முதல்ல நான் அவனை பழி வாங்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அவளை பழி வாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ தூரம் உதவி செய்வீங்களோ நான் அவ்வளோ தூரத்துக்கு உதவி செய்வேன் என்று ஃபோனை வைத்து விட்டான் நடராஜன் பொறுமையாக சந்தோஷ் பற்றியும் அவன் பிளானை பற்றியும் விளக்கினார் சந்தோஷ் பேர் சொன்ன உடனேயே சந்தோஷ் தானே காலையில் நமக்கு ஃபோன் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் அவன் அகில் எதிர் கம்பெனி என்று அவளுக்கு புரிந்துவிட்டது அவ எதுக்கு உதவி செய்கிறான் என்று யோசித்தாலும் நமக்கு லாபதானே என்று அவனுக்கு உதவி செய்ய ஒத்துக்கொண்டாள் எப்பொழுதும் போல அகில் கம்பெனிக்குள் மிடுக்காக நுழைந்தாள் மனதில் சிறு பயம் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் தைரியமாக அந்த ரூமுக்குள் நுழைய பார்த்தாள் அப்பொழுது பி வந்து மேம் சார் இல்ல என்றான் அகில்தான் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னான் அதுதான் ஃபைல் எடுக்க வந்தேன் என்று உள்ளே நுழைந்தாள் பிஏ அவளை தடுக்க முடியாமல் கைபிசிந்து நின்றார் உள்ளே நுழைந்ததும் கடகடை என்று டெண்டர் பைலை தேடி அதை போட்டோ எடுத்துக்கொண்டு தன்னுடைய ப்ராஜெக்ட் ஃபைலை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் அகில் இது எதுவும் அறியாமல் அடுத்த நாள் வெண்பாவை காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு டெண்டர் ஏலம் விடுமிடத்திற்கு சென்றான் ஒவ்வொரு டெண்டர் அமௌண்ட்டையும் அந்த ஆஃபீஸர் படித்துக் கொண்டிருந்தார் அதில் எல்லாவற்றையும் விட அகிலுடையது கம்மியாக இருந்தது அதையும் விட சந்தோஷ் அமௌண்ட் ஒரு ரூபாய் கம்மியாக இருந்தது அகில் நெற்றி சுருக்கி சந்தோஷை ஒரு முறை பார்த்தான் சந்தோஷ் வெற்றி கழிப்பில் இருந்தான் காலையில் வெண்பா சீக்கிரமாக காலேஜ் கிளம்பவும் நான் இன்னைக்கு உன்னை காலேஜில் ட்ராப் பண்றேன் என்றான் அகில் நிஜமாவா அக்கில் அப்படி நான் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரேன் என்று சந்தோஷமாக காலேஜுக்கு கிளம்பினாள் அவள் கொஞ்சம் பதட்டமாகவே காரில் வந்தாள் அவளை பார்த்ததும் அகில் ரிலாக்ஸா நீ நார்மலா எப்பவும் இருக்கிற மாதிரியே உன் காலேஜில் இரு இல்ல அகில் யாராவது எதனா சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு நீ அகிலோட வைஃப் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் எதுனாலும் ஃபேஸ் பண்ணணும் என்று தைரியமூட்டி அவளுடைய காலேஜில் இறக்கி அவனும் சென்றான் காலேஜ் உள்ளே போகும்போது வெண்பா ஈவினிங் வெயிட் பண்ணு நானே உன்னை மியூசிக் கிளாஸில் ட்ராப் பண்ணுறேன் என்று சொல்லி கிளம்பினான் இவள் உள்ளே போகும் பொழுது அவளுடைய பழைய எச்சோடி இவளை கடந்து செல்ல முற்படும் போது அவளையும் நிப்பாட்டி என்னை மன்னிச்சிடுமா உன்னை பற்றி தெரியாமல் பேசிட்டேன் அதுக்கு தண்டனையாக நான் இந்த காலேஜை விட்டு போகிறேன் முடிஞ்சால் நான் பேசுனதுக்கு என்னை மன்னிச்சுடு இன்று வருத்தப்பட்டு சென்றார் வெண்பாவும் அவருக்கு எந்த பதிலும் சொல்லாமல் தன்னுடைய வகுப்பறைக்கு சென்றாள் அவள் கிளாஸுக்குள் நுழைந்ததிலிருந்து வித்தியாசமாகவே எல்லோரும் நடந்து கொண்டனர் அவள் இடையே சிறு ஒதுக்கம் காட்டினர் மாலாதான் அவளிடம் எப்பொழுதும் போல பேசினாள் ஆனால் மற்ற மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி அவளிடம் ஒரு மரியாதை கலந்த ஒதுக்கத்துடனேயே நடந்து கொண்டனர் அவள் கிளாஸ் முடித்ததும் பிரேக் அவரில் தன்னுடைய வகுப்பறை முன்னாடி நின்று தன்னுடைய புருவத்தை உயர்த்தி அனைவரையும் பார்த்தாள் அவளை பார்த்து யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தனர் பின் அவளே பேசத் தொடங்கினாள் நான் உங்கள் ஃப்ரெண்ட் வெண்பாதான் நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இப்போவும் இருக்கேன் நீங்கள் தான் எனக்கு வித்தியாசமாக தெரியுறீங்க நீங்கள் எல்லாம் இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்பவும் போல என்கிட்ட பேசுங்க நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி உங்கள் எல்லாருக்கும் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரியும்னு தான் நான் நினச்சேன் அதனால தான் நான் சொல்லலை எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு தெரியாதப்போ நீங்கள் எல்லாம் நல்லா பேசுனீங்க இப்போ நான் யாரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சதும் என்கிட்ட ஒதுக்கம் காட்டுறீங்க அப்போ நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக பார்க்கல ஒரு பிஸ்னஸ்மேன் ஒய்ஃபாக தான் பார்க்குறீங்க அப்படி தானே என்று சோகமாக பேசினாள் அவள் பேசியதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியானாலும் அவளை சமாதானம் பண்ணும் நோக்கில் அவள் நண்பர்களில் ஒருவர் அப்படிலாம் இல்லை உங்ககிட்ட எப்படி பேசணும்னு யோசிச்சு எங்களுக்கு பேச தயக்கமாக இருந்துச்சு நீ எங்ககிட்ட பேச மாட்டியோன்னு நினைச்சோம் பட் நீ இவ்வளோ கேஷுவலாக இருக்கும்போது எங்களோட ஃப்ரெண்ட் எப்பவும் நல்ல ஃப்ரெண்ட் நீ ப்ரூவ் பண்ணிட்ட என்று அவளுக்கு ஆன்சர் கொடுத்து அவளை சிரிக்க வைப்பதற்காக ஃப்ரெண்டாக சேர்த்துக்குவியா என்று சொன்னான் போடா என்று செல்லமாக கோபித்துக் கொண்டாள் மேடம் கோபம் போகணும்னா நாங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் என்று கேட்டான் எனக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து சமோசா வாங்கித்தாங்க என்றாள் எனது சமோசாவா அக்கில் சர் வைஃப் இவ்வளோ சீப்பா இருக்க வெரி பேட் என்று சிரித்து கண்டிப்பா சமோசா ட்ரீட் எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அனைவரும் நட்பாக பழையப்படி பேசி சிரித்து கொண்டனர் டெண்டர் கடைசி லெட்டரை படிக்கும் பொழுது அகிலுடைய இன்னொரு இருந்த டெண்டர் அமௌண்ட் அப்ளை பண்ணப்பட்டிருந்தது அதில் சந்தோஷை விட ஒரு ரூபா அமௌண்ட் கம்மியாக இருந்தது இதை கேட்டதும் சந்தோஷ் முகத்தில் அளவு கடந்த கோபத்தில் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் இதில் ஜெயிச்சிட்டேன்னு நினச்சிடாத இனிமே தான் நீ தோக்க போற என்று கோபமாக சொல்லி தன்னுடைய காரை நோக்கி சென்றான் அகில் தன்னுடைய ஆஃபீஸ் வந்ததும் பொருட்கள் இடமாறி இருப்பதைக் கண்டு தன்னுடைய பிஏவை அழைத்து எப்படி டெண்டர் மாறுச்சு கேட்டான் சார் எனக்கு சத்தியமா தெரியாது என்றார் அவர் அப்புறம் எப்படி என்னோட கேபின்ல இருக்கிற பொருள் எல்லாம் இருக்கு நான் இல்லாதப்போ போ யார் வந்தது என்று கோபமாக கத்தினான் சார் காவ்யா மேடம் தான் சார் வந்தாங்க அவங்கள தவிர யாரும் ரூம் குள்ள போகவே இல்லை என்கிட்ட கேட்காம எதுக்கு என் ரூம்குள்ளே விட்ட என்றான் சார் நான் சொல்ல சொல்ல கேட்காம போனாங்க நீங்க தான் ப்ராஜெக்ட்லாம் ஏதோ மாற்றணும்னு சொன்னீங்கன்னு ஃபைல் எடுக்க உள்ளே போனாங்க உங்கள் ரூம்லேருந்து வரும்போது எல்லோ கலர் ஃபைல் அவங்க கம்பெனி ப்ராஜெக்ட் அதுதான் எடுத்துகிட்டு போனாங்க நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணேன் பட் உங்கள் மொபைல் நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு என்றார் ஷிட் எப்படி அவ ரூம்குள்ளே வரலாம் என்று கத்தினான் உடனே தன்னுடைய மொபைலில் இருந்து காவியாவிற்கு அழைத்தான் சொல்லு அகில் என்ன நீயே கால் பண்ணியிருக்க என்றாள் அவன் எடுத்த எடுப்பிலேயே யாருக்கிட்டே ரூம் ரூம்குள்ளே வந்த என்னோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி நீ வருவ என்று கத்தி பேசினான் இல்லை அக்கில் நீ தான் சொன்னேன் ப்ராஜெக்டில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது அதனால தான் நான் ஃபைல் எடுக்க வந்தேன் அது நான் இருக்கும் போது நீ வந்து என்கிட்ட கேட்டு எடுத்துட்ருக்கணும் நான் இல்லாத போய் எப்படி நீ வந்து எடுப்ப அட்லீஸ்ட் நீ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியாவது இருக்கணும் எதுவுமே சொல்லாமல் நீ எப்படி ரூம்குள்ளே ஓப்பன் பண்ணுவ அந்த டெண்டர் அமௌண்ட் சந்தோஷ்க்கு சொன்னது நீ மட்டும் எனக்கு தெரிஞ்சது இதோட உன் கம்பெனி பார்ட்னர்ஷிப்பும் சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி இதோட கட் பண்ணிவிடுவேன் இன்று தன்னுடைய ஃபோனை கட் பண்ணி நான் காவியா அவன் பேசியதை கேட்ட நட்ராஜ் இப்ப பண்ணணும்னு சொல்லு அப்பா செய்கிறேன் அவன் என்னப்பா ஏன் ஃபோனை கட் பண்ணுறது இனிமே அவன் சந்தோஷமா இருக்கக்கூடாது என்னந்தாக்கில் என கூட வாழ்னாலும் சரி அவ கூட அவன் சந்தோஷமா வாழக்கூடாது என்றாள் அவன் பொண்டாட்டி கதையை முடிச்சிடுங்கப்பா என்று கோபமாக நட்ராஜிடம் சொல்லி சென்றாள் நட்ராஜ் தன்னுடைய அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி வெண்பா வரும் ரூட்டை கவனித்து அவளை கொலை செய்ய பிளான் பண்ணினார் மாலை காலேஜ் விடும் நேரத்தில் அகில் வெண்பாவை கூப்பிட்டுக் கொண்டு குயில் இன்ஸ்டிடியூட்டில் விட்டான் அங்கே அவள் வருகைக்காக காத்திருந்த சுகன்யா அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு மாணவர்கள் கிளாஸ் எடுக்கும் வரைக்கு அழைத்து சென்றார் அங்கே பத்து வயது இருபத்தி ஐந்து மாணவர்கள் இருந்தனர் அவர்களிடம் சுகன்யா இதுதான் உங்களுடைய புது மியூசிக் டீச்சர் என்று அறிமுகப்படுத்தினார் நல்ல பாட கற்றுக்கோங்க என்று அவர்களையும் வெண்பாவையும் வாழ்த்தி சென்றார் வெண்பா அவர்களிடம் அவரவர் பெயரை கேட்டு பழக ஆரம்பித்தாள் அதில் ஒரு மாணவன் விஜய் வெண்பாவை பார்த்து நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மிஸ் என்று அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தான் இதை தூரத்தில் இருந்து பார்த்தாக்கில் வேகமாக உள்ளே வந்து அவனை பார்த்து என் பொண்டாட்டிக்கு எதுக்குடா முத்தம் கொடுக்குற என்றான் எனது மிஸ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று அவன் நெஞ்சில் கை வைத்து அவளை பார்த்தான் அவன் பண்ணும் செய்கையில் வெண்பாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது அவளும் ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்றாள் மிஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தா நான் உங்களை கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சேன் இவரை டைவர்ஸ் பண்ணிருங்க மிஸ் நான் பிக் பாய் ஆனதும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று அவளிடம் சகஜமாக பேசினான் அவனுடைய பேச்சில் வெண்பாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது அகிலுக்கு கோபம் வந்தது டேய் நீ என் கால் சைஸ் கூட இல்லை நீ என் வைஃபை கல்யாணம் பண்ணிக்க போறியா முதல அதுக்கு விடணும் இன்னொரு வாட்டி என் வைஃப் கிட்ட வந்த உன்னை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் என்று அவன் தலையில் நறுக்கென்று ஒரு கொட்டு வைத்தான் விஜய் வழியில் முகத்தை சுருக்கவும் வெண்பா அக்கிலை முறைத்து எதுக்கு அவன் அடிச்சுங்க என்று அவன் தலையை தடவி அவனுக்கு அவள் முத்தம் கொடுத்தாள் உடனே அவன் அக்கிலையை பார்த்து சிரித்து ஒழுங்கற்றினான் அகில் வெண்பாவை முறைத்து எதுக்கு அவனுக்கு முத்தம் கொடுத்த என்று கோபித்துக் கொண்டான் அவன் சின்ன பையன் அவன்கிட்ட எதுக்கு போட்டி போடுறீங்க என்று கேட்டாள் எது அவன் சின்ன பையனா சின்ன வயசுல என்ன வேணாலும் அது பார்க்குதுன்னு பாரு என்று அவனும் கோபித்துக் கொண்டான் அகில் சரி கோபப்படாதீங்க நான் கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகணும்ல ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களே என்றாள் அவனும் அவளுக்கு தொல்லை பண்ணாமல் தன்னுடைய வேலையை அங்கிருக்கும் கல்வெஞ்சல் உட்கார்ந்து பண்ணி கொண்டிருந்தான் கிளாஸ் முடிந்ததும் விஜய் வேண்டுமென்றே அகிலை அழைத்து வெண்பாவிற்கு முத்தம் கொடுத்து தன்னுடைய அம்மா அப்பாவிடம் ஓடினான் அவனை துரத்தி கொண்டு ஓடிய அக்கிலை வெண்பா தான் நிறுத்தினாள் தன்னுடைய அம்மா அப்பாவிடம் சென்று விஜய் வெண்பாவை பார்த்து மேஸ் இந்த அழுக்க பையன் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க போயும் போய் இவனை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இவனை நான் சொன்ன மாதிரி டிவோர்ஸ் பண்ணிடுங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று காரில் உட்கார்ந்து கொண்டான் அகில் அவனை முறைத்துக்கொண்டே நாளைக்கு இங்கே தானே வருவேன் உன்னை நான் அப்பா பார்த்துக்கிறேடா என்றான் வெண்பாவிற்கு அகில் இந்த முகம் குழந்தையாகவே தெரிந்தது இப்படியே ஒரு காத காலமும் அவளுக்கு சந்தோஷமாகவே நாட்கள் கழிந்தது அகிலுக்கு அன்று நிறைய வேலை இருப்பதால் இன்னைக்கு என்னால் ட்ராப் பண்ண முடியாது வெண்பா இன்னைக்கு மட்டும் டிரைவரோட காரில் போறியா என்று கேட்டான் அவளும் சரிங்க நான் போகிறேன் நீங்கள் வக்க பாருங்கள் என்றாள் கார் வரும் வழியில் கார் டயர் பஞ்சரானதால் கார் டயர் சேஞ்ச் பண்ண ஒன் ஹவர் ஆகும் சார் என்று அக்கிலிடம் டிரைவர் இன்ஃபார்ம் பண்ணினார் அக்கில் வெண்பா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர வழியில் கார் பஞ்சரா வெண்பா நீ வெயிட் பண்ணு நான் வேறு கார் அனுப்புகிறேன் என்றான் அதற்கு வெண்பா இல்லை அக்கில் வேற கார் வரதுக்குள்ள டைம் ஆகிடும் நான் ஆட்டோவில் போகிறேன் கார் ரெடியானதும் இன்ஸ்டிடியூட்டிலேருந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லுங்கள் என்றாள் ஆட்டோவா என்று அக்கில் யோசித்தான் அதற்கு வெண்பா நான் இதுக்கு முன்னாடி ஆட்டோவில் போயிருக்கேன் ஸோ பயம் இல்லை என்று அவனை சமாதானப்படுத்தி ஆட்டோவில் கிளம்பினாள் இது இன்னும் நடராஜனுடைய ஆட்களுக்கு வசதியாகி போனது வெண்பா காலேஜ் முன்னாடி நிற்கிறதால இப்போ எதுவும் செய்ய வேண்டாம் ஆட்டோவை ஃபாலோ பண்ணிவிட்டு போய்ட்டு எதுனா சந்து திரும்பும்போது அவளை கடத்திட்டு போய் பாஸ்க்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் என்று அந்த அடியாட்களில் ஒருவன் சொன்னான் இது அங்கு இருந்த அடியாட்களுக்கு அனைவருக்கும் ஏற்கும் வகையில் இருந்தது அதனால் அந்த ஆட்டோவை அவர்கள் ஃபாலோ பண்ணினர் இது எதுவும் தெரியாத வெண்பா தன்னுடைய கிளாஸை நினைத்து சந்தோஷமாகவும் இன்று புது சங்கதி கத்துக் கொடுக்கணும் கத்துப்பாங்களா என்று பதட்டமாகவும் அதே நேரம் பசங்களுக்கு எப்படி சுலபமாக சொல்லிக் கொடுக்கலாம் என்று பல்வேறு சிந்தனையில் இருந்தால் ஆட்டோ குயல்பாட்டு இன்ஸ்டியூட் நெருங்க ஐந்து நிமிடம் நேரம் இருக்கையில் ஒரு சந்துக்குள் திரும்பி இன்னொரு சந்திற்குள் திரும்பினால் இன்ஸ்டியூட் வந்துவிடும் இது அந்த அடியாட்களுக்கு சாதகமாக அமைந்துவிட்டது உடனே தங்களுடைய காரை வேகமாக அந்த ஆட்டோவின் முன்னாடி நிறுத்தி ஆட்டோ டிரைவரை கீழே தள்ளி அடித்து வெண்பாவை மயக்க மருந்து கொடுத்து தங்களுடைய காரில் ஏற்றினார் இதை நடராஜுக்கு சொல்லவும் நடராஜுக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்தது நான் அவளை கொலப்பணம் நினைச்சேன் ஆனால் இவளை வச்சு மிரட்டியே என் பொண்ணு களத்தில் அந்த அக்கில தாலி கட்ட வச்சிடுவேன் எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம் அவளை நம்ம இடத்துக்கு கொண்டு வாங்க என்றார் நடராஜ் நேரம் இரவு எட்டு ஆகியும் வெண்பா வீட்டிற்கு வரவில்லை ஒன்பதாகியும் வரவில்லை அமுதாவுக்கு சிறு பதட்டமாக இருந்தது தன்னுடைய தோழி சுகன்யா என்பதால் அவருக்கு நேரடியாக போன் பண்ணினார் சுகன்யா போனை எடுத்ததும் நல்லா இருக்கேன் அமுதா வெண்பா இன்னைக்கு புது சங்கதி எடுக்க போறேன்னு சொன்னா இன்னைக்கு வரலையே உடம்பு எதுவும் சரியில்லையா நான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்றார் இதை கேட்டதும் அமுதா அதிர்ச்சியாகி கிணது வெண்பா வரலையா வீட்டுக்கும் வரலையே என்று பதட்டமாகினார் தினேஷ் கண்ணன் வீட்டிற்கு சீக்கிரம் வந்ததால் அமுதா பேசியதை அவரும் கேட்டுக்கொண்டிருந்தார் அமுதா பேசியதை கேட்டு அதிர்ச்சியான தினேஷ் கண்ணன் ஃபோனை வாங்கி சுகன்யாவிடம் என்னம்மா சொல்ற வெண்பா அங்கே வரலையா வீட்டுக்குங்க வரலம்மா இருந்து அமுதாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா மியூசிக் கிளாஸ் கிளம்பிட்டேன்னு சொல்லியிருக்கா ஃபோன் பேசிட்டு தான் வந்திருக்குறா நீ அங்கே வரலன்னு சொல்கிற எங்களுக்கு பயமா இருக்குமா சரி நீ அங்கே பாரு நாங்கள் அக்கிலுக்கு ஃபோன் பண்ணுறோம் என்று அக்கிலுக்கு ஃபோன் பண்ணினார் தினேஷ் கண்ணன் அகில் வீட்டுக்கு கிளம்பலாம் என்று ஆஃபீஸ் வெளியே வரவும் தினேஷ் கண்ணன் ஃபோன் வந்தது எதுக்கு அப்பா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க எமர்ஜென்சியா இருக்குமோ என்று உடனே அவருடைய ஃபோனை எடுத்தான் அக்கில் ஃபோனை எடுத்தவுடன் இன்னும் வீட்டுக்கு வரல மியூசிக் கிளாஸ் போயிருக்கா போறதா ஃபோன் பண்ணி அவங்க அத்தைக்கு சொல்லியிருக்கா அவங்க இங்கே வரலன்னு சொல்றாங்கடா என்னென்னு கொஞ்சம் பாரு நான் இப்பவே இன்ஸ்டியூட் கிளம்புறேன் போலீஸ்க்கு எதுனா இன்ஃபார்ம் பண்ணணுமா என்று கேட்டார் அகிலுக்கு உலகமே ஒரு நிமிடம் நின்றது போல இருந்தது என்னப்பா சொல்கிறீங்க இன்னும் வரலையா டிரைவர் அனவ பிக்கப் பண்ண சொல்லியிருந்தேனே அவள் எங்கன்னா ஷாப்பிங் போயிருக்க போறா டிரைவரான கிட்ட கேளுங்கப்பா இயன்றான் தினேஷ் கண்ணன் அகிலிடம் எல்லா டிரைவரும் வந்துட்டாங்க நீ யார்கிட்ட பிக்கப் பண்ண சொன்ன கேட்டார் நம்ம ஷண்முகனவ தான் பிக்கப் பண்ண சொன்னேன்ப்பா நான் சண்முகத்துக்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்று தினேஷ் கண்ணன் டிரைவருக்கு ஃபோன் பண்ணினார் சண்முகம் வருடமாக தினேஷ்கண்ணனிடம் டிரைவர் வேலை பார்க்கிறார் நம்பிக்கையானவர் அதனால் அவரிடம் போனில் விசாரித்தார் சண்முகமும் சொல்லுங்கய்யா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்கீங்க கார் எடுக்க வரணுமா என்று கேட்டார் இல்லை சண்முகம் வெண்பாவை நீங்கள் கிட்டிட்டு வர இன்ஸ்டியூட் போகலையா என்று கேட்டார் இல்லையா அக்கல் தம்பி தான் வெண்பா பாப்பாவை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு அதனால டயர் சரி பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் என்றார் என்னையா எதுனா பிரச்சனையா நான் வரட்டுமா என்று கேட்டார் அதற்கு கண்ணன் ஆமா சண்முகம் வெண்பாவை காணல இங்க கொஞ்சம் வாங்க என்று அழைத்தார் உடனே வரையா என்று அவர் ஃபோனை கட் பண்ணினார் தினேஷ் கண்ணன் அக்கிலுக்கு போன் பண்ணி வெண்பாவை நீதான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னதால சண்முகம் வீட்டுக்கு வந்து காரை விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரான் அதற்கு பிறகுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது வெண்பாவை சர்ப்ரைஸ் பண்ணுவதற்காக சண்முகத்தை நீங்கள் வீட்டுக்கு கார் ரெடி பண்ணிட்டு போங்க நானே போய் கூப்பிட்டுக்கிறேன் என்றான் தினேஷ் கண்ணன் சொன்னவுடன் தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது எப்பொழுதும் வெண்பா கிளாஸ் நடுவில் ஃபோன் பண்ணுவாள் அதனால் அவள் ஃபோன் பண்ணும் பொது கிளம்பலாம் என்று நினைத்தான் அவள் ஃபோன் பண்ணாததால் இவனும் வேலையில் பிஸியாகியிருந்ததால் அதை மறந்துவிட்டான் அவனுடைய சிறு அலட்சியத்தால் இப்பொழுது அவளை ரோடு ரோடாக தேடி அழைகிறான் நான்கு மணி நேரம் கழித்து வெண்பாவிற்கு மயக்க மருந்தின் வீரியம் குறைந்து கண்ணை திறந்தாள் முதலில் அவளுக்கு எதுவும் புரியவில்லை எப்படி இங்கே வந்தோம் என்று யோசிக்க ஐந்து நபர்கள் மயக்க மருந்து வைத்து அவளை தூக்கி வந்ததையும் நினைவடிக்கில் வந்தது இப்பொழுது அவளுக்கு பயம் தொற்றிக்கொண்டது அவள் தான் எங்கே இருக்கிறோம் என்று அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தாள் அவளை இருட்டு அறையில் ஒரு சேரில் கை மற்றும் கால்களையும் சேர்த்து கட்டியிருந்தனர் வெண்பாவிற்கு தான் எதுவுமே செய்யவில்லை இதுக்கு கடத்திட்டு இருக்காங்க என்று புரியாமல் அழுகை வந்தது பின் யாராவது இருக்கீங்களா என்ன காப்பாத்துங்க என்று கத்திக் இருந்தாள் ஆனால் அவள் பேசுவதை அங்கு இருக்கும் யாரும் கேட்கவில்லை பின் தன் மனதில் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு எப்படியும் என்ன காப்பாத்திடுவாரு என்று தன்னை ஆசுவாசப்படுத்தினாள் அக்கில் தன்னுடைய போலீஸ் நண்பன் சரத்குமார் ஐபிஎஸ்ஐ உதவிக்கு அழைத்தான் என் வைஃப் என்பவ காணும் எங்கு தெரியும் காணல என்று கூறி தன் நண்பனின் உதவியை நாடினான் சரத் முதலில் விபரத்தை கேட்டான் அவனுக்கு எதிரிகள் யாராவது எதிரிகள் இருக்கிறார்களா என்றும் கேட்டு தெரிந்து கொண்டான் எப்போது இருந்து காணலை எங்கே போனாங்க எங்கே இருந்து காணலை அந்த டீட்டெயில்ஸையும் கேட்டுக்கொண்டான் அகிலும் காலேஜ் முடிச்சுட்டு மியூசிக் கிளாஸ் ஆட்டோவில் போறேன்னு சொன்னான் ஆனால் மியூசிக் கிளாஸ்க்கு போகலை மியூசிக் இன்ஸ்டியூட்டில் இருக்கிற கேமராலாம் எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டாங்க அங்கே அவ வந்ததுக்கான தடையுமே இல்லை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன் என்று வருத்தம் கலந்த குரலில் சொன்னான் நீ பயப்படாத நான் இதுக்கப்புறம் பார்க்குறேன் தன்னுடைய டீமுக்கு செய்கை மூலம் அந்த ஏரியாவில் உள்ள கேமராக்களையும் செக் பண்ண சொல்லினான் இப்போ நீ இங்கே இருக்கிற என்று அக்கலிடம் கேட்டான் மியூசிக் இன்ஸ்டியூட்டில் நான் இருக்கேன் அப்போ அங்கே வந்துட்ருக்காங்க சரி நீ போ நான் பின்னாடியே வரேன் என்று அவன் ஃபோனை வைத்தான் தன் டீமிடம் இன்றைக்கி எதுனா ஆக்சிடென்ட் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கா செக் பண்ணுங்க அப்புறம் இந்த ஏரியா சிசிடிவி கேமரா செக் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்று அக்கல் சொன்ன இடத்திற்கு தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு விரைந்தான் அகில் போகும் வழியெல்லாம் வெண்பா எங்கே அவதி இருக்கிறாளா என்ற நட்பாசையில் அங்கேயும் இங்கேயும் பார்த்து கொண்டே மியூசிக் கிளாஸ் வந்தான் சுகன்யா பாலா மற்றும் தினேஷ் கண்ணன் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே அகில் மற்றும் சரத் இருவர்காரும் ஒன்றாக இன்ஸ்டியூட்டிற்குள் நுழைந்தது சரத்தை பார்த்ததும் சிறு நிம்மதியும் தைரியமும் அகிலன் முகத்தில் மற்றவர்கள் முகத்திலும் தெரிந்தது டோன்ட் வெரி மச்சான் நான் பார்த்துக்கிறேன் என்று அவனுக்கு ஆறுதல் சொன்னான் பின் சிசிடிவி அறைக்கு சென்று அங்குள்ள கேமராக்களையும் பார்த்து அங்கு எதுவும் தெளிவாக இல்லாததால் வெளியே வந்து அந்த ரோட்டில் நடந்து சென்றான் அவன் பின்னாலே அகிலும் சென்றான் சரத் கவனமாக ரோட்டில் ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டே வந்தான் அதே சமயம் அகிலிடம் சிறு கேள்விகளும் கேட்டுக்கொண்டிருந்தான் அப்போதுதான் அவனுக்கு சந்தோஷ் ஞாபகம் வந்தது அந்த டெண்டரில் அவன் சொன்ன உன்னை நிம்மதியா இருக்க விட என்ற வார்த்தையும் ஞாபகம் வந்தது அதை சரத்திடம் சொன்னான் சரத் சிறிது நேரம் கண்ணை சுருக்கி யோசித்து அவன் பண்றதுக்கு வாய்ப்பில்லையே என்றான் உன்னோட ஃப்ரெண்ட் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றியா என்று சரத்திடம் எரிந்து விழுந்தான் அகில் டியூட்டின்னு வரும்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது அப்படி அவன் தான் தப்புனா கண்டிப்பா அவனுக்கு என்ன தண்டனன் கிடைக்குமோ அது கிடைக்கும் மேலும் பற்றி ஒரு சில தகவல்கள் கேட்டு தெரிந்து கொண்டான் பின் தன் டீமிடம் சந்தோஷ் பற்றி தகவல்களை தேட சொன்னான் அதே போல நீ யாரையாவது லவ் பண்ணியா உன்னை யாரையாவது லவ் பண்ணாங்களா என்று பர்சனல் கேள்வியும் கேட்டான் அப்பொழுது காவியா தன்னை லவ் பண்ணதையும் ஆனால் அவன் வெண்பாவை லவ் பண்ணுவதாகவும் சொல்லி அந்த விஷயத்தை முடித்து விட்டதாக சரத்திடம் சொன்னான் சரத்திடம் நட்ராஜ் பற்றி சொல்லவில்லை அப்படி ஏதாவது சொல்லியிருந்தால் வெண்பாவை கண்டுபிடிக்க சரத்திற்கு உதவியாக இருந்திருக்கும் அவர்கள் நடக்கும் வழியில் இரண்டு சந்துகள் பிரிந்திருந்தனர் சரத் நான் இந்த சந்திர போறேன் நீ இந்த சந்திர போ உனக்கு எதுனா தடையும் கிடைச்சா எனக்கு சொல்லு எனக்கு கிடைச்சா உனக்கு போன் பண்றேன் என்று இருவரும் பிரிந்து சென்று தேடினர் அகில் சென்ற வழியில் எதுவும் இல்லை அவன் போன சந்து மெயின் ரோடு இணைப்பாக இருந்தது அவன் திரும்ப வருகையில் சரத்திடமிருந்து போன் வந்தது என்னாச்சி என்றான் இங்க வண்டி கண்ணாடி உடஞ்ச மாதிரி இருக்கு எதுவும் ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்கு நீங்க வா என்று போனை வைத்தான் சரத் போகும் வழியில் சிறு சிறு கண்ணாடி துகள்கள் ரோட்டில் ஓரமாக கிடந்தது வேறு ஏதும் தடையும் இருக்கிறதா என்று சுற்றி சுற்றி பார்க்கையில் அகிலுக்கு போன் பண்ணி வர சொல்லியிருந்தான் அங்கு ஏதாவது சிசிடிவி இருக்கா என்று பார்க்கையில் கவர்மெண்ட் மக்கள் பாதுகாப்புக்காக பொருத்திய கேமராக்களும் அங்கே பக்கத்தில் இன்னொரு வீட்டில் இருக்கும் ஒரு கேமராவும் அந்த இடத்தை பார்க்கிற மாதிரி இருந்தது உடனே தன்னுடைய டீமிற்கு தகவல் சொல்லி வரவைத்தான் வைத்தான் கவர்மெண்ட் கேமராக்களை செக் பண்ண சொல்லியிருந்தான் அக்கள் இழந்த இடத்திற்கு மூச்சு வாங்க ஓடி வந்தான் அக்களிடம் நீ இந்த இடத்துல வேற எதுனா தெரியுதானு தேடு நான் அந்த வீட்டில் போய் பர்மிஷன் கேட்டு கேமரா செக் பண்ணுறேன் என்று அந்த வீட்டை நோக்கி சென்றான் அக்கள் சுற்றி சுற்றி அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது வேண்டாவுடைய மோதிரம் அந்த இடத்தில் கிடந்தது அதை பார்த்த அக்கில் பின்பாக்கு எதனாவது ஆயிடுச்சா இன்று பயந்து சரத்தை அழைத்தான் சரத் அந்த வீட்டு வாசல் நெருங்கையிலேயே அகில் கூப்பிட்டிருந்தான் அகில் சத்தத்தை கேட்டு திரும்பவும் அந்த இடத்திற்கு வந்தான் என்னாச்சக்கில் இதுக்கு கூப்பிட்ட என்று அவனை தொட்டான் இது வெண்ப மோதிரும் என்று திக்கி திணறி அவனிடம் சொன்னான் சரத் அவன் சொன்னதும் ஓரளவு புரிந்து அந்த வீட்டிற்கு விரைந்து அவர்கள் அனுமதி பெற்று சிசிடிவி கேமராவை ஆராய ஆரம்பித்தான் அதில் வெண்பா கடத்தி செல்லப்பட்டதையும் ஆட்டோ காரனை அடித்ததையும் தெளிவாக படம் பிடித்திருந்தது அதனை தன்னுடைய ஃபோனில் ரெக்கார்ட் செய்து பதிந்து வைத்துக் கொண்டான் அந்த வீட்டில் இருக்கும் யாராவது வெளியே நடந்த ஆக்சிடென்ட் பற்றி தெரியுமா என்று விசாரித்து கேட்டிருந்தான் அவர்கள் நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டனர் அதற்குள் சரத்துடைய டீமில் இருந்து இருவர் வந்திருந்தனர் அவர்களிடம் இங்கே பக்கத்தில் இருக்கிற வீட்டில் எல்லார்கிட்டையும் விசாரிங்க என்று அக்கிலை தேடினான் அகில் அங்கு இருக்கும் ஒரு மரத்தின் கீழே அந்த மோதிரத்தை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் தான் ஒரு பிஸ்னஸ்மேன் இப்படி உட்கார்ந்திருக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் தன்னுடைய மனைவியை தன்னுடைய அலட்சியத்தால் தான் காணவில்லை என்று கண் கலங்கி அமர்ந்திருந்தான் அவனை பார்த்த சரத்திற்குமே பாவமாக இருந்தது அவனை தைரியப்படுத்தும் வகையில் நம்மளுக்கு ஒரு தடை கிடைச்சிருக்கு சீக்கிரம் ஒய்ஃபை கண்டுபிடிச்சிடலாம் நீ இப்போதான் தைரிய மறுக்கணும் என்று அவனை சமாதானப்படுத்தினான் அகில் அவனை பார்த்து என்ன தடையோ என்றான் சரத் அந்த வீடியோவை அவனிடம் காட்டி இதில் இருக்க யாராவது உனக்கு தெரியுமா என்று கேட்டான் அவன் அதனை ஒன்றுக்கு இரண்டு வாட்டி பார்த்தான் அதில் ஒருவன் அடிக்கடி பார்த்தது போல் தோன்றியது அக்கில் நான் இவனை பார்த்துருக்கேன் அடிக்கடி நான் போற வரலாம் நிற்பான் நான் அப்போ நான் பெருசாக எடுத்துக்கல இவன் மட்டும் என் கையில் கிடச்சான் செத்தான் என்று ஆக்ரோஷமாக சொன்னான் பின் அந்த வீடியோவை செக் பண்ணி கொண்டிருக்கும் தன்னுடைய டீமிடம் அனுப்பி இதில் இருக்கிற நபர்கள் யாராவது அவங்க மேலே ஏதாவது கேஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டே எனக்கு சொல்லுங்க என்று ஃபோனை வைத்தான் அகிலன் கண்ணன் சரத்குமார் சந்தோஷ் ஒரே ஸ்கூலில் தான் படித்தனர் அகில் மற்றும் சரத் ஒரே வகுப்பறை நண்பர்கள் சந்தோஷ் பக்கத்து கிளாஸ் சந்தோஷ் மற்றும் சரத்குமார் ஒரே டியூஷனில் தான் படித்தனர் அதனால் அவர்கள் இருவரும் நண்பர்களாகினர் அகிலுக்கும் சந்தோஷுக்கும் எப்பொழுதுமே ஆகவே ஆகாது அகில் படிப்பிலும் ஸ்போர்ட்ஸ்லையும் நம்பர் ஒன் வருவான் சந்தோஷ் இரண்டாவதாக தான் வருவான் அதனால் எப்பொழுதும் அக்கிள் மேல் ஒரு பொறாமை இருக்கும் ஸ்கூலில் படிக்கும் கேர்ள்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி எப்பொழுதும் அக்கிளுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள் அக்கிளை விட நம்பர் ஒன்னாக வருவதற்கு எப்பொழுதும் போட்டி போட்டுக்கொண்டே இருப்பான் அதனால் அடிக்கடி இருவருக்கும் சண்டையும் வரும் அக்கள் ஸ்டூடெண்ட் லீடர் சந்தோஷ் துணை லீடர் என்றும் இருப்பார்கள் அக்கள் எந்த ஒரு விடயத்தையும் நன்றாக யோசித்து ஆலோசித்து பிறகு அந்த விடயத்தை நடத்துவான் சிறு வயதிலேயே அவனுக்கு ஆளுமை திறன் அதிகமாகியிருந்தது ஆனால் சந்தோஷ் எதுவும் எடுத்தோம் கௌதம் என்று யோசிக்காமல் அந்த விடயத்தை செய்வான் அது தவறாக முடியும் சந்தோஷ் ஏதாவது விஷயத்தை சொன்னால் அகிலும் இல்ல அது சரியா இருக்காது என்று வேறொரு பிளானை சொல்லுவான் அதுவே அவர்கள் இருவருக்கும் அதிகப்படியான சண்டை வர காரணமாக இருக்கிறது சரத்தான் இவர்கள் இருவருமே சமாதானப்படுத்துவான் அதுவுமே சந்தோஷ் புரிந்து கொள்ளாமல் சரத்திடம் சண்டை போடுவான் அந்த அக்கிலுன்னோட கிளாஸ்மேட்னாலத நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ற என்று புரிந்து கொள்ளாமலேயே பேசுவான் இதனால் இருவரும் பேசிக்கொள்ள மாட்டார்கள் சரத் அவர்கள் இருவர் விஷயத்திலும் தடையிட மாட்டான் இருவருமே நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அவர்களே பேசினால்தான் இந்த சண்டை முற்றப்பெறும் என்று சரத் ஒதுங்கிக் கொண்டான் அகில் பேச முயற்சித்தாலும் சந்தோஷ் பேச மாட்டான் அவனுடைய ஈகோ எப்பொழுதுமே அகிலிடம் பேச அனுமதிக்காது இப்படியே இவர்களுடைய பள்ளிக்காலமும் முடிந்தது அகில் தன்னுடைய மேல் படிப்பை ஃபாரினில் படிக்க சென்றான் சந்தோஷ் மற்றும் சரத் இருவரும் ஒரே காலேஜ் படித்தார்கள் சந்தோஷ் சந்தோஷ்தான் அந்த காலேஜின் ஹீரோவாக இருந்தான் அப்பொழுதுதான் காவ்யாவின் மீது அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது அதை சரத்திடம் சொன்னான் சரத்தும் நல்ல பொண்ணுடா ஆனா உன்ன மாதிரி ரொம்ப ஈகோவான பொண்ணு பார்த்துக்கோ என்று அந்த விஷயத்திலிருந்து விலக்கிக் கொண்டான் சரதிக்கு போலீஸின் மீது ஆர்வம் இருந்ததால் அவன் ஸ்போர்ட்ஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி என்று தன்னுடைய பாதையை ஐபிஎஸ் பக்கம் திருப்பி அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டான் அவனே அப்பொழுதுதான் சந்தோஷை பார்த்து பேசுவான் இப்படியே காலேஜ் நாட்களும் முடிந்தது சந்தோஷ் தன்னுடைய காதலை காவியாவிடம் சொல்ல முயற்சி செய்யும் பொழுது ஏதோ ஒரு தடை ஏற்படும் இதனால் பிறகு பிறகு என்று சொல்லாமலேயே காலேஜ் வாழ்க்கையும் முடிந்தது காவியாவும் பிஜி படிப்பதற்காக ஃபாரின் சென்று விட்டாள் சந்தோஷும் அவள் படிக்கும் அதே காலேஜில் பிஜி படிக்க முயற்சித்தான் ஆனால் அந்த நேரத்தில் தன்னுடைய தந்தைக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தால் இங்கே தன்னுடைய பிஜியை படித்தான் விதியின் சதியால் இவர்களுக்கான வாழ்க்கை வேறு பக்கமாக அமைந்தது சரத் சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி பேசி கொண்டிருப்பதை அகில் பார்த்தான் அகிலுக்கு ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் இப்பொழுது சரத்தின் உதவி தேவை என்பதால் அதே சமயம் சரத்தை முழுமையாக நம்ப முடியாமல் தன்னுடைய மெய்க்காப்பாளர்களுக்கு அழித்து அவர்களையும் தேடுதல் வேட்டையில் அனுப்பினான் சரத் சந்தோஷிடம் டேய் நீ தானே அவனோட வைஃபை கடத்தின சந்தோஷ் தூக்கத்திலே சரத் கோல் பண்ணுகிறான் என்றவுடன் ஃபோனை ஆன் பண்ணினான் அவன் கேட்ட கேள்வியில் எதுவும் புரியாமல் தன்னுடைய தலையை சொரிந்து கொண்டு எவனோட வைஃபை எவன்டா கடத்தினா எதுக்கடா நைட் நேரத்தில் தூங்க விடாம தொல்லை பண்ற என்று எரிந்து விழுந்தான் சரத்தும் நடிக்காதடா ஆதரையெல்லாம் உன் பக்கம்தான் நீ நீதானே கடத்தின உண்மையை சொல்லு நான் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியாவது காப்பாற்ற பார்க்கறேன் என்றான் முதல என்ன நீ டேய் உண்மையை சொல்லு நீதானே அக்களோட வைஃபை கடத்தின என்று டக்குனு விஷயத்திற்கு வந்தான் அவன் அரை தூக்கத்தில் இருந்ததால் அவனுக்கு புரிப்படவில்லை அவன் பேசியதில் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் சந்தோஷிற்கு தூக்கம் களைந்து போனது டெய் நீயெல்லாம் போலீஸாடா முதல்ல தெளிவாக பேச கற்றுக்கோடா நீ எல்லாம் எப்படி தான் கேஸ் ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியலை என்று கேட்டான் ஓ எதிரி அகிலன் கண்ணன் அவனோட வைஃப் வெண்பாவை தானே கடத்தின என்று கேட்டான் என்னடா சொல்கிற வெண்பாவை கடத்திட்டாங்களா என்று அதிர்ச்சியாக கேட்டான் நீ ஏட்டா அதிர்ச்சி என்று கேட்டான் என்ன நடந்தது முதல்ல விஷயத்தை சொல்லு என்றான் அகில் தனக்கு ஃபோன் பண்ணியது முதற்கொண்டு வெண்பாவை கடத்தியது வீடியோ வரை சொன்னான் எனக்கு உடனே அந்த வீடியோ சென்ட் பண்ணு என்றான் சந்தோஷ் நீ எதுக்கட கேட்குற நீ சொன்னதை செய் என்று என்று சரத் உடனே உடனே வீடியோவை பண்ண காட்டியது அவனுக்கு சரத்துக்குமே அவன் மீது சந்தேகம் வந்தது சந்தோஷ் அந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இது நடராஜனுடைய ஆட்கள் என்று அவனுக்கு தெளிவாக தெரிந்தது அதில் ஒருவன் வெண்பாவை அடித்ததையும் மூக்கில் மயக்க மருந்து வைத்ததையும் பார்த்ததும் அவனுக்கு கண்கள் சிவப்பு நிறமாக மாறியது நடராஜனுக்கு உடனே ஃபோன் பண்ணினான் அவனுடைய கோபத்தை எதுவும் காட்டாமல் அவரிடம் நார்மலாக பேசினான் நீங்கள் தான் அக்கில் வைஃபை கடத்தினீங்களா என்னை போலீஸ் இருக்கு என்று கேட்டான் அவர் தெனாவட்டாக ஆமாம் நான் தான் கடத்தினேன் உன்னை நம்புனா என் பெண்ணை எப்படி நான் வாழ வைக்கிறது என்று திமிராக்க பேசினார் அதற்கு சந்தோஷ் நீங்கள் கடத்தினது தப்புன்னு சொல்லலை என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல நானும் உங்களோட பார்ட்னர் தானே என்று கேட்டான் அதற்கு அவர் நான் எதுக்கு ஒன்று கேட்கணும் அவர் பேசியதில் இன்னும் கோபம் வந்தாலும் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இப்போ எங்க அவளை வச்சிருக்கீங்க என்று கேட்டான் என் இடத்துக்கு கூட்டிடுவாங்க இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான் ஓ உதவி எனக்கு தேவையில்லை என்று ஃபோனை கட் பண்ணிவிட்டார் அவர் கட் பண்ண கோபத்தில் ஃபோனை தூக்கி எறிய போனவன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு தொடையில் வேகமாக குத்தினான் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் உன்னை உயிரோடவே விட என்று கத்தினான் பின் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு தன்னுடைய ஸ்பெஷல் டீம் ஃபோன் பண்ணி இந்த நம்பரை டேஸ்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருக்கானோ அந்த வீடியோவில் இருக்கிற ஒருத்தனை ஃபோட்டோ அனுப்பி இவன் எங்கே இருக்கானோ எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் தெரிஞ்சாகணும் என்று ஃபோனை வைத்தான் இவர்கள் இப்படி தேடிக்கொண்டிருக்கும் பொழுதே அடியாட்கள் நன்றாக குடித்து குடிபோதையில் தான் என்ன செய்கிறோம் என்று அறியாத நிலையில் இருந்தனர் குடிபோதையில் இருந்த ஒருத்தன் மச்சான் இந்த பொண்ணு செம்மையா இருக்குடா ஒரு நாளாவது இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழணும் ரொம்ப நல்லா ஆசடா எங்க நம்மளுக்கு வரது எல்லாம் இத்து போனது பிஞ்சு போனது அதான் வருது என்று சோகமாக பேசினான் அதற்கு இன்னொரு அடியால் இப்போ என்னடா அவளை நீ அனுப்பிக்கணும் அவ்வளோதானே வா இப்பவே அந்த ஆசை நிறைவித்துடு என்று வெண்பா இருக்கும் அரைக்கதவு திறந்து குடி போதையில் கண்களி வந்து அவளை நோக்கி சென்றனர் வெண்பா கதவை திறந்ததும் இரண்டு மூன்று பேர் தள்ளாடிப்படி அவள் அருகில் வந்தனர் அதில் ஒருவன் மச்சான் நீ ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் என்று அவளை பார்த்து கொண்டே பேசினர் அவர்கள் பேசியது கேட்ட வெண்பா வேண்டாம் என் பக்கத்துல வராதிங்க தள்ளிப்போங்க என்று அவர்களை எச்சரித்தாள் ஆனால் அவர்களுடைய குடிவெறி அவள் பேசியது எதுவும் ஏறவில்லை அவள் பக்கத்தில் வந்த ஒருவன் அவள் துப்பட்டாவை உருவினான் நடராஜ் எதிர்த்தியாக வெண்பா என்ன பண்ணுகிறாள் என்று சிசிடிவி மூலம் பார்க்கலாம் என்று பார்க்கும் பொழுது இவர்கள் பேசியதையும் கதவை திறந்து வெண்பா பக்கத்தில் போவதையும் பார்த்தவருக்கு உடல் நடுங்கியது அவரும் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறாள் என்பதால் உடனே அந்த அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணினார் ஆனால் அவர்கள் எடுக்கவில்லை தன் வீட்டிலிருந்து வெண்பாவை அடைத்து வைத்திருக்கும் தன் அலுவலகத்தை நோக்கி வேகமாக காரை ஓட்டி சென்றார் அவர் பேசியதும் அந்த அடியாட்கள் எடுக்காததையும் சந்தோஷுடைய ஆட்கள் நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவர்கள் இருவருக்கும் இடத்தை கண்டுபிடித்து கொடுத்து விட்டார் உடனே சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணி சார் நட்ராஜ் அவங்க வீட்டில் தான் இருக்காரு அவங்க அடியாட்களோட நம்பரை ட்ரேஸ் பண்ணதில் அவங்களோட ஆஃபீஸில் அட்ரஸ் காட்டுது என்று சொன்னார்கள் உடனே சந்தோஷ் நட்ராஜுடைய ஆஃபீஸை நோக்கி புறப்பட்டான் சரத் சந்தோஷின் மீது ஒரு கண் வைத்ததால் சந்தோஷிக்கு வரும் கால் அனைத்தையும் இவனும் கேட்டிருந்தான் உடனே அகிலிடம் உனக்கு நட்ராஜன் யாராவது தெரியுமா என்று கேட்டான் ஆமா அவர்தான் காவியோட அப்பா என்றான் அவர்தான் ஒரு ஒய்ஃபை கடத்திருக்காரு என்று அகிலிடம் சொல்லினான் பின்புதான் அகிலுக்கு புரிந்தது தன்னை இன்னும் காவியா விரும்புகிறாள் போல அதனால்தான் அங்க அப்பா வெண்பாவை கடத்தி என்ன மிரட்ட பார்க்கறார் போல என்றான் சரத் உடனே இப்போ நம்ம கிளம்பணும் உன்னோட வைஃப் நடராஜ் அவங்களோட ஆஃபீஸ்ல தான் இருக்கிறதா தகவல் வந்திருக்கு நம்ம அங்கே போனோன்னு தான் எல்லா விஷயங்களும் புரியும் என்று இருவரும் கிளம்பினர் தன்னுடைய அப்பாவிற்கு போனின் மூலம் சொல்லி பாலா அங்கிள் மற்றும் சுகன்யா ஆண்டி வீட்டுக்கு போக சொல்லுங்கப்பா நீங்களும் வீட்டுக்கு போங்க அம்மாவை தைரியமா இருக்க சொல்லுங்க நான் வெண்பாவோட வரேன் என்று ஃபோனை வைத்து நட்ராஜ் ஆஃபீஸ் நோக்கி இவர்களும் சென்றனர் ஆனால் அங்கே தன்மானத்திற்காக ஒரு உயிர் போராடிக் கொண்டிருப்பதை இவர்கள் யாரும் அறியவில்லை அடியாட்கள் வெண்பா கால்களில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து அவளை அசைய விடாது கீழே படுக்க வைத்தனர் வெண்பா தன்னுடைய பலத்தை கொண்டு அவர்களை அடித்தும் கடித்தும் அவர்களை ஒரு சதவீதம் கூட அவளால் நகர்த்த முடியவில்லை அவளை அடியாட்களில் ஒருவன் அவள் கண்ணத்தில் அறிந்ததில் அவள் மயக்க நிலைக்கு சென்றாள் தன் கண்ணை மூடும் பொழுது தன் வாழ்க்கை இன்றோடு முடிந்துவிட்டது இதற்கப்பறம் தான் உயிர் வாழ மாட்டோம் அதற்கு முன்பு அக்கிலை ஒரு முறையாவது பார்த்துவிட வேண்டும் என்று ஆசை கொண்டு கண்களை மூடினாள் நட்ராஜ் வருமுன்னே சந்தோஷ் அந்த இடத்தை நெருங்கியிருந்தான் அவன் தன்னுடைய ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் அந்த இடத்துல தான் லொக்கேஷன் கட்டதா என்று கேட்டுக்கொண்டான் ஆமாம் சார் அவங்களோட ஆஃபீஸ் பேஸ்மெண்ட் காட்டுது என்றான் அவனும் சரி நான் போறேன் என்று போனை வைத்துவிட்டு இவன் உள்ளே போகவும் சரத்துடைய கார் உள்ளே நுழைந்தது அகில் உடைய காரை பார்த்ததும் எனக்கு தெரியும் இவன் தான் கடத்தியிருப்பானு கோபமாக உள்ளே நுழைந்தான் சந்தோஷ் வேகமாக பேஸ்மெண்ட்டை இருக்கும் படிக்கட்டை நோக்கி வேக வேகமாக இறங்கினான் அங்கே வெண்மாவின் நிலைமை பார்த்ததும் அவள் மேல் போகும் அவனை பார்த்ததும் வெறிக்கொண்டு அவனை அடித்திருந்தான் கீழே ஏதோ சத்தம் வருவதை கேட்டதும் அகில் மற்றும் சரத் வேகமாக பேஸ்மெண்ட் படிக்கட்டை நோக்கி இறங்கினர் அங்கே சந்தோஷ் அடியாட்களை அடிப்பதை பார்த்து திகைத்து இருவருமே ஒருவரையொருவர் பார்த்தனர் ஒருத்தர் அடிக்க வருவதை பார்த்த சரத் உடனே களத்தில் இறங்கி அவனும் அவர்களை அடிக்க ஆரம்பித்தான் மயங்கி நிலையில் இருந்த வெண்பாவை பார்த்தாக்கில் அவள் வாயிலிருந்து உதிரம் வருவதையும் பார்த்ததும் அவன் கோபம் அதிகமாக இருந்தது அவள் இருந்த நிலையை பார்த்ததுமே அங்கு என்ன நடந்திருக்கும் என்று அவனுக்கு புரிந்தது அங்கு இருக்கும் தண்ணீர் பாட்டிலை தேடி அவளை முகத்தில் தெளித்தும் அவள் கண்வளிக்கவில்லை உடனே அவளை ஒரு சேரில் அமர்த்தி அங்கே வேறு இருக்கும் அடியாட்களையும் அடிய வெளுக்க ஆரம்பித்திருந்தான் அவளுடைய அறக்கத்தனத்தை அங்கிருந்து அனைவரும் பார்த்தனர் பின் சரத்துடைய போலீஸ் படை வந்து அங்கிருக்கும் அனைவரையுமே அரஸ்ட் பண்ணியது அவர்கள் அரசு பண்ணவும் கண்வழித்த வெண்பா அல்லது கொண்டு ஓடி வந்து சந்தோஷை கட்டிப்பிடித்தாள் இதனை பார்த்த சரத்துக்கும் சரி அகிலுக்கும் சரி மிக மிக அதிர்ச்சியாக இருந்தது அண்ணா அண்ணா என்ன காப்பாத்து வந்துட்டியா என்று திக்கி திணறி சந்தோஷை கட்டிப்பிடித்தாள் இதே நேரம் அங்கே வந்த நடராஜ் அவள் சொன்ன அண்ணாவில் அதிர்ந்து மற்றவர்களைப் போல அங்கே நின்றார் சந்தோஷ் அவளை சமாதானப்படுத்தும் வகையில் ஒன்னும் இல்லடா நான் வந்துட்டேன் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் இந்த அண்ணா உனக்கு ப்ராமிஸ் டோன்ட் டோன்ட் க்ராய் என்று அவனும் அழுதான் அவளை சமாதானப்படுத்தி அங்கே பாரு யார் நிற்கிறாங்கன்னு என்று அகிலை காட்டியதும் தாய் பறவையை பார்த்த குஞ்சு போல அகிலிடம் தஞ்சம் புகுந்தாள் நடராஜை பார்த்த சந்தோஷ் தன் கை முஷ்டியை மடக்கிக் கொண்டு அவளை அடிக்க பாய்ந்தான் அவனை கட்டுப்படுத்திய சரத் சட்டப்படி அவரை நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் பண்ணாத என்றான் அவன் எப்படிடா என் தங்கச்சி மேலே கை வைப்பா என்று சரத்திடம் நான் சந்தோஷ் நட்ராஜும் நடிக்காதடா புதுசாக தங்கச்சி தங்கச்சின்னு பாசம் கொண்டாடுற இதுக்கு முன்னாடி அவங்க பிளான் பண்ணி பிரிக்க பார்த்ததே நீதான் டிவி ஆன்லைனில் அவங்கள பத்தி அசிங்கமாக பரப்பியது நீதான் என்று அவரும் கோபமாக கத்தினார் ஆமா அந்த டைம் என் தங்கச்சிக்கு அக்கில பிடிக்கலனு நினைச்சேன் அவன் தங்கச்சியை கொடுமைப்படுத்தினான் அதனால் அவளை அவன்கிட்ட இருந்து பீக்கணும்னு நினச்சேன் அதனால தான் அப்படி பண்ணேன் ஆனால் அக்கில் அந்த நியூஸ் சேனலில் என் தங்கச்சி ஷோல்டரில் கைப்போட்டு அவன் நெத்தியில் முத்தம் கொடுத்து அவள் தான் என் வாழ்க்கைனப்போ அப்போத்துலேருந்து அவங்க வாழ்க்கையை நான் இடைஞ்சல் பண்ணுறதில்ல அப்புறம் எதுக்குடா என் பொண்ணை அக்கில் கல்யாணம் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் ஆமாயா உன் பொண்ணை நான் ஒம்பது வருஷமாக லவ் பண்ணுறேன் என் லவ் தான் எனக்கு கிடைக்கல அவளாவது சந்தோஷமாக இருக்கணும்னு தான் அக்கில் கல்யாணம் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன் ஏன்னா நானும் சந்தோஷமா இல்லை என் தங்கச்சியும் சந்தோஷமா இல்லை உன் பொண்ணும் சந்தோஷமா இல்லை அக்கிலும் என் தங்கச்சியும் பிரிஞ்சுட்டா என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சிட்டு உன் பொண்ணு நினைச்சிட்டே வாழலான்னு நினச்சேன் ஆனால் என் தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு என்னைக்கே சொன்னாலோ அன்னைக்கே அவளை உங்ககிட்ட இருந்து பாதுகாக்கணும்னு நினச்சேன் உன் பொண்ணை மனசை மாற்றி எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ண வைக்கணும்னு நினச்சிதான் இவ்வளோ பிளானும் பண்ணேன் ஆனால் கடைசியில் அதுவே என் தங்கச்சியை கஷ்டப்படுத்திருச்சு என்றான் வருத்தமான குரலில் அனைவரும் திகைத்து அவனை பார்த்தார் வெண்பா அவன் அருகில் வந்து நீதான் சோஷியல் மீடியால என்னை பற்றி நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணியா என்று கேட்டாள் அதற்கு அவன் தலைக்குனிந்து சாரி என்றான் வெண்பா அவனை ஓங்கி கன்னத்தில் அறைந்திருந்தாள் உன்னை எவ்வளோ நம்பனே கடைசியில் நீயும் என்னை கஷ்டப்படுத்தியில ஐ ஹேட் யூ அண்ணா என்கிட்ட பேச ட்ரை பண்ணாத என்று அவன் மீதே மயங்கி சரிந்தாள் அவளை பத்திரமாக பிடித்துக்கொண்ட சந்தோஷ் மற்றும் அகில் ஹாஸ்பிட்டலை நோக்கி சென்றனர் சரத்துக்கு ப்ரொசீஜர் இருப்பதால் நட்ராஜம் சரத்தும் அங்கே இருந்தனர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வெண்பாக்கு இன்னும் மயக்கம் தெரியாததால் எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணியிருந்தனர் போக வரும் டாக்டர் நர்ஸுகளை எல்லாம் சந்தோஷ் கேட்டுக்கொண்டிருந்தான் வெண்பா நல்லா இருக்காங்களா என்று அதற்கு அவர்கள் அவங்கள லேடி டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி சென்றனர் வெளியே வந்த டாக்டர் அவங்க கல்யாணம் ஆனவங்களா என்று கேட்டார் ஆமா இவங்க தான் அவங்களோட ஹஸ்பண்ட் என்று சந்தோஷ் அக்கிலே காட்டினார் கங்கராஸ் மிஸ்டர் உங்க மனைவி கன்சீவாக இருக்காங்க ஆனா ரொம்ப வீக்காக இருக்காங்க என்னோடய ரூமுக்கு வாங்க நான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் தரேன் அதை ரெகுலராக உங்களுக்கு கொடுங்க கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க அதனால தூங்குறாங்க முடிச்சதும் அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் என்றார் அகிலுக்கு தான் தந்தையாக போவதை கேட்டதும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது அதே நேரம் ஏ வெண்பா வீக்காக இருக்கிறதால கஷ்டமாக இருந்தது உடனே தன்னுடைய அம்மா அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர வைத்திருந்தான் அவர்களுக்கு வெண்பா பிரெக்னெண்டாக இருக்கின்றார் என்று தெரிந்ததும் சந்தோஷமானார்கள் சந்தோஷ் அகிலிடம் வந்து சாரி ஃபார் ஆல் என்று மன்னிப்பை கேட்டு வெண்பா முடிச்சதோ முடிஞ்சா அவளை என்ன மன்னிக்க சொல்லு என்று கிளம்பினான் அகிலுக்கும் அவனை பார்த்த பாவமாக தான் இருந்தது வெண்பா கண்முளித்ததும் அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்து தேங்க்யூ மைடியர் என்றான் அவள் புரியாமல் அவனை பார்க்க நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பாக போறோம் என்றான் இதை கேட்டதும் வெண்பாவிற்கு சந்தோஷமாக இருந்தது அமுதாவும் தினேஷ் கண்ணனும் வந்து அவளை பார்த்தார்கள் அமுதா என்ன நீ ரொம்ப பயம் காட்டிட்ட அதுக்கு பனிஷ்மெண்ட் நீ எனக்கு ஒரு முத்தம் கொடு என்று முத்தம் வாங்கி கொண்டார் அவரும் திருப்பி அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்தார் அதற்கு அகில் நான் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க பண்றீங்க அம்மா திஸ் இஸ் மச் என்றான் வெண்பா பிரெக்னண்டாக இருக்கின்றாள் என்று விமலா பாட்டிக்கு தெரிந்ததும் அவரும் உடனே திருச்சியிலிருந்து கிளம்பி வெண்பாவை பார்க்க வந்தார் அமுதா விமலா பாட்டியை சிறிது காலம் இங்கேயே தங்க வேண்டும் என்று அன்பு கட்டளை போட்டார் அகிலனுடைய அக்கா நந்தினியும் அவருடைய மகள் தாரணியும் வந்து பார்த்து அவளுக்கு சில அறிவுரைகளை நந்தினி சொல்லி சென்றார் தன்ராஜ் ஊட்டியிலிருந்து பழங்களும் ஒரிஜினல் குங்கும பூவையும் வெண்பாவிற்கு அனுப்பி வைத்திருந்தார் இப்படியே அன்பும் அரவணைப்பும் காதலும் என்று ஒரு மாத காலம் கடந்தது அகில் வீட்டிற்கு வந்ததும் அனைவரையும் அழைத்து நாளைக்கு ஃபேமிலி பிஸ்னஸ் பார்ட்டி இருக்கு கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போகணும் வெண்பா கண்டிப்பாக நீயும் வரணும் அவள் சந்தோஷம் நினைத்து அக்கில் நான் வரல நீங்கள் எல்லாம் போய்ட்டு வாங்க என்றாள் யாரும் நினைச்சு வரலன்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் ஆனா கண்டிப்பா நீ வரணும் என்று தங்களுடைய ரூமிற்கு சென்றான் அடுத்த நாள் ஈவினிங் தான் பார்ட்டி என்பதால் ப்ளூ கலர் புடவையிலும் அவளுக்கு ஏற்றாற்போல அகிலும் ப்ளூ கலர் கோட் சூட்டில் வந்தான் அவர்களுடைய ஜோடி பொருத்தம் கண்கவரும் வகையில் இருந்தது சந்தோஷும் தன்னுடைய அம்மா அப்பாவுடன் அந்த பார்ட்டிக்கு வந்திருந்தான் வெண்பாவை பார்த்ததும் சந்தோஷ் மற்றும் அவருடைய அம்மா அப்பா வந்து பேசினார் ஆனால் வெண்பா சந்தோஷிடம் மட்டும் பேசாமல் தன்னுடைய சித்தி மற்றும் சித்தப்பாவிடம் பேசினாள் நல்லா இருக்கியாமா என்று நலம் விசாரித்தனர் நல்லா சித்தி சித்தப்பா நீங்க எப்படி இருக்கீங்க என்றாள் நாங்களும் நல்லா இருக்கோமா பாட்டி வந்ததால் அவர்களுடன் ஒரே டேபிளில் அமர்ந்தனர் சந்தோஷுக்கு வெண்பா பேசாததால் முகம் சோகமாக அமர்ந்திருந்தான் காவியாவும் தன்னுடைய அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கொண்டு கொண்டு அந்த பாட்டிக்கு வந்திருந்தாள் காவியாவிற்கு தன்னுடைய அப்பா வெண்பாவை கடத்திய விஷயம் எதுவும் தெரியாது அகில் மற்றும் வெண்பா ஒன்றாக அமர்ந்திருப்பது கோபமாக இருந்தது அவளுக்கு அவர்கள் பக்கத்தில் இருந்த சந்தோஷை போனில் மட்டும் பேசியிருந்தாள் நேரில் பார்த்ததில்லை இப்பொழுது பார்த்ததும் எங்கோ அவளுக்கு பார்த்தது போல தோன்றியது அதே நேரம் சாருமதி தன்னுடைய கணவன் குடும்பத்தோடு வந்திருந்தால் அந்த பார்ட்டிக்கு சரத் விவிஐபி விஐபி பார்ட்டி என்பதால் அவனும் அங்கேதான் பாதுகாப்பு பணியில் இருந்தான் சாருமதி தன் நிறை மாத வயிற்றை பிடித்துக்கொண்டு தன் தங்கையை பார்த்து மனதார மன்னிப்பு கேட்டாள் பின் அக்கிலிடமும் தன் பாட்டியிடமும் மன்னிப்பு கேட்டாள் அவள் மன்னிப்பு கேட்பதை பெரிய மனதை கொண்டு அனைவரும் மன்னித்தனர் பின் தன் தங்கையிடம் சந்தோஷமா இருக்கியா நீ மாசமா இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப சந்தோஷம் என்றாள் வெண்பாவும் ஆமாக்கா அக்கா அத்தா எப்படி இருக்காங்க உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா என்று கேட்டாள் நான் இவ்ளோ குண்டா இருக்கும்போது உனக்கு தெரிய வேண்டாமா ஓ அத்தா என்னை எப்படி பாத்துக்கிறாருன்னு என்று அக்கா தங்கை இருவரும் தங்கள் துணியை பற்றி சகஜமாக பேசினார்கள் சாருமதியும் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன் என்று அவளிடமிருந்து விலகி சென்றாள் நன்றாக தொடங்கிய அந்த பாட்டியில் சில சில சலசலப்பு கேட்டுக்கொண்டே இருந்தது காவியா அகில் லவ் பண்ணதையும் ஆனால் அக்கில் வேறொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதையும் அவள் முன்னே பேசினார்கள் அவர்கள் மேல் கோபம் வந்தாலும் அந்த இடம் அதற்கான இடம் இல்லை என்று அமைதியாக போனாள் அதே நேரம் சந்தோஷ் பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் யாரோ ஒரு பெண்ணுக்கு லவ் பண்ணி அவனுக்கு லவ் ஃபேலியர் தான் கல்யாணம் பண்ணாமல் சுத்திட்டு இருக்கான் என்ற பேச்சும் அவள் காத்தில் விழுந்தது பாவம் அவனும் நம்மள தான் போல என்று அவனுக்காக ஒரு நிமிடம் மனதில் நினைத்தாள் பின் உணவர்ந்த போகும் பொழுது நடராஜனிடம் ஒருத்தர் சஞ்சய் போட்டுக் காவியா வேகமாக போய் தன் தந்தையை தடுத்தாள் என்னாச்சுப்பா இதுக்கு சொந்த போடுறீங்க என்றாள் அவள் உனக்கு எதுவும் உடம்புல நோய் இருக்கு அதனால தான் நீ கல்யாண படம் இருக்கேன்னு சொல்கிறாமா ஏன் முன்னாடியே என் பொண்ணை பற்றி இப்படி பேசுனா நான் இல்லாத போய் எப்படியெல்லாம் பேசுவான் என்று திரும்பவும் அவரிடம் சண்டைக்கு போக பார்த்தார் அவரை தடுத்த காவியா வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று அவள் அழைத்து செல்லும் போது சாருமதி அவளை தடுத்து அவர் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது ஏதோ என்ன சொன்ன ஏமாத்திட்டு ஓடி போயிட்டேன்ட்டு நான் ஓடிப்போனாலும் என் புருஷனோட சந்தோஷமாக வாழ்றேன் நீ என்ன பேசிட்டு தனியே தானே இருக்க என்று நக்களாக அவளை பார்த்தாள் வெண்பாவிற்கு அங்கே என்ன நடக்கிறது என்று புரியாமல் அக்கில் முகத்தை பார்த்தாள் அவன் உதட்டில் சிறு சிரிப்பை பார்த்ததும் இது தன்னுடைய கணவன் வேலை என்று நினைத்து கொண்டாள் சாருமதி பேசியதை கேட்ட சந்தோஷ் யாரோ அவங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு அனுமதி கொடுத்தாங்க ஓ வேலை என்னவோ அதை பாரு என்று அவளை திட்டினான் அதற்கு அவள் என்ன ஒன் சைடு உன லவரா சொன்னதும் தங்கச்சின்னு பார்க்காம என்ன திட்டு அதுவும் எல்லார் முன்னாடியும் என்றால் கோபமாக முதலில் காவியாவிற்கு சாருமதி சந்தோஷின் தங்கச்சியா என்று அதிர்ச்சியாக இருந்தாலும் பின் அவள் சொன்ன ஒன் சைடு லவர் தான் என்றதும் இன்னும் திகைப்பாக அவனை பார்த்தாள் அவன் எதுவும் சொல்லாமல் சாருமதி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் பேச தேவையில்லை என்றான் அதற்கு சாருமதி முடிஞ்சா ஓ ஒன் சைடு லவரை கல்யாணம் பண்ணி காட்டு என்றாள் சவாலாக அதற்கு நட்ராஜ் நீ என்னம்மா என் பொண்ணை பத்தி பேசுறது என் பொண்ணு வேற யாரோ கல்யாணம் பண்ணுறதுக்கு உன் அண்ணனை கல்யாணம் பண்ணுவா அப்புறம் இருக்கு உனக்கு அண்ணி ஆயிட்ட பிறகு உன்னை என்ன பண்ணுறான்னு பாரு என்றார் தன் தந்தை சொன்னதும் தன் தந்தையை கண்டிக்கும் வகையில் அப்பா என்ன பேச்சு பேசுறீங்க அதெல்லாம் யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்றாள் இது உன் அப்பாவோட கௌரவ பிரச்சனை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்பா இது வரைக்கும் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் கேட்டதில்லை இது ஒன்று மட்டும் அப்பாவுக்காக பண்ணுமா என்று அவள் கையை பிடித்தார் அவள் ஏதோ சொல்ல வாய் திறக்கையில் நீ முடியாதுன்னு சொன்னால் இதுதான் உன் அப்பாவோட கடைசி நாளாக இருக்கும் கோபமாக அந்த பார்ட்டியிலிருந்து வெளியேறினார் முடிவு என்னவாக இருக்கும் மாங்கல்யம் மாங்கல்யம் கண்டே ஜீவ கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற ஐயர் சத்தத்தில் காவியாவின் சங்கக்களத்தில் சந்தோஷ் சந்தோஷமாக மங்களை நானே பூட்டினான் நாத்தனார் முடிச்சு என்று ஐயர் கூறுகையில் சாருமதி மற்றும் வெண்பா அந்த மூன்றாவது முடிச்சு போட்டனர் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிந்ததும் இரவு ரிசப்ஷன் என்பதால் மணமக்களுக்கு தனித்தனியாக ரூம் கொடுத்தனர் சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்து ரிசப்ஷனுக்கு கிளம்ப தயாராகினர் காவியா தங்கத்தால் நெய்யப்பட்ட தங்க நிற லெஹங்காவை உடுத்தி தேவலோக கன்னிகை போல காட்சியளித்தாள் அவளுக்கு சமமாக தங்கத்தால் நெய்யப்பட்ட ஷர்வானியை உடுத்தி ஜோடியாக பந்தமாக கைகோர்த்து அந்த ஸ்டேஜில் நின்றிருந்தனர் காவியா மற்றும் சந்தோஷுடைய காலேஜ் நண்பர் பிசினஸ் நண்பர்களும் வந்து வாழ்த்தி சென்றனர் அதில் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட் காவியாவை பார்த்து கடைசியில நீ சைட் அடிச்சவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட சூப்பரடி கங்கிராட்ஸ் என்று சொல்லி சென்றாள் அவள் சொன்ன உண்மையில் எதுவும் பேசாமல் தலை குனிந்து நின்றாள் சந்தோஷுக்கு துள்ளி குதிக்க வேண்டும் போல் இருந்தது ஆனால் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அவளை பார்த்தான் காவியாவிற்கு தான் சந்தோஷ் ஏதேனும் தப்பாக நினைத்துக் கொள்வானோ என்று இருந்தது அதே சமயம் ஸ்டேஜ் ஏறிய சரத்குமார் ஐபிஎஸ் எப்படியோ பிளான் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட வாழ்த்துக்கள் மச்சான் என்றான் இதை கேட்டதும் காவியா புரியாமல் சந்தோஷ் முகத்தை பார்த்தாள் சந்தோஷ் திருத்திருவேன முடித்து காவியாவிடம் மாட்டிக்கொண்டான் சரத்தை பார்த்து வந்ததுக்கு நல்லா செஞ்சிடாமச்சான் ரொம்ப நன்றி போய் கொட்டிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பு என்றான் இப்படியே அந்த திருமண வரவேற்பு முடிந்து மணமக்களை சந்தோஷின் வீட்டிற்கு அழைத்து சென்றனர் வெண்பாதான் அவர்களுக்கான ஆழம் சுற்றினாள் சந்தோஷை முறைத்து கொண்டு காவியாவிடம் அண்ணி உங்களுக்கு திருஷ்டி சுத்தினதுக்கு எனக்கு எதுனா தாங்க என்றாள் அதற்கு காவியா இதுக்கப்புறம் உங்கள் அண்ணா தான் எல்லாமே எனக்கு அதனால் அவங்க வாங்கிக்கோ என்றாள் பாருடா இப்போவே புருஷனை விட்டு கொடுக்க மாட்டீங்களோ சரி சரி நீங்களே உங்கள் புருஷன்கிட்ட இருந்து வாங்கி கொடுங்க என்றாள் என் தங்கச்சி கேட்டால் இந்த மலையையே பேத்துட்டு வருவேன் என்ன வேணும்டா குட்டிமா என்றான் அவனை பார்க்காமல் முகம் சுளித்து அண்ணி அப்போனா அவங்க இருந்து ஃபாரின் கிரெடிட் கார்டு வாங்கி நாளைக்கு நானும் அக்காவும் பர்ச்சேஸ் போகிறோம் என்றாள் அவ்வளோதானா குட்டிமா என்று தன்னுடைய பர்ஸையே அவளிடம் கொடுத்து என்ன வேணாலும் வாங்கிக்கோ என்று அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்து உள்ளே ஓடினான் டே டிமோன் இருடா உன்னை அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் என்று சிரித்து காவியாவை கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றாள் வெண்பா சந்தோஷுடைய அன்மா வெண்பாவிடமும் சாருமதியிடமும் நைட் சடங்குக்காக காவ்யாவை ரெடி பண்ண சொன்னார் சரசித்தி நாங்கள் அவங்கள பார்த்துக்கிறோம் நீங்க போய் வேற வேலை இருந்தா பாருங்க என்று இருவரும் காவியா இருக்கும் ரூமிற்குள் சென்றனர் உள்ளே வந்த இருவரை பார்த்து காவியா தன்னுடைய மன்னிப்பை இருவரிடமும் கேட்டாள் அதற்கு அவர்கள் பெருந்தன்மையாக பழசுலாம் மறந்துடுங்க அண்ணி இப்போது எங்கள் அண்ணா கூட சந்தோஷமாக வாழுங்க எங்கள் அண்ணா ஒன்பது வருஷமாக உங்களுக்காக அவன் சந்தோஷம் சிரிப்பு எல்லாம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டுருக்கான் இப்போ நீங்கள் லைஃப்பில் வந்த உடனே தான் நாங்கள் பழைய அண்ணாவையே பார்க்குறோம் என்றாள் பயப்படாதீங்க உங்கள் அண்ணாவை கண்கலங்காமல் பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்று அவளும் பதிலுக்கு கலாய்த்தாள் எங்கள் அண்ணாவோட சாய்ஸ் எப்போவும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் அதே தான் நீங்களும் என்றாள் அவர்களின் உண்மையான அன்பில் காவியாவிற்கு மனம் நெகிழ்ந்தது இவர்களை நான் கஷ்டப்படுத்த பார்த்தேனே என்று ஒரு மனம் குற்றம் சாட்டியது இருந்தாலும் பழையெல்லாம் ஓரம் தள்ளி தன்னுடைய புது வாழ்க்கையை தொடங்க தயாரானாள் அதே நேரம் உள்ளே வந்த நடராஜ் மற்றும் ஜனனி உள்ளே வந்தனர் அவர்களுக்கு தனிமை கொடுக்க நினைத்த சாருமதி மற்றும் பெண்பா அண்ணி நாங்க சித்திக்கு போய் ஹெல்ப் பண்றோம் நீங்க ரெடியாகிடுங்க என்று வெளியே சென்றனர் காவியா அவர்கள் இருவரும் செல்வதையும் பார்த்து நடராஜனம் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்கப்பா என்றாள் அவரும் அதை ஒப்புக்கொள்வது போல தலையாட்டினார் ஜனனி தன் மகளுக்கு சில அறிவுரைகளை சொல்லினார் மாமியார் வீட்டில் அமைதியாக இருக்கணும் உன்னுடைய ஈகோவை காட்டக்கூடாது எந்த ஒரு விஷயமும் தான் செயல்படுத்தணும் எடுத்தும் கவுத்தனும் முடிவெடுக்கக்கூடாது உன் கணவன் மனைவி பிரச்சனை உங்கள் ஃபேமிலிக்குள்ள மனக்கசப்பு வரக்கூடாது என்ற அட்வைஸ் மலையிலேயே பொழிந்தார் அவள் எல்லாவற்றிற்கும் சரி சரி என்று தலையசைத்தாள் தன்னுடைய பெண்ணின் மாறுதல் அவருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவளை இனி பிரிந்திருக்க வேண்டும் என்று அவருக்கு வருத்தமாக இருந்தது எங்கே தான் அழுதால் தன் பிள்ளையும் அழுவாளோ என்று தன் அழுகையை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார் பின் காவியாவிடம் டைம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் மறுவீட்டுக்கு வரும்போது பேசலாம் இன்று இருவரும் விடை பெற்று சென்றனர் காவியாவிற்கு அழுகை வந்தாலும் இதை கடந்து வர வேண்டும் என்று தன் மனதை தைரியப்படுத்திக் கொண்டாள் சந்தோஷின் அம்மா வெள்ளிச்சொம்பில் பாழை எடுத்து வந்து காவியா கையில் கொடுத்து சீக்கிரம் பேரணியோ பேத்தியோ பேத்து கொடுத்துடுமா என்றார் அவளுக்கு வெட்கத்தில் முகம் சிவந்து என்ன பதிலளிக்க வேண்டும் என்று தெரியாமல் தலை குனிந்தாள் இதை பார்த்த வெண்பாவும் சாருமதியும் பொது பொது அண்ணி இங்கே வெக்கப்பட்டா எப்படி எங்கள் அண்ணங்கிட்டையும் மிச்சம் மீது வெக்கப்படுங்க என்று அவளை கலாய்த்து சந்தோஷின் ரூமிற்குள் தள்ளி சென்றனர் ரூமிற்குள் வந்த காவியா படப்படப்பாக இருந்தது அவள் படப்படப்பை புரிந்து கொண்ட சந்தோஷ் அவளை சகஜமாக்கும் பொருட்டு வாக்கவி வந்து உட்காரு என்றான் அவள் வந்ததும் அவள் கையில் உள்ள பார்சொம்பை எடுத்து பக்கத்தில் உள்ள டேபிளில் வைத்து நம்ம மேரேஜ் நிறைய கன்ஃபியூஷன் நடுவில் நடந்திருக்கலாம் ஆனால் என்னோட லவ் ட்ரூ அதனால தான் நீ என்கிட்ட மறுபடியும் கிடைச்சிருக்க அதனால இன்னைக்கு உன்னோட சந்தேகம் எல்லாம் என்னோட சந்தேகம் எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம் பிறகு பொறுமையாக நம்மளோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் என்றான் அவன் கொடுத்த தைரியத்திலும் உறுதியிலும் அவனை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட் அந்த ஐபிஎஸ் சொன்னாங்கல்ல அது என்ன பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க அப்படி என்ன பிளான் பண்ணிங்க என்றாள் அதுவா என்று வெண்பாவை அவளுடைய அப்பா கடத்தியது முதற்கொண்டு தன்னுடைய லவ்வை வெளிப்படையாக சொன்னதும் பின் யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயங்களை அவளிடம் சொல்ல தொடங்கினான் அகில் உங்கள் அப்பா மேலே எந்த கேஸும் கொடுக்காததால உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணலை அதுக்காக அந்த அடியாட்களை சும்மாவும் விடலை அக்கில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக டார்ச்சர் பண்ணி அக்கில் அவங்களுக்கான தண்டனையை கொடுத்தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நேரடியாக என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்தான் அவன் கூட உங்கள் அப்பாவும் வந்திருந்தாரு அகில் தான் அந்த பிஸ்னஸ் ஃபேமிலி பார்ட்டியில் ஒவ்வொருத்தரையும் இப்படி பேசணும்னு சொன்னான் நான் அதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன் நீ ஏன் மனசு மாற வரையும் நான் பொறுமையாக இருக்கேன்னு சொன்னான் ஆனால் உங்கள் அப்பா தான் என் கையை பிடிச்சி என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்க மாப்பிள்ளன்னு என்னை சம்மதிக்க வச்சாரு ஆனால் எனக்கே தெரியாத விஷயம் சாருமதி அந்த பார்ட்டிக்கு வருவா இப்படி பேசுவான்னு எனக்கே தெரியாது இன்று ஒரு வழியாக நடந்த அனைத்து விடயங்களையும் சொன்னான் இதைக் கேட்டதும் காவியாவிற்கு அதிர்ச்சியாகவும் தன் தந்தை செய்த செயல் தப்பு என்றாலும் தனக்காக செய்ததை நினைத்து அவருடைய பாசத்தை புரிந்து கொண்டாள் ஆக மொத்தம் கூட்டம் சேர்ந்து என்னை கவுத்துட்டிங்கல்ல என்று பொய்க்கோபம் கொண்டாள் ஐயோ அப்படின்னா இல்லை காவியா செல்லோம்ல பேபி இல்லை சாரிம்மா என்றான் பின் அவள் தோழி சொன்னதை கேட்டதும் ஞாபகம் வந்த சந்தோஷ் காவியாவிடம் நான் உன்னை கேட்டால் கோச்சுக்க மாட்டேன்ல என்று கேட்டான் அது நீங்கள் கேட்குற விஷயத்த பொறுத்து என்றாள் இல்லை உன் ஃப்ரெண்ட் ஸ்டேஜில் சைட் அடித்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னால்ல அப்போ நீயும் காலேஜில் என்ன பார்த்துருக்கியா என்று ஆர்வமாக கேட்டான் நீங்கள் தான் காலேஜ் ஹீரோவாச்சே உங்களை எப்படி தெரியாமல் இருக்கும் என்று கேட்டாள் அப்படியா மேலே சொல்லு கேட்கலாம் என்றான் ஆர்வமாக ஆமாம் சார் தான் ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி படுப்புலேயும் சரி ஸ்டாப் எந்த பொண்ணுங்களுக்கு உதவினாலும் பண்ணுவீங்க ஆனால் அவங்கள தப்பாக பார்க்க மாட்டீங்க யார் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட அவங்கள ஃப்ரெண்டாக தான் பார்ப்பீங்க அப்படி இருக்கும்போது என் மேலே எப்படி உங்களுக்கு லவ் வந்தது என்று அவளும் கேட்டாள் தெரியல உன்னை பார்த்த அந்த நிமிஷத்துலேருந்தே என் மனசில் பதிஞ்சிட்ட நானும் ஃபர்ஸ்ட் அது ஏதோ சின்ன இம்ப்ரெஷன்னு தான் நினச்சேன் ஆனால் உன்னை ஒரு நாள் பார்க்கலனா கூட என் நாளே சந்தோஷமாக ஓடாது நானும் காலேஜ் படிக்கும்போது எப்படியாவது உங்ககிட்ட என்னோடய லவ்வை சொல்லிடணும்னு நினச்சேன் பட் ஏதோ ஒரு விஷயம் தடுத்துட்டே இருந்தது அதுக்குள்ளே நீயும் ஃபாரின் போயிட்ட என்றான் சொல்லியிருக்கலாம்லாண்டா என்று அவன் நெஞ்சிலே அடித்தாள் நீ அப்போவே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ நாள் நான் எதை தேடி ஓடிட்டுருந்தேன்னு எனக்கே தெரியாமல் இருந்திருக்கும் என் தேடல் நீனு தெரிஞ்சிருந்தா உன் பின்னாடியே சுற்றி சுற்றி வந்திருப்பேன் என்றாள் நானும் நீ போகிற வர இடம் எல்லாம் ஃபாலோ பண்ணி வருவேன் அதுவும் நீ வாலிபால் ஆடும் பொழுது யார் பார்க்குறாங்க பார்க்கலன்னு தெரியாமல் வாயை பிறந்துட்டு அப்படியே பார்த்துட்ருப்பேன் அப்போ அது லவ்னு எனக்கு புரியலை தெரிஞ்சிருந்தா நானே உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பேன் என்றாள் எனக்கு இப்போவே கஷ்டமாக இருக்குது நான் எதுக்கு ஃபோரின் போனேன்னு தெரியலை அங்கே போனதால தான் உன்னை கொஞ்சம் விட்டிருந்த ஏகோ இழந்திருப்பேன் அக்கில் என்று அவள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவள் வாயி மூடி எனக்கு எல்லாம் தெரியும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் என்றான் நான் அது சொல்ல வரல அக்கிலுக்கு கல்யாணம் தெரிஞ்சு அப்போது எனக்கு கோவம் வந்துச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேனே தவிர அவனை நான் லவ் பண்ணலை வெண்பாவை லவ் பண்ணுறது பார்த்து எனக்கு புறமையாக இருந்துச்சு அதனால தான் அவங்களை பிரிக்கணும்னு நினச்சேன் என்று வருத்தமான குரலில் சொன்னாள் சரி ஃப்ரீயாக விட பார்த்துக்கலாம் இப்போ நீ கொஞ்சம் ரெஸ்டடு நான் கொஞ்சம் பேல்கனியில் நடந்துட்டு வரேன் என்று எழும்பினான் அதற்கு அவன் கையை பிடித்து செங்கைன தனியாக விட்டுட்டு போற இங்கே இரு என்றாள் அது இல்லடி கொஞ்சம் போயிட்டு உடனே வந்துடுறேன் என்றான் அவளும் படிவாதமாக இங்கேயே இரு என்றாள் அவன் சத்தமாக மனுஷன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டாளே என்று புலம்பினாள் அதற்கு அவள் நான் என்ன நான் என்ன அமைதியாக தானே இருந்தேன் என்றாள் ஏண்டி உன்னை ஒன்பது வருஷமா லவ் பண்ணியிருக்கேன் இப்படி சிக்கன புடவையில் அணிக்கும் போது மனுஷனோட ஹார்மோன் உள்ள எக்ருதடி கொஞ்ச நெ நிதானம் பண்ணிக்க தான் பால்கனிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன் புரிஞ்சுதா இப்போயாவது விடு என்றான் உன்னை யாரு கட்டுப்படுத்த சொன்னா நான் எதனா சொன்னேன்னா நீ ஏதோ அப்புறம் வாழ்க்கை தொடங்கலாம் இப்போ பால்கனிக்கு போகிறேன்னு புலம்பிட்டிருக்க இருக்க என்றாள் அவள் பேசியதை கேட்டதும் டக் என்று அவனுக்கு பல்பெரிந்தது அப்போ உனக்கு ஓகேவா என்றான் சந்தோஷமான குரலில் அவளும் அவனை பார்த்து ஆல்வேஸ் யாஸ் என்றாள் பின் சந்தோஷுக்கு சொல்லவா வேண்டும் அவள் மீது அழகாக படர்ந்து தன் காதலை அழகாக அவளுடன் எழுதினான் அழகான இல்லறம் அவன் வாழ்வில் இனிதே தொடங்கியது சந்தோஷின் வீட்டிலிருந்து வந்த வெண்பா நேராக தங்களுடைய ரூமிற்கு சென்றாள் அங்கே அழகான வண்ண மலர்களால் இந்த ரூம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இதை பார்த்ததும் வெண்பாவிற்கு புரிந்தது உடனே அக்கிலை நோக்கி கோப்பிட்டாள் கள்ள பயலே எங்க இருக்க என்றாள் அதற்கு அக்கில் இங்க தான் இருக்கிறேன் என்று கையில் ஒரு முளை மல்லிப்பூவை சுற்றிக்கொண்டு அதனை மோந்து கொண்டே வெண்பாவின் அருகில் வந்தான் சீ போங்காக்கில் என்று அவனை தள்ளிவிட்டாள் உங்களுக்கா புதுசா கல்யாணம் நடந்துச்சு சந்தோஷானக்கு தான் கல்யாணம் நடந்துச்சு நீங்க ஏதோ புதுமாப்பிள மாதிரி பண்றீங்க என்றாள் அதற்கு அவன் ஏன் நான் எப்பவும் புதுமாப்பிளதாண்டி அவன் மட்டும் கில்மாவா இருப்பான் நான் மட்டும் ஒன்னும் இல்லாம இருக்கணுமா அதெல்லாம் முடியாது இப்போவே எனக்கு எல்லாம் வேணும் என்று அவளை ஆட்கொண்டான் காலையிலேயே வெண்பா மற்றும் அகில் சந்தோஷின் வீட்டை நோக்கி சென்றனர் மதியம் விருந்து சந்தோஷ் வீட்டில் என்பதால் காலையிலேயே அவளுடைய சித்தி போன் பண்ணி வர சொல்லியிருந்தார் விமலா பாட்டி திருமண வீடு என்பதால் அங்கே தங்கி மற்ற உணவினர்களை கவனித்துக் கொண்டார் வெண்பாவுடைய அம்மா மற்றும் அப்பா வெண்பாவை பார்த்தும் பார்க்காதது போல் அமர்ந்திருந்தனர் சாருமதியை அவள் திருமணம் ஏற்பாட்டின் போது அவர்களிடம் நளினா அம்மா போல் நடந்து கொள்ளாமல் பணத்தாசை பிடித்த மிருகம் போல் நடந்து கொண்டார் அது இல்லாமல் அவள் மாசமாக இருக்கிறாள் என்று தெரிந்தும் குழந்தையை கொல்ல பார்த்தார் அதனால் தன் அம்மாவிடம் அவள் பேச விரும்பவில்லை அப்பாவிடம் மட்டும் நல்லா இருக்கீங்களா என்று என்பதோடு நிறுத்திக் கொண்டாள் அந்த வீட்டில் அவர்கள் மட்டுமே தனியாக இருந்தார்கள் ஆனால் அது பற்றியும் கவலைப்படாமல் அவர்கள் அவர்கள் போக்கிலேயே இன்னும் இருக்கிறார்கள் காலம் அவர்களுக்காக ஏதேனும் வைத்திருக்கும் காலையில் சந்தோஷ் மேல் காவியா கட்டி அணைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் வெளிச்சம் அவள் கண்ணில் படமும் டைம் ஆயிடுச்சு என்று கடகடவென எழுப்பினாள் அவள் சிறு அசைவிலேயே எலும்பிய சந்தோஷ் என்னாச்சுடி ஏன் இவ்வளோ சீக்கிரம் எலும்புற கொஞ்ச நேரம் ரெஸ்டடு என்றான் அவளை திரும்பவும் படுக்க வைத்தான் ஆனால் காவியா டைம் ஆயிடுச்சு சந்தோஷ் எல்லாரும் என்ன நினைப்பாங்க சீக்கிரம் கீழே போகணும் என்று அவனை தள்ளிவிட்டு திரும்ப பார்த்தாள் ஆனால் அவளை எலும்ப விடாமல் அவள் மேல் அழுத்தம் போடாமல் படுத்துக்கொண்டு இப்ப நீ தூங்க போறியா நான் எவளைய பார்க்கவா என்று கேட்டான் எந்த வேலை செய்ய போறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீ எலும்புனாதான் நீயும் வேலை செய்ய முடியும் நானும் கீழே போக முடியும் முதல எலும்பு என்றாள் அடியே நான் ஆஃபீஸ்க்கு மூணு மாசம் லீவ் போட்டு ஒரு மாசம் ஆச்சு என் ஃபுல் டைம் டியூட்டியே ஒன்று ஆராய்ச்சி தான் நீ இப்போ ரெஸ்ட் எடுக்கல நான் அடுத்தவன் போக வேண்டியிருக்கும் என்றான் போங்க சந்தோஷ் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசுறீங்க கீழே நம்மளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க என்று பெட்டிலிருந்து எலும்பு மோற்சித்தாள் அவள் முயற்சி தோல்வியிலேயே போனது அவளை நகர விடாமல் காலையிலேயே மறுபடியும் அவளை ஆட்கொண்டான் அவர்கள் இருவரும் குளித்து ரெடியாகி வரவே காலை பதினோரு மணி ஆகிவிட்டது கீழே வந்தவர்களை யாரும் எதுவும் கேட்கவில்லை காவியாவிற்கு தான் எல்லோரையும் பார்க்க சங்கடமாக இருந்தது அவளை புரிந்து கொண்டது போல் வெண்பா வந்து வாங்க நீ சாப்பிடலாம் முதல்ல அதுக்கப்புறம் பேசலாம் என்று அவளை கைப்பிடித்து அடித்து சென்றாள் காவியாவும் எதுவும் பேசாமல் வெண்பாவுடன் சென்றாள் சந்தோஷ் காவியா பின்னால் போகவும் அவனை அக்கில் நிறுத்தி மச்சான் கல்யாண ஆன உடனேயே பொண்டாட்டி முந்தனையை புடிச்சு சுத்திட்டு இருக்க என்று அவனை கலாய்த்தான் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே சரத்குமார் ஐபிஎஸ்சும் வந்திருந்தான் அவனை பார்த்ததும் மனத்தில் பேசுகிறேன் என்று நினைத்து கூட்டு சேர்ந்துட்டானுக என்று வெளிப்படையாக சொல்லிவிட்டான் இதனை கேட்டவன் நீ மனசுல பேசுறன்னு வெளியே சொல்றனாயே என்றான் எப்படி சொன்ன என்னடா இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்க இருந்து நீ ரூம்ல இருந்து வெளியே வரலையாமே அதான் நீ உள்ள இருக்கியா இல்லையான்ட்டு பார்க்க வர சொல்லிருந்தாங்க அதான் வந்தேன் என்று அவனும் பதிலுக்கு கலாய்த்தான் இதெல்லாம் யாரடா உனக்கு சொன்னா என்று அவனும் அதிர்ச்சியாகி கேட்டான் நான் மச்சான் சொன்னேன் எனக்கு போர் அடிச்சதா நீயும் இல்லை அதனாலதான் சரத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் என்றான் அகில் ஓஹோ அப்படி கூட்டு சேர்ந்து என்னை கலாய்க்க பார்க்குறீங்க நடக்காதுடா நடக்கவே நடக்காது உங்க என்ன எப்பவும் பழிக்கவே பழிக்காது என்றான் அது சரி அக்கில் உன் வீட்டுக்கு ஏதோ பூக்கூட வந்ததா கேள்விப்பட்டே இதை கேட்டதும் அகில் மச்சான் காலையில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பேசலாம் என்று அந்த பேச்சை மாற்ற பார்த்தான் டேய் டே டல்லவே மாதிரி நடிக்காதரா நீ யாரு எப்படிப்பட்டவன் அவன் யாரு எப்படிப்பட்டவன் எல்லாம் எனக்கு தெரியும் ஏதோ புதுசா இவங்க எனக்கு எதுவும் தெரியாத மாதிரியே நடிக்கிறானுங்க பாரு அங்க இருக்கீங்கடா நீங்க எல்லாம் என்று அவனும் வாரினான் இவர்கள் இப்படியே பேசிக்கொண்டு இருக்க காவ்யா சந்தோஷி அழைத்தாள் அவள் காப்பி கூப்பிட்ட உடனேயே என் பொண்டாடி கூப்பிடுறாடா நான் போறேன் என்று டைனிங் டேபிள் நோக்கி ஓடினான் அவனுடைய சந்தோஷத்தை பார்த்து பல நாள் கழித்து பார்த்தவர்கள் சரத்திற்கும் சரி அக்கிலுக்கும் சரி மனம் நிறைவாக இருந்தது அது சரி போலீஸ் நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போற என்று அகில் கேட்டான் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அவங்க எல்லாருக்கும் நல்ல பொண்ணு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காமலையே போயிடுவா அப்படி கிடைக்கும் போது நான் பண்ணிக்கிறேன் என்றான் சரி வாடா நம்மளும் போய் சாப்பிடலாம் என்றான் பின் அனைவரும் அங்கே சிரித்து மகிழ்ந்து உணவு உண்டனர் சந்தோஷ்தான் வெண்பாவிடம் அண்ணனை மன்னிச்சுட்டலடா குட்டிமா என்று கேட்டான் இந்த மாதிரி ஸ்வீட் அணி கொடுத்ததுக்காக உன்னை மன்னிச்சிடுறேன் போ என்று பெரிய மனது பண்ணி சொல்வது போல் சொன்னாள் காவியா எதுவும் பேசாமல் சிரித்து கொண்டே உணவருந்தினாள் இவர்களை பார்க்கும் பொழுது பெரியவர்களுக்கு மனம் நிறைவாக இருந்தது இப்படியே இவர்கள் சந்தோஷம் களையாமல் இருக்க வேண்டும் என்று விமலா பாட்டி கடவுளை மனதார வேண்டினார் சந்தோஷம் சரி வாங்க எல்லாரும் மூவி பார்க்கலாம் என்றான் பின் சரத்திடம் இன்னைக்கு நீ ஃப்ரீதானே என்று கேட்டான் ஆமாண்டா ஃப்ரீ தான் ஈவினிங் தான் டியூட்டி போகணும் என்றான் சாருமதி குழந்தை பிறந்து ஒரு மாதம் என்பதால் நீங்கள் எல்லாம் மூவி பாருங்க நான் வரல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று அவளுடைய ரூமிற்கு சென்றாள் சந்தோஷ் மூவி ரூம் திறந்து உள்ளே போகும்போது காவியா தயங்கியபடியே அவர்களுடன் அடங்கி வந்தாள் இதனை பார்த்த அகில் அவளை சகஜமாக்க நினைத்தேன் என்னாச்சு காவியா ஏன் இப்படி டென்ஷனா இருக்க என்று கேட்டான் சாரி அகில் என் வெண்பா அப்பா செஞ்சது எனக்கு தெரியாது நேத்துதான் சந்தோஷ் சொன்னாங்க யமன் இருக்க பாஸ்துல தான் அப்படி நடந்துகிட்டாரு நானும் கிட்ட தப்பா எதனால் நடந்ததா வெரி வெரி சாரி என்றாள் இதனை சிரித்துக்கொண்டே கேட்ட அகில் இதெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை உங்க அப்பா பாசத்தை பார்க்கும் பொழுது எனக்கு கூட ஒரு பொம்பளை புழைப் பிறந்தா நல்லா இருக்கும்னு தோணுது என்றான் வெண்பாவை கண்ணடித்து காவியா இன்னும் தங்கியபடியே இருக்க அவளை ஃப்ரெண்ட்லியாக ஒரு கொடுத்து என் ஃப்ரெண்டு ரொம்ப திறமையானவ ரொம்ப பொறுப்பானவனு எனக்கு தெரியும் நான் தான் சாரி சொல்லணும் உங்ககிட்ட நான் தான் ஏதோ ஒரு இடத்துல ஓ மனசை களைச்சிருக்கேன் ஓ மனசை கஷ்டப்படுத்தியிருக்கேன் நீ என்னை மன்னிச்சிருக்காவியா என்று அவனும் தன்னுடைய மன்னிப்பை கேட்டான் டேய் சீக்கிரம் நீங்க முடிச்சுங்கன்னா போய் படம் பார்க்கலாம்டா என்றான் சரத் நீ ஏன் இனம் மச்சான் வா நம்ம போய் பார்க்கலாம் இதுக வந்தாலும் சரி வராட்டியும் சரி என்று சந்தோஷ் வாய் தவறி சொல்லி காவியாவிட முறைப்பை பரிசாக வாங்கினான் காம் டவுன் செல்லும் சும்மா சொன்னேன் நான் இவனை தான் சொன்னேன் உன்ன சொல்லல என்றான் சமாளிக்காதீங்க போய் படத்தை போடுங்க என்றாள் காவியாவும் பின் வெண்பாவை பார்த்து காவியா உனக்கு இன்னும் எத்தனை மாசம்டா இருக்கு காலேஜ் இன்னும் ஃபோர் மந்த் இருக்க இன்னும் ஒன் மந்த் காலேஜ் போகணும் அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் தான் பண்ணணும் காலேஜ் போகணும் அவசியம் இல்லை எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணால் போதும் என்றாள் ஓ சரி சரிம்மா உடம்பை பார்த்துக்கோ எதுனா ஹெல்ப் பண்ணுன்னா என்கிட்ட கேளு நானே உனக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன் என்றாள் சரியண்ணி என்று இருவரும் சகஜமாக பேசினர் இதனை பார்த்த ஆண்களுக்கும் மனம் நிறைவாக இருந்தது இவர்கள் எண்ணத்தை கலைப்பதற்காக சரத் எதுனா ஆக்ஷன் படமா போடுறா என்றான் சந்தோஷ் அவனை பார்த்து தான் இந்த மாதிரி முரட்டி சிங்களெல்லாம் படத்தை பார்க்க கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது புதுசாக கல்யாணம் ஆனவன் ரொமான்டிக் மூவி பார்க்கலான்னு ஆசைப்பட்டா ஃபைட் மூவி கேட்குறான் உனக்கெல்லாம் வெக்கமால நீ போய் கல்யாணம் முடிச்சிட்டு உன் வைஃபோட ஃபைட் மூவி பாருடா இவர்கள் இருவரும் இப்படியே சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுதே வெண்பா ரிமோட்டை எடுத்து கலகலப்பு காமெடி மூவியை வைத்தாள் காமெடி மூவி என்பதால் சரத் சரி சந்தோஷம் சரி உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை இது ஓகே என்று உட்கார்ந்து மூவி பார்த்தனர் சரத்தும் சந்தோஷம் சீண்டுவதற்காக டேய் மூவி போட்டவன் பாப்கார்ன் எங்க ஜூஸ் எங்க போய் எடுத்துட்டு வா என்று அனுப்பி வைத்தான் அவன் எடுத்துவிட்டு வருவதற்குள் கொஞ்சம் மூவி போய்விட்டது சரத்தையும் முறைத்துக்கொண்டு மிச்சமிருக்கும் மூவியை பார்க்க ஆரம்பித்தான் சந்தோஷ் சரத் திரும்பவும் ஏதோ கேட்க வருவதற்குள் அவன் கையில் மீதி இருந்த ஸ்நாக்ஸையும் கொடுத்து படம் முடிகிற வரைக்கும் அமைதியாக சாப்பிடு இல்ல வேற எதுனா வேணும்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடு நான் கூட பே பண்றேன் என்று அவனுக்கு முதுகை காட்டி அமர்ந்து படத்தை பார்க்க ஆரம்பித்தான் படம் முழுக்க சிரிப்பு என்பதால் படம் முடிந்து நல்ல மனநிலையில் இருந்தனர் பெண்கள் இருவரும் கைகோர்த்து ஜோடியாக சுற்ற ஆரம்பித்தனர் அவர்கள் இருவரும் தங்கள் துணியை தேடவே இல்லை இதனை பார்த்த அக்கிலும் சரி சந்தோஷுக்கும் சரி காதில் புகை வந்தது சந்தோஷ் அக்கிலை பார்த்து உன் பொண்டாட்டியை என் பொண்டாட்டியை கெடுக்க போறா முதல்ல இவகிட்ட இருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண சொல்லணும் காவியாவை என்றான் அதற்கு அக்கில் யாரு என் பொண்டாட்டி குழந்தடா அவளுக்கு எதுவுமே தெரியாது ஓம் பொண்டாடிதான் எதுனா சொல்லி வைக்கப் போறா என்றான் இப்படி இவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது சரத்திற்கு தூக்கம் வந்தது அவர்கள் பேசியது தாளாட்டு போல் இருந்தது போல நன்றாக தூங்கி விட்டான் இவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது நடுவில் குரட்டை சத்தத்தை கேட்டதும் இங்கிருந்து அந்த சத்தம் வருகிறது என்று இருவரும் பார்க்க சரத் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் என்று இருவரும் சிரிக்க ஆரம்பித்தனர் பின் அவன் வேலையை புரிந்து கொண்டு சிறிது நேரம் அவன் தூங்கட்டும் என்று அவனை தொல்லை பண்ணாமல் இருவரும் வெளியே வந்துவிட்டனர் இப்படியே மதிய உணவு சாப்பிட்டு சந்தோஷ் மற்றும் காவியா மறுவீட்டிற்காக சென்றனர் அவர்கள் சென்றதும் சாருமத்தியும் தன்னுடைய கணவன் குழந்தையாக அவளுடைய வீட்டிற்கு கிளம்பினாள் வெண்பாவும் டயர்டாக இருப்பதால் அவளும் கிளம்பினாள் வீட்டிற்கு வந்ததும் வெண்பா கடைத்து போயிருந்தாள் பிரக்னண்டாக இருப்பதால் அந்த சோர்வு அவளை ஆட்கொண்டது அக்கில்தான் ஒரு சின்ன பாத்திரத்தை ஊற்றி அவள் காலுக்கு துணியால் மசாஜ் செய்து அவளை ரிலாக்ஸாக படுக்க வைத்தான் அடுத்த நாள் காலேஜ் என்பதால் காலையிலேயே அவளுக்கு மூடவுட் ஏற்பட்டது மயக்கம் மற்றும் வாந்தியல் வந்துவிட்டது அக்கில் நாளை காலேஜ் போகணுமா இன்னைக்கு ரெஸ்டடு என்று சொல்லியும் இல்லை அகில் ஆல்ரெடி மேரேஜ்க்கு ஒன் வீக் லீவ் எடுத்துட்டேன் நோட்ஸ் எல்லாம் வேணும் என்று அவன் பேச்சு கேட்காமல் காலேஜுக்கு கிளம்பினாள் மாலாக்கு அக்கில் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான் வெண்பா கொஞ்சம் டயர்டாக இருக்கா பார்த்துக்கோங்க என்றான் அவளும் சரியண்ணா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் பயப்படாமல் ஆஃபீஸ் போங்க என்றாள் வெண்பா அந்த ஒரு வாரம் நோட்ஸ் எழுதி கொண்டிருக்கும் பொழுது மாலாவும் கொடு மீதி நோட்ஸ் நான் எழுதுறேன் என்று அவள் கையிலிருந்து வாங்கி எழுதி கொடுத்தாள் தேங்க்ஸ் டி என்று அவளும் சிறிது நேரம் அந்த பெஞ்சிலேயே படுத்து ஓய்வு எடுத்தாள் இப்படியே இவர்கள் நோட்ஸ் எழுதி முடித்ததும் வாங்க கேன்டீன் போகலாம் என்று அழைத்தனர் இல்லை நான் வரல நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க என்றாள் வெண்பா மாலாவும் நானும் உனக்கு துணையாக இருக்கேன் நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வரல என்றாள் மாலா தண்ணி குடிக்க சென்று வெளியே போனாள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவருடைய கிளாஸ்மேட் ராஜேதோ சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருக்கான் அதான் அவளை எப்படியாவது ஸ்டேடியம் கூட்டிகிட்டு வர சொன்னான் நீ வரலன்னு சொன்னால் அவளும் வர மாட்டா ப்ளீஸ் என்று அவளை அழைத்தான் வெண்பாவிற்கு டயர்டாக இருந்தாலும் சரி என்று அவர்களுடன் கிளம்பி சென்றாள் வெண்பா வெளியே வரவும் எங்கடி போகிற என்றாள் மாலா வாடி சும்மா கிளாஸ்லையே அடைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு வெளியே போயிட்டு வரலாம் ஈன்றாள் அவள் சரி என்று வெண்பாக்கையை பிடித்துக்கொண்டு நடந்தாள் வெண்பா அவளை கூட்டுக்கொண்டு ஆடிட்டோரியம் நோக்கி போகவும் இங்கே போ என்று கேட்டாள் ஏதோ ப்ரோக்ராம் நடக்குதுன்னு பசங்க சொன்னாங்க சும்மா போயிட்டு வரலாம் என்று அவளை அழைத்து சென்றாள் ஆடிட்டோரியம் உள்ளே நுழைந்ததும் இரட்டாகவும் அமைதியாகவும் இருந்தது என்னடி ஏதோ ப்ரோக்ராம்னு சொன்னாங்க யாரும் இல்லாமல் ஆடிட்டோரியம் இரட்டா இருக்கு யாரும் பொய் போய் சொல்லிட்டாங்க போல வெளியே போலாம் என்று இருவரும் வெளியே சொல்லும் பொழுது மாலாவின் கையை வெளியில் இருந்து வந்த மனோஜ் பிடித்து ஆடிட்டோரியம் நடுவில் அழைத்து சென்றான் அங்கே அவள் மேல் மட்டும் பூமலை பொழிந்தது அவளை சுற்றி சிவப்பு கலர் ஆர்ட்டின் பலூன்களும் வெள்ளை நிற ஆர்ட்டின் பலூன்களும் சுற்றி இருந்தது மாலாவுக்கு இங்கே என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அதே சமயம் அதிர்ச்சியாகவும் இருந்தது ஆடிட்டோரியம் ஸ்டேஜ் மைக் முன்னால் ராஜு கிட்டாருடன் மாலாவை பார்த்து பாட ஆரம்பித்தான் നെഞ്ചുക്കൾ പേതിടും മാമളേ നീരുക്ക് മൂൾകിടും താമരേ സട്ടെൻ്റെ മാറത് വാനിലേ പിന്നെ ഉൺമേൽപ്പിളേ നല്ലാമൽ വീസിടും പേരളേ നെഞ്ചുക്കൾ നീന്തും താറേ முன்வண்ணம் சிகை பின்னணி காஞ்சனை ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி என் உயிரை உயிரை நீ ஏந்தி ஏன் சென்றாய் சென்றாயனை தாண்டி இனி நீ தான்தி அதோடு ஐ திங்க் ஐ ஒன் அ மேரியோ என்ற ஆங்கில பாடலை அவளை நோக்கி பாட ஆரம்பித்தான் பாடலை பாடி முடித்து அழகான கோர்சூட்டில் இருந்த ராஜு ஸ்டேஜிலிருந்து கீழே குதித்து அவளை நோக்கி நடந்து வந்தான் அவன் தன் காதலை சொல்லிய விதத்திலேயே வெண்பாவிற்கு சந்தோஷமாகவும் மாலா என்ன சொல்லுவாள் என்று படப்படப்பாகவும் இருந்தது ராஜு ஒரு இடத்தில் நின்று கொண்டு மாலாவை அங்கு பார் என்று சைகை செய்யவும் அவள் திரும்பி பார்க்கும் பொழுது அவளுடைய அம்மா மற்றும் அப்பாவும் ராஜுடைய அம்மா மற்றும் அப்பாவும் நண்பர்களும் அங்கே வில்லியம் மேரி மீ என்ற நேம் போர்டினை வைத்திருந்தனர் தன் அம்மா மற்றும் அப்பாவை ராஜுடைய பெற்றோர்களை பார்த்து அதிர்ச்சியாக பயந்தும் கைகள் எல்லாம் நடுங்கி அவர்களை பார்த்தாள் அவள் பயத்தை புரிந்து கொண்ட அவளுடைய தந்தை அவள் அருகில் சென்று அவளை அணைத்து மாப்பிள்ளை உங்ககிட்ட லவ் சொல்றதுக்கு முன்னாடி எங்கிட்ட தான் பர்மிஷன் கேட்க வந்தார் முதல்ல நீங்கள் சின்ன பசங்க லவ்னு சொன்னதும் நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் அவர் நிதானமாக எனக்கு புரிய வச்சு அவரோட அம்மா அப்பாவுக்கும் புரிய வச்சு எங்கள் எல்லா சம்மதத்தோடு தான் இப்போ உங்ககிட்ட அவரோட மனசை சொல்கிறாரு உனக்கும் மாப்பிளையை பிடிக்குன்னு எனக்கு தெரியும் இது உன்னோட தான் வாழணும் என்று அவளை ஆசுவாசப்படுத்தினார் தன் தந்தை அவளுடைய காதலை ஏற்றுக்கொண்டதில் மிக்க மகிழ்ச்சியாகவும் தேங்க்ஸ் பா என்று அவளும் அவரை கட்டிப்பிடித்தாள் அவளுடைய நண்பர்கள் ரொம்ப நேரமாக ஒருத்தே இருக்காமா அவளையும் பாரு என்று அவளை கலாய்த்தனர் மாலா ராஜுவை வெட்கம் கலந்த பார்வையோடு தான் பார்த்தாள் ராஜு ஒரு கால் முழங்கால் இட்டு ஒரு வைர மோதிரம் டிட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா மாலா என்று கேட்டான் அவளும் எல்லோருடைய சமூகத்துடன் தலையாட்டி தன்னுடைய விரலை அவன் பக்கம் நீட்டினாள் அவள் கையில் மோதிரத்தை மாட்டி தன்னுடைய முதல் முத்தத்தை அந்த மோதிரத்தின் மேல் கொடுத்தான் அவளுக்கு வெட்கம் வந்து எல்லோரையும் பார்க்க முடியாமல் தலை குனிந்து அனைவரும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லினர் இப்படியே அன்றைய நாள் நிறைவாகவும் மாலாவுக்கு காதலாகவும் முடிந்தது வீட்டிற்கு வந்த வெண்பா அகிலிடம் ராஜ் அப்படியெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணான் இப்படியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணா என்று சொல்லவும் அவனுக்கு பொறாமை பொங்கி எழுந்தது அவள் என்னடி ப்ரப்போஸ் பண்ணா நான் பண்ண மாதிரி அவனால் பண்ணியிருக்க முடியுமா பப்ளிக் பிளேஸில் உன்னை லிப்லோ கிடச்சனே அந்த மாதிரி அவனை பண்ணிக்காட சொல்ல பார்ப்போம் என்றான் ஜி போடா கெட்ட பையா என்று அவன் தோழில் சாய்ந்தாள் அடுத்த நாள் இனிமையாக விடிந்தது வெண்பா காலேஜ் போகவும் மாலை அவளுக்காக காத்திருந்தாள் என்னடி சிங்கிள் கேர்ள் மிங்கிள் ஆனதுலேருந்து ஒரே மூஞ்சியெல்லாம் பாலிஷாக இருக்கு என்று அவளை கலாய்த்தாள் வெண்பா ஓடி நீயும் என்னை ஓட்டாத எனக்கு காலேஜ் வரவே ஒரு மாதிரி இருந்துச்சு எல்லாரும் இன்னொரு மாதிரி பார்க்கறாங்க என்றாள் சரடி எனக்கு ஒரு டவுட் உங்கள் அம்மா மற்றும் அப்பாவை அவங்க அம்மா மற்றும் அப்பாவை எப்படி ராஜு சம்மதிக்க வச்சான் அது நான் சொல்கிறேன் சிஸ்டர் என்று ராஜு மாலா பக்கத்தில் அமர்ந்தான் அவள் பக்கத்தில் உட்கார்ந்ததும் முகமெல்லாம் வெட்கத்தில் சிவந்திருந்தது அவனை பார்த்தவன்பா போதுண்டி நிப்பாட்டே பாட்டு கல்யாணமான எனக்கே உன்னை பார்த்து பொறாமையாக இருக்கு என்றாள் மாலாவும் சும்மா இரடி என்றாள் நீங்கள் சொல்லுங்க ராஜோ என்று முக்கிய விஷயத்திற்கு வந்தாள் அதுவா நான் உங்ககிட்ட பீச் ரெஸ்டாரெண்ட்டில் பேசினேன்ல அதுக்கப்புறம் நான் மாலை அப்பாவை போய் பார்த்தேன் முதல்ல அவர் என்னை கேவலமாக பார்த்தாரு அடிக்காத குறையா என்ன வெளியே அனுப்பினாரு ஆனால் நான் அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ட்ரை பண்ணி கடைசியில் தான் நான் பேசுனதை அவர் கேட்டார் அவர்கிட்ட எனக்கு ஒரு அஞ்சு வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன் நான் எங்கள் அப்பா சம்மதிச்சுலாம் வாழணுன்னு ஆசைப்படலை ஏன் சம்மதித்துல தான் என் பொன்னாட்டியை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னேன் நான் இப்போதான் காலேஜ் முடிக்க போகிறேன் எனக்கு இன்னும் ஜாப் போக என்னோட ஆம்பிஷன் பார்க்க டைம் தேவைப்படுது அப்படின்னு பொறுமையாக சொன்னேன் அவங்க அப்பா நான் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபோனு வரந்தான் எங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு ஓகேன்னு சொன்னார் எங்கள் வீட்டில் முன்னாடி சொல்லிட மாலாவை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லார்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிதான் நேற்று மாலா கிட்டே ப்ரப்போஸ் பண்ணேன் என்றான் மாலாவுக்கு நேற்றிரவு அவளுடைய அப்பா இதை சொன்னார் மாலாவிடம் ராஜு நீயும் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணு நம்மளோட காதல் படிக்கிற பசங்களுக்கு உதாரணமாக மற்றவங்களுக்கு இருக்கட்டும் என்றான் இப்படியே அவர்களுக்கான ப்ராஜெக்டும் ஆரம்பித்தது அவர்களுக்கு பேசக்கூட டைம் இல்லாமல் ப்ராஜெக்ட் அடுத்து எக்ஸாம் என்று தங்களுடைய வாழ்க்கை பாதையில் பயணிக்க ஆரம்பித்தார்கள் ராஜு எப்படியும் தன் லட்சியத்தை அடைந்து மாலாவை சீக்கிரம் திருமணம் செய்து கொள்வான் வெண்பாவிற்கு இப்பொழுது ஏழு மாதம் என்பதால் வழிகாப்பு பண்ணி அவள் அம்மா மற்றும் அப்பா எதுவும் செய்ய மாட்டார்கள் என்பதால் அண்ணனாக சந்தோஷ் தன் வீட்டிற்கு அழைத்து போகலாம் என்று அகில் அம்மா அப்பாவிடம் பேச வந்தான் ஆனால் அமுதாவோ காவியாவும் இப்ப தான் பிரெக்னெண்டா இருக்கா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூடாது சந்தோஷ் நம்ம ஒன்பதாவது மந்த் வா வச்சுப்போம் அழகாப்ப உங்க வீட்டில் ஒரு நாள் வச்சுட்டு என் மருமகளை நானே கூட்டிட்டு வந்துடுறேன் என்று அமுதா கூறினார் இதை கேட்ட சந்தோஷ்க்கு வருத்தமாக இருந்தாலும் தங்கைக்கு அன்பாக பார்த்து கொள்ள மாமியார் கிடைத்துள்ளார் என்று நினைத்து மகிழ்ச்சியானான் அகிலுக்கு தான் கொண்டாட்டமாக இருந்தது எங்கே சந்தோஷ் தன்னிடமிருந்து வெண்பாவை பிரித்து விடுவானோ என்று பயந்திருந்தான் ஆனால் தன் அம்மா கேட்டதும் அவனுக்கு இன்னும் குசியாகிற்று சாருமதியும் தன் கணவனோடு அடிக்கடி வெண்பாவை பார்க்க வந்து செல்கிறாள் விமலா பாட்டி வெண்பாவுடனே இருப்பதால் அவளுக்கு எந்த பயமுமின்றி சந்தோஷமாகவும் விமலா பாட்டி மற்றும் அமுதாவின் கவனிப்பில் இன்னும் ஒரு சுற்று பூசி போல இன்னும் இனித்துக் கொண்டிருக்கிறாள் வெண்பா அவர்கள் இன்னும் அவர்கள் வாழ்வில் மென்மேலும் வளரவும் சந்தோஷமாகவும் மனநிறைமாகவும் ஒருவருக்கொருவர் புரிந்து விட்டு வாழ வேண்டும் ஐந்து வருடம் கழித்து வளர்ந்து வரும் பிஸ்னஸ் வுமன் என்ற பெயரில் தன்னுடைய முதல் அவார்டினை வாங்கினாள் அதனை முன்வரிசையில் தன்னுடைய ஐந்து வயது இனியன் கண்ணன் மகனை பக்கத்தில் அமர வைத்து தன்னுடைய அம்மா மற்றும் அப்பாவுடன் தன்னுடைய நிறைமாத வயிறை பிடித்துக் கொண்டு கம்பீரமாக செல்லும் தன் காதல் பெண்மணியை ஆசையாக பார்த்துக் கொண்டிருந்தான் அகிலன் கண்ணன் ராஜ் மற்றும் வெண்பா சேர்ந்துதான் இஎஃப்ஜி கம்பெனி நடத்தி வருகிறார்கள் ராஜுக்கு இன்னும் நான்கு நாளில் திருமணம் என்பதால் அவளால் இந்த அவார்டிற்கு வர முடியவில்லை ஆனால் லைவ் சேனல் மூலம் அவளுடைய அவார்ட் ஷோவை மாலா மற்றும் ராஜு பார்த்துக்கொண்டிருந்தனர் அவர்கள் தங்களுடைய வாழ்த்தையை சோஷியல் மீடியா மூலம் கூறினார்கள் எந்த சோஷியல் மீடியா வெண்பாவையும் அக்கிலையும் கேவலமாக பேசினார்களோ இன்று அதே சோஷியல் மீடியா அவர்களை இன்டர்வியூ எடுப்பதற்காக லைனில் நிற்கிறார்கள் எந்த ஒரு விஷயம் என்றாலும் முன்பு எல்லாம் யோசித்து செய்யும் வெண்பா இப்பொழுதெல்லாம் அக்கில் மேற்பார்வையில் தைரியமாக செய்கிறாள் என்னதான் பிஸ்னஸ் நடத்தினாலும் தன்னுடைய ஆம்பிஷனான பாட்டை சொல்லிக் கொடுப்பதை மட்டும் அவள் விடவில்லை அவளுடைய ஆர்வத்தை புரிந்து கொண்ட அக்கில் அவளுக்காக தனி ஒரு மியூசிக் இன்ஸ்டிடியூட்டை உருவாக்கி அதில் கஷ்டப்படும் பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக எந்த ஒரு பணமும் வாங்காமல் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கிறாள் இப்பொழுது தன் முதல் அவார்டு வாங்கும் வெண்பாவை பார்த்து அக்கிலுக்கு பெருமையாக இருந்தது அவன் இதற்கு முன்னால் பல அவார்டினை வாங்கியிருக்கிறான் ஆனால் இந்த அவார்டு அவனுக்கு மிகப்பெரியதாக தெரிந்தது வெண்பா அவார்டு வாங்கி கீழே வரவும் இனியன் அவளை நோக்கி ஓடினான் தன் அம்மாவை பார்த்து தூக்க சொல்லவும் அகில் வந்து தூங்கி கொண்டான் இனியனை பார்த்து கண்டிக்கும் வகையில் அம்மா வயத்தில் குட்டி பாப்பா இருக்குல்ல இனியா அவங்களால உன்ன தூக்க முடியாது பாப்பா பிறந்ததும் கண்டிப்பா அம்மா ஒன்று தூக்குவாங்க என்று அவனை சமாதானப்படுத்தினான் பின் தன் மனைவியை பார்த்து நெற்றியில் அழகாக முத்தம் கொடுத்து வாழ்த்துக்கள் என்றான் தன் தந்தை அம்மாவிற்கு முத்தம் கொடுக்கவும் இவனும் கன்னத்தில் அழகாக முத்தம் கொடுத்தான் இதை அங்கு உள்ள புகைப்பட கலைஞர்கள் அழகாக படம் பிடித்தனர் ஃபங்க்ஷன் எல்லாம் முடித்து ஹோட்டலுக்கு செல்லவும் அமுதா மற்றும் தினேஷ் கண்ணன் எங்களுக்கு டயர்டாக இருக்கு நாங்கள் தூங்கப் போறோம் என்று அவர்களிடம் சொல்லி இனி தங்களோடு அழைத்து சென்றனர் அக்கில் மற்றும் வெண்பா தங்களுடைய அறைக்கு சென்றதும் காலையிலிருந்து இருந்து இருந்ததால் கால் வீங்கி இருந்தது வெண்பாவிற்கு அதனால் தன்னுடைய மாட்டர் நீட்டி ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு காலை நீட்டி அமர்ந்தாள் அவள் வந்ததும் அக்கில் மெதுவாக கால் பிடித்து விட்டான் அது அவளுக்கு இப்போது தேவையாக இருந்தது வெண்பா அக்கிலிடம் இன்றைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அகில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் நீங்கள் மட்டும் என் லைஃப்பில் வரலனா இது எதுவுமே கிடச்சிருக்காது நான் என் வாழ்க்கையில் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் என்றாள் அவள் பேசுவதை உம் மட்டும் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் பேசாமல் இருக்கவும் முகத்தை பார்த்தாள் என்னாச்சு அக்கில் ஏன் சோகமாக இருக்கீங்க என்று கேட்டாள் அதற்கு அவன் ஒன்றும் இல்லை என்றான் இல்லை ஏதோ இருக்குது என்னென்னு சொல்லுங்க என்றாள் பின்ன என்னடி ரெண்டாவது குழந்த வேண்டான்னு சொன்னேன் இனியன் பிறக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட அதுவே உனக்கு மறுபிறப்பு தான் நான் ரெண்டாவது குழந்தை வேண்டான்னு சொல்லவும் என்னை மைக்கி எப்படியோ மாசம் ஆயிட்டேன் இப்போ பாரு காலையெல்லாம் வீங்கி எவ்வளோ கஷ்டப்படுற அது மட்டும் இல்லை இன்னும் டேட் நெருங்கிட்டு இருக்குது அது நினைச்சாலும் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது என்றான் இந்த ஃபங்க்ஷனுக்கே உன்னை கூட்டிகிட்டு வர எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் நீ ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ பாரு எவ்வளோ டயர்டாகி எவ்வளோ கஷ்டப்படுற என்றான் அவனை பார்த்து கை நீட்டி தன்னருகில் கூப்பிட்டாள் அவன் பக்கத்தில் வந்ததும் அவனை கட்டி அணைத்து அவன் உதட்டில் முத்தம் கொடுத்தாள் அவன் தலையை கோதிக்கொண்டு கொண்டு யூ அக்கில் என்றாள் போதும் போதும் போய் தூங்கு என்று அவளை படுக்க சொன்னான் வெண்பா அவனை காதல் பார்வை பார்த்தாள் அவள் பார்வையை வைத்து அடுத்து நீ என்ன செய்ய போறன்னு எனக்கு தெரியும் குழந்தை பிறக்கிறவரை எதையும் நீ எதிர்பார்க்காத கம்முன்னு தூங்கு என்றான் எனக்கு வேணும் அக்கில் என்றாள் அடியே சும்மா இருக்க என்ன சீனி விடாத கம்முனு படே நாளைக்கு ஊருக்கு போகணும் போய் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்டடு அடுத்த நாள் மாலை ஃபங்க்ஷனுக்கு வேற போகணும் நீ இந்த மாதிரி பண்ணா இன்னும் டயர்ட் டயர்டாயிடுவ அதனால எதுவும் வேண்டாம் நீ ரெஸ்டடு என்றான் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது என்று அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தன் பக்கம் இழுத்து சிங்கம் மானை வேட்டியாடியதா என்று தெரியவில்லை மான்ட்தான் சிங்கத்தை வேட்டியாடியது போல் இருந்தது அவர்களை பார்க்கும் பொழுது போதுண்டி விற்று இதுக்கு மேலே முடியாது என்று அக்கில் அவளை தன்மேல் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்து தூங்க வைத்தான் மீடியாக்கள் முத்தமும் ராஜுவுடைய கல்யாண மண்டபத்தில் தான் இருந்தது அங்கே ஒருவர் மைக்கை பிடித்து ஃபேமஸ் சிங்கர் மற்றும் பிஸ்னஸ் மேனான ராஜு சார் தன்னுடைய நீண்ட நாள் காதலியை திருமணம் செய்கிறார் என்று பேசிக்கொண்டிருந்தார் இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக பிஸ்னஸ் மேன் மற்றும் திரையுலக பிரபலங்கள் அனைவரும் வரக்கூடும் என்று லைவ் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது இதனை மாலாவுடைய அப்பா டிவியில் தன் மருமகனை பற்றி பெருமையாக பேசுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் அவரை தட்டி எழுப்பிய மாலா அம்மா டைம் ஆயிடுச்சு மாப்பிள வரைக்கு வெளியே போய் மாப்பிள சொந்தக்காரங்க எல்லாம் வரவேற்கணும் இங்க உட்காந்து என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க என்று அவரை அழைத்து சென்றார் முதல் நாள் ரிசப்ஷன் என்பதால் அழகாக பிங்க் கலர் ஃப்ராக் போட்டு பொம்மை போல மாலா இருந்தாள் மாலா தன் தந்தையுடைய தொழிலையே பார்த்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு மேட்சிங்காக பிங்க் கலர் கோட்டில் அவள் பக்கத்தில் நின்றிருந்தான் அவர்கள் இருவரை பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தார்கள் ஒவ்வொருவரும் மேடை ஏறி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி பரிசுகளை பரிமாறினார்கள் அதே வரிசையில் வெண்பா வரவும் வெண்பாவை கட்டிப்பிடித்து கங்க்ராட்ஸ் டீச்சர்லோ என்றாள் மாலா அவளும் சேம் டு யூ டார்லிங் என்றாள் அவர்களுடைய நட்பை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இவர்களுக்கு என்று பொறாமைப்படக்கூடிய அளவில் இருந்தது வெண்பா மாலாவிற்கு அழகான வைரமாலையை பரிசாக கொடுத்தாள் அகில் மாலாவிற்கு விஷ் பண்ணிவிட்டு ராஜுவை முறித்து கொண்டிருந்தான் பாஸ் நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது என்று ராஜு அக்களிடம் குறைபட்டு கொண்டான் உன்னை நம்பி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் பத்திரமா பார்த்துப்பியா பார்த்துக்க மாட்டியான்னு தான் பார்க்குறேன் என்றான் அது உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்க அவ தான் என்னை பத்திரமா பார்த்துக்கணும் என்றான் அவனும் ஏன் தங்கச்சி என்ன மாதிரி தான் என்றான் அவனை பார்த்து முறைத்த வெண்பா என்னாச்சி இங்க வந்து கூட இப்படி பேசுறீங்க என்றாள் அவள் மட்டும் கேட்கக்கூடிய சத்தத்தில் அவன் அவை எப்படி உன்னை கட்டுப்பிடிக்கலாம் என்ற பழைய கதையை இழுத்தான் ஹடப்பாவி அதை இன்னொன்னு மறக்கலையா நான் அவனுக்கு அக்கா மறடா தயவு செஞ்சு அதை மறந்து தொலை அதெல்லாம் முடியாது அதனை எப்பவும் மறக்க மாட்டேன் என்று குழந்தை போல அடைப்பிடித்தான் உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது மேன் வா என்று அவளை கீழே அழைத்து சென்றாள் காளை பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் என்பதால் வெண்பா மற்றும் அக்கில் அங்கேயே தங்கினார்கள் காலையில் மாலாவின் அண்ணனாக தான் சடங்கு செய்ய வேண்டும் என்று அவள் தந்தை வேண்டிக் கொண்டார் அதற்கேற்றாற் போல மாப்பிள்ளை காசியாஸ்திரை தெல்வதை தடுத்து மண்டபத்திற்கு அழைத்து வர வேண்டும் அந்த சடங்கு ஐயர் சொல்லியதும் மாப்பிள்ளை மண்டபத்திலிருந்து கீழே போகவும் அகில் போகாமல் இங்கே நின்று கொண்டிருந்தான் அவனை திரும்பி பார்த்த ராஜு நீங்க என்ன சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரணும் அதுதான் முறை என்றான் அவனை பார்த்து நக்கலாக சிரித்த இதுக்கு இதுக்குதான் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டியா என்றான் நாளா வரமாட்டேன் பொண்ணு வேணும்னா நீதான் வரணும் என்றான் அவன் பேச்சை கேட்டதும் வெளியே போன ராஜு குடுகுடு வென்று வந்து நான் எங்கேயே போகல எனக்கு மளவை மட்டும் கட்டி கொடுங்க என்றான் இதை கேட்டதும் அங்கே நின்ற அனைவருக்கும் ஒரே சிரிப்புதான் இப்பதான் நீ எங்க விட்டு மாப்பிள இன்று அவனுக்கு பூவால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குடையை எடுத்து விரித்து கைப்பிடித்து அழைத்து வந்தான் மாலாவிற்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் செய்து அவளுக்கு கூரை புடவை கொடுத்து மாற்றி வர சொல்லியிருந்தார் ஐயர் அவள் மாற்றி வருவதற்குள் ஓமகுண்ட முன் ஐயர் சொல்லி கொண்ட மந்திரங்களை சொல்லி விறகையுள்ளே போட்டுக்கொண்டிருந்தான் ராஜு கூரை புடவையில் வந்த மாலா அதற்கேற்ற நகைகளை போட்டுக்கொண்டு அழகு பதுமையாக தன் காதலன் அருகில் அமர்ந்தாள் ராஜு கண் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் இப்பொழுது தன் காதலியை மனைவியாக மாற்றப்போகும் நிமிடத்திற்கு காத்திருந்தான் அந்த நேரம் சில நொடிகளில் வந்தது ஹையர் தாலி எடுத்து ராஜு கையில் கொடுத்து மாங்கல்யம் கட்டுங்கோ என்று சொல்லவும் யாரையும் பார்க்காமல் தன் காதல் மனைவியை மட்டும் பார்த்து அவள் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டான் சந்தோஷ் மற்றும் காவியாவும் வெண்பாவிற்கு அவார்டு வாங்கியதற்காக சிறிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணினர் அதில் தங்கள் வீட்டு சொந்தங்களும் பிசினஸ் பிரெண்ட்ஸ்களையும் அழைத்திருந்தனர் சந்தோஷ் மற்றும் காவியாவிற்கு நான்கு வயது வான்மதி என்ற வேறு பெண் பிள்ளையும் இரண்டு வயதில் மகிழ்வன் என்ற ஆண் பிள்ளையும் இருக்கிறது காவியா வெண்பாவை தன்னுடைய நாத்தனாராக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு என்னென்ன வேண்டுமோ என்று சீர் செய்வதிலும் சரி அவள் நலனை பார்த்துக் கொள்வதிலும் சரி சந்தோஷ்க்கு அதிகப்படியாகவே வெண்பாவின் மேல் அன்பு வைத்துள்ளாள் நட்ராஜும் வெண்பாவை தன்னுடைய பெண் பிள்ளையாகவே ஏற்றுக்கொண்டு காவியா வீட்டிற்கு என்ன சீர் செய்கிறாரோ அதே போல வெண்பா வீட்டிற்கும் சாருமதி வீட்டிற்கும் அவருடைய சீர் தீபாவளி மற்றும் பொங்கல் என்று தவறாமல் அவர்கள் வீட்டிற்கு வரும் அதேபோல் ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் ஜனனி மூவருக்கும் ஒன்றாக தான் எடுப்பார் இப்படி அன்பான உறவுகள் கிடைக்க சாருமதியும் வெண்பாவும் கொடுத்து வைத்தவர்கள் என்று அவர்கள் உறவுகளை பொறாமை அளவில் நட்ராஜ் அவர்களுக்கு செய்வார் விமலா பாட்டி தன்னுடைய பேரப்பிள்ளைகளின் கவனிப்பில் முதுமையிலும் இளமை தோற்றத்துடன் சுற்றி வருகிறார் வெண்பாவிற்கு இனியன் பிறந்த ஒருவரிடம் கழித்து திரும்பவும் திருச்சி செல்கிறேன் என்று சொல்லவும் சாருமதி முடியாது பாட்டி இவ்வளோ நாள் உன்னோட பாசத்தை நான் பார்க்கல இனிமே இந்த பாசம் எனக்கு மட்டும்தான் சொந்தம் நீ என் கூட தான் இருக்கணும் என்று சாருமதியும் அவளுடைய கணவளும் தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றனர் அவர் சாருமதி வீட்டில் இருந்தாலும் அக்கிலும் சரி சந்தோஷம் சரி மாற்றி மாற்றி அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவதிலிருந்து அவருக்கு தேவையானதை செய்வதை கடமையாக வைத்துள்ளனர் சாருமதியும் நான் பார்த்துக்கிறேன் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொன்னாலும் இது எங்க கடமை நீ தலையிடாத ஓ வீட்டில் பாட்டியை வச்சிருக்க நாங்கள் எதனா சொன்னனா இன்று அவளிடம் சண்டைக்கு செல்வார்கள் இருவரும் அந்த பாட்டிக்கு சாருமதி விமலா பாட்டியை அழைத்து வந்தாள் தன்னுடைய பாட்டியை பார்த்ததும் கட்டி அணைத்து அவர் கண்ணத்தில் முத்தம் கொடுத்தாள் அவரும் வெண்பாவிற்கு நெற்றியில் முத்தம் கொடுத்து கட்டி அணைத்தார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா செல்லும் உன் வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு நான் ஒவ்வொரு நாளும் பயந்துருக்கேன் ஆனால் இப்படி பிஸ்னஸ் பண்ணி நம்பர் ஒன் பிஸ்னஸில் உமென்னு பேர் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்றார் அவளுக்காக அவர் பார்த்து பார்த்து வாங்கி வந்த வயிறு ஆரத்தை கொடுத்தார் ரொம்ப அழகா இருக்கு பாட்டி என்றாள் ஆமா என்கிட்ட காசு கொஞ்சமாக கம்மியாக இருந்துச்சு நான் வேறு டிசைன் பார்க்கலான்னு இருந்தேன் அக்கா தான் இதுதான் அழகாக இருக்கு பாட்டி இதுவே கொடுக்கலான்னு அவ தான் மீதி காசு எல்லாம் போட்டு இதை வாங்கி கொடுத்தா என்றார் சாருமதியை பார்த்த வெண்பா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா என்றாள் நீ இப்படியே எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும்டா ஓ சந்தோஷத்துக்காக அக்கா என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று பாஸ்தமலையை பொழிந்தார்கள் தன் அக்கா என்னதான் தன்னை தங்கையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவளுடைய தூய்மையான அன்போ சாருமதியை மாற்றி இப்பொழுது வெண்பாவின் அக்கா நான் தான் என்று சொல்லும் அளவிற்கு மனம் மாறி வந்துள்ளாள் அகில் காதலாலும் சரி அன்பும் சரி அவளுக்கு மீமிகையாக இருந்தது இன்றும் தன் குடும்பத்தின் மேல் யாரும் சின்ன தீங்கு செய்ய முற்பட்டாலும் அவர்களுக்கு அகில் மீமிகை அரக்கனாகவே மாறியிருக்கிறான் சந்தோஷ் மற்றும் காவியாவும் சரி ராஜு மற்றும் மாலாவும் சரி எப்பவும் வெண்பாவிற்கு பக்கபலமாகவே இருப்பார்கள் சரத்குமார் ஐபிஎஸ் சென்னை கமிஷனராக இருக்கிறான் அவனுக்கு வேலை அதிகமாக இருப்பதால் தான் தன் நண்பர்களை பார்ப்பான் தன் பேர் தெரிய பதிவில் இருந்தாலும் தன் நண்பர்களை பார்க்கும் பொழுது அவர்களை சீண்டுவதும் கலாய்ப்பதும் என்று அந்த நாளை இனிமையாக கடத்துவார்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது அனைவரும் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்து விடுவார்கள் சரத் சிங்கிள் என்பதால் அவனுடைய ரூமில் தான் அக்கில் பிள்ளைகளும் சந்தோஷ் பிள்ளைகளும் தூங்குவார்கள் இதை சுகமான சுமையாக சரத் சாங்கி பிள்ளைகளோடு பிள்ளையாக மாறிவிடுவான் அவர்கள் இன்னும் அவர்கள் வாழ்வில் மென்மேலும் வளரவும் சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் ஒருவருக்கொருவர் புரிந்து விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று நாமும் அவர்களை வாழ்த்தி விடை பெறுவோம் கதையை ஃபுல்லாக கேட்டுட்டிங்களா இப்போது இந்த கதையை கேட்ட உடனேயே கண்டிப்பாக உங்களோட மனசில் வளம மாதிரியே ஒரு எண்ணம் தோன்றிருக்குங்க அப்படி தோன்றின உங்களோட எண்ணங்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரம் இந்த தேஜுவோட குரல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஏடிஎம் நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே நேரம் உடனடி அப்டேட்ஸ்க்காக பெல் ஐக்கனையும் சேர்த்து தட்டிவிடுங்க தேங்க்யூ